தொடங்க மாமா. ஆரம்பிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. தோழர்கள் அனைவருக்கும் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இனிய மாலை வணக்கங்கள். தொடர்ந்து நடந்து வரும் நம்முடைய நிகழ்வில் கடந்த ஒரு வாரமாக பாடங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தோம். அதனுடைய இறுதி நாள் நிகழ்வாக கட்டாயம் பள்ளிகளில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆனால் தெரிந்து கொள்ளப்படாமலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியான பாலியல் கல்வி தொடர்பான நிகழ்வில் கருத்தாளராக பங்கேற்பதற்கு திரு பாஸ்கர் ஆறுமுகம் நம்மிடம் வருகை தந்துள்ளார். அவரை பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். பாஸ்கர் அவர்கள் திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்தவர். அவர் என்ன சப்ஜெக்ட் பேசுறது பேச வைக்கலாம், அந்த மாதிரியான ஒரு தகுதியை பெற்ற நபர். பிசிக்ஸ்னா பேச வைக்கலாம், எக்காலஜியா அதையும் பேச வைக்கலாம், எல்லாவற்றையும் பிரித்து மேயிருதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியாக செய்யக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு நபராக பாஸ்கர் ஆறுமுகத்தை நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் அவருக்கு அறிமுகமானவராக தான் இருப்பாங்க. திருவண்ணாமலை பகுதியில் வானகம் என்ற சுற்றுச்சூழலியல் அமைப்புடன் இணைந்து செயல்பட்டு வருகிறார். மேலும் அடுத்து நம்ம அவர் அனுப்பினதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயம்தான் அனுப்பினாரு, ஆனா அதை தாண்டி நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக கிராமங்களுக்கான அந்த போட்டாங்க விசாலி என்சைக்ளோபீடியா பாஸ்கர் தம்பி அவர்களே, உண்மையிலே அவரை வந்து அப்படிதான் வளர்க்க வரவேற்கணும். ஊரக வளர்ச்சி தொடர்பான அந்த பயிற்சிக்கான கட்டங்கள் எழுதுவதில் பங்கேற்றிருப்பாரு. அப்புறம் இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கான பாட சம்பந்தமான அது சார்பான மீட்டிங்ல போய் பங்கெடுத்துட்டு இருப்பாரு. இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல மாவட்ட தொடர்பான மீட்டிங்ல பங்கெடுத்துட்டு இருப்பாரு. அதற்கு அடுத்தது எம்பியில பாத்தீங்கன்னா பாலியல் தொடர்பான போஸ்ட்களை போட்டுட்டு இருப்பாரு, கல்வி தொடர்பான பதிவுகளை. சரி, அதை தாண்டி வேற என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு அங்கங்க போய் வகுப்படுத்திட்டு இருப்பாரு, மாணவர்களிடம் கலந்துரையாடிட்டு இருப்பாரு, ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லியாகவும் விளங்கிட்டு இருக்காரு. இத்தனை முகங்கள் இருக்கக்கூடிய பாஸ்கர் ஆறுமுகம் அவர்கள் இன்று நம்மிடையே ஒரே ஒரு முகத்தினுடைய ஒரு சிறு பகுதியை நாம் வகுப்பறைகளில் பால் பாலினம் பாலியல் இவற்றை தொடர்பு படுத்தியும் எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றியும் நம்மிடையே பேசவும் கலந்துரையாடவும் வருகை தந்துள்ளார். வரவேற்று மகிழ்கிறோம் பாஸ்கர் ஆறுமுகம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அக்கா வந்து அன்பின் மிகுதி காரணமாக நிறைய பேசிட்டாங்க, இருந்தாலும் செய்யற விஷயங்கள் தான், அதனால ஒன்னும் அப்படியே ஏத்துக்கிறேன். வரவேற்பை நான் முழுவதுமாக ஏற்கிறேன் அக்கா சொல்றத. மற்றபடி இந்த பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் என்பது வந்து அது தொடங்குற அன்னையிலிருந்து ஏதோ ஒரு வகையில நானும் அதோட தொடர்பு உள்ளவன் தான். இதுல இருக்கிறவங்க நண்பர்களுக்கும் தெரியும், மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் மற்றும் மாடசாமி ஐயா உள்ளிட்ட வசந்தி அம்மா எல்லாரையும் அந்த கூட்டத்தெல்லாம் சந்திச்சு தான் இருக்கிறோம். ஒன்று ரெண்டு பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்க கூட்டங்களை திருவண்ணாமலையிலேயே நடத்திருக்கிறோம். அந்த வகையில் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் என்பது நமக்கு அணுக்கமான இயக்கமாக இருக்கிறதுனால முழு சுதந்திரத்தோடு பேசலாம், நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. ரெண்டாவது, எல்லாரும் பேச தயங்குற, எல்லாருக்கும் இது தெரியாதுங்கிறதே கிடையாது. இப்போ பிரச்சனை என்னன்னா இது மூணுமே எல்லாருக்குமே தெரியும். கூடுதலாகவே வகுப்பறையில் இருக்கக்கூடிய சிக்கலும் அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கலும் தெரிந்த நபர்கள் தான் உள்ளே இருக்கிறோம். இதுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே இதை பற்றின பிரச்சனையும் தெரியும், ஆனால் சிக்கலும் தெரியும். இது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய தயக்கம் தான் அவங்க உடைக்க வேண்டியிருக்கு. இந்த பால் பாலியல் பாலினம் இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை செக்ஸோ செக்ஷுவாலிட்டி ஜெண்டர் மாதிரி வந்தாலே அது சென்சிட்டிவாகவே நம்ம பழகிட்டனால அந்த தயக்கங்களை உடைக்கிறதுங்கிறது வந்து முக்கியமா இருக்கு. அதுக்காக தான் பேச போறோம். இதுல நம்ம கேள்வியோ அதுல அதுக்கான சொல்யூஷனோ வந்து இல்லை, அது எல்லாரும் மனசுக்குள்ளயும் இருக்கும். ஏன்னா இது பசி மாதிரி, தூக்கம் மாதிரி,
தாகம் மாதிரி ஒரு இயல்பான ஒரு விஷயமாவும் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சமூக காரணிகள் தான் நம்ம நிறைய எடுத்து பேச வேண்டியிருக்கு. என்ன சொல்றதுன்னா, பாலில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் காரணம் என்ன, பாலியலில் இருக்கக்கூடிய அது என்ன, பாலினத்தில் இருக்கக்கூடிய அதனால வரக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் என்ன, இதை தான் நம்ம எடுத்து பேச வேண்டியிருக்க. தவிர நான் இதை எஸ்பியில் போஸ்ட் பண்ணதும் நிறைய பேர் நண்பர்கள் இன்பாக்ஸில் ஏதோ நான் என்ன சொல்றது சிவராஜ் சித்த வைத்தியர் மாதிரி நான் வந்து பர்சனல் அட்வைஸ் கொடுக்க போறேன்னு நினைச்சிட்டாங்க நிறைய பேர். வகுப்பறைன்ற வார்த்தையை கவனிக்கல, அவங்களுக்கு குஷி ஆயிடுது. பால் பாலியல்னு பார்த்ததுமே ஒரு குஷி ஆயிடுது, அதோட நிறுத்திக்கிறாங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறாங்க. அந்த இது எதோட ரிலேட் பண்ணி பேச போறோம் அப்படிங்கறத கவனிக்காம நிறைய நண்பர்கள் வந்து என்னை வந்து ஒரு செக்ஸ் குரு அது மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் நம்ம கவலைப்பட போறது இல்லை, வாழ்க்கைக்கு அதுவும் தேவையா இருக்கிறதுனால. ஆக இதில் இருக்கக்கூடிய தயக்கங்கள், சந்தேகங்கள், அரசியல் சார்ந்த பிரச்சனைகள், இது இல்லாம உளவியலா குழந்தைங்க என்ன சிக்கல், குழந்தைங்க என்பது வந்து நான் ஏதோ பள்ளி ரொம்ப சின்ன குழந்தைங்க இல்லாம திருமணத்துக்கு முந்தைய வரைக்கும் கூட நான் அப்படி பாக்குறேன். இன்கேஸ் நிறைய பெற்றோர்களுக்கு திருமணம் ஆன பிறகு அவங்க குழந்தைங்களுடைய பாலியல் சிக்கல் சிக்கல் தான் அவங்க அவங்க அது அது சம்பந்தமா இருக்குது. அதனால பெற்றோர்களுக்கான குழந்தைங்கன்ற அந்த ரெஃபரன்ஸ்ல பார்க்கும்போதும் முழு சமூகத்துக்கு பேச வேண்டியிருக்கு. வகுப்பறை சார்ந்து பேசும்போதும் கல்லூரி வரைக்கும் பேச வேண்டியிருக்கு. ஆக இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் தொடப்போறேன். இது 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 வந்து ஒரு ஆரம்பம், இந்த இந்த இது சம்பந்தமான உரையாடலுக்கு ஒரு ஆரம்பமாகவே இதை வைக்கிறேன். மற்றவைகளை நம்ம போக போக பார்ப்போம். அப்போ நான் ஒரு கதையிலிருந்து ஒரு நிஜம்தான் அதை நான் கதையாக சொல்லிடுறேன். என்கிட்ட வர விஷயங்களை நான் கதை மாதிரி மாற்றிப்பேன், அவங்களுடைய பேரோ அவங்களுடைய விஷயங்களோ பகிர்ந்துக்காம மாற்றிப்பேன். சமீபத்தில் ஒரு பையன் வந்து வீட்டை விட்டு வெளியில் ஓடிட்டான் அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டோட என்கிட்ட வந்தது. அப்போ அந்த கம்ப்ளைண்ட்டோட வரும்போது ஏன் ஓடனான்னு தெரியல, ஸ்கூ அவங்க சென்னை அவங்க, ஏன் ஓடனான்னு தெரியல. போயிட்டு வந்தவன் என்ன சொல்லியிருக்கானா, நான் வந்து எனக்கு வீடு பிடிக்கல, எனக்கு எங்கள் அம்மா பிடிக்கல அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறான். ஒரு முறை இப்படி நடந்திருக்கு, மறுபடியும் கூப்பிட்டு வந்து வச்சிட்டாங்க. இரண்டாவது முறை வீட்டில் இருந்து காணாமல் போன பிறகு தேடி ரெண்டு மூணு நாள் கழிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்பா அவன் என்ன சொல்லியிருக்கிறான், என்னை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க, அதனை நான் போய் இங்கேருந்து தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு ஏதோ ஒரு சினிமேட்டிக்கான ஒரு கதையை வந்து சொல்லியிருக்கிறான். அப்போ அவங்க வீடுகளுக்கு அவங்க வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச சகோதரி அந்த குழந்தையோட அம்மா, அவங்களோட வீட்டுக்கு நான் போயிட்டு பேசும்போது அவன் அந்த பையன்கிட்ட கொஞ்சம் முதல் நாள் பேசும்போது, இல்லை எனக்கு சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுது, எனக்கு பிடிக்கல இந்த வீட்டில் அப்படின்னு ஏதோ பேசிகிட்டே வந்தான். அவங்க அம்மா வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, குழந்தைய வந்து கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்குற அம்மாவாக தான் இருப்பாங்க. ஒரு மிடில் கிளாஸு ஃபேமிலி நம்மளை மாதிரினா கூட, ஆனால் அந்த குழந்தை எந்த விதத்துலையும் ஒரு குறைபாடு இல்லாமல் வளரணும் அப்படின்ட்டு எல்லாமே பயிற்சி கொடுப்பாங்க. அது மியூசிக் கிளாஸ் கூட்டும் போகிறது அவன் கேட்குறதெல்லாம் செய்வாங்கன்னு வைங்களேன். இருந்த போதெல்லாம் அவங்களை பிடிக்காதது காரணம் என்னன்னு தெரியல. அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், எனக்கு எங்கள் அம்மா பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை இடையில சொன்னான். சரி என்னன்னு பேசிட்டு கொஞ்ச நேரம், இப்போ 11 படிக்கிற பையன், கொஞ்ச நேரம் கழித்து நான் வந்து அவனை தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறேன், ஏன் பிடிக்கல அப்படின்னா, இல்லை இது வீடு ரொம்ப சின்ன வீடாக இருக்குது, இதில் வந்து என்னால் இருக்க முடியல அப்படின்னு எழுத்தான். சின்ன வீடு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான், எல்லாருக்கும் பெரிய வீடு ஹாலு 2BHKன்றது இந்தியா முழுக்க வீடு வரணுங்கிறதே கனவாக இருக்குது. இதில் நம்ம எப்படி தனி படுக்கையறை எல்லாம் கொண்ட அறைகளை வந்து கொண்ட தேசமாக மாறப்போகிறோம், அல்லது இந்த விஷயத்துக்குள்ள இந்த இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்க்குள்ள நாம் எப்படி நேர்த்தியாக வாழ போறோம்லாம் இன்னும் நமக்கு கடத்தலை, இருந்தது தான் இந்த இந்த சமூகத்தில். அது எப்படின்னு சமூகம் இப்போ இருக்கிற தற்கால இளைஞர்கள் மத்தியில் அது கை வந்து சேரலை. ஒரு கூட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய அறையாக இருந்தாலும் சரி, அவங்களால இந்த மாதிரி விஷயங்களை பாலியல் விஷயங்களை வந்து கவனிச்சிக்க முடியல. இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. நான் வெறும் அந்த குழந்தையோட பிரச்சனையாக பார்க்கல. அவன் ரொம்ப ஓப்பனாக சொன்னதுனால, நான் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து அடிக்கடி செக்ஸ் வச்சுக்கிறத பார்க்க வேண்டியிருக்கு, அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்றான். அப்போ இதை நான் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேட்டுட்டு, சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நாங்களாம் அப்படி தான் வளர்ந்தோம், ஒரே வீட்டில் தான் வளர்ந்தோம், அப்புறம் அது காலப்போக்கில் சரியாக போச்சு அப்படின்லாம் அவனை ஒரு குற்ற உணர்வுக்கு உள்ளாக்காத அவங்ககிட்ட பேசிட்டு அவங்க அம்மா அப்பாக்கிட்டையும் பேசினேன். பெட்டர் நீங்கள் வந்து இடம் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வீட்டை கட்டிக்கிங்க, இல்லைனா பரவாயில்ல இதுக்கான மாற்று வழியை தேடலாம், உங்ககிட்ட இடம் இருக்கு, உங்களோட வீட்டுக்கு பின்னாடியே இப்போ நிறைய சதுரடியாக தான் இடம் வச்சுருக்கீங்க, ஒரே ஒரு அட்டாச் பண்ணிங்க, ஒன்று அவனுக்கு வந்து ப்ரைவசி கொடுங்க, இல்லைன்னா உங்கள் ப்ரைவசி நீங்கள் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படி அடிக்கடி வந்து இந்த மாதிரி சிக்கல், இது கல்லூரி வரைக்கும் இருக்கிற சிக்கலாக இருக்குது. இது பள்ளி காலத்தில் ஒன்றும் தெரியாமல் இருக்கும், பெரும்பாலான குழந்தைங்கள் வந்து விளையாடுறது இல்லை, அதனால் இரவு நேரங்களில் தூங்குறது இல்லை,
விளையாட்டு என்பது ஏதோ உடல் உழைப்புக்காக செய்கிற மாதிரியும் விளையாட்டு என்பது ஏதோ வெற்றிக்காகவும் மெடலுக்காகவும் இல்லை. ஒருவன் நிம்மதியாக வந்து படுத்ததும் தூங்குறதுக்காக சின்ன வயசுல ஒரு அந்த பிஃபோர் மேரேஜ் வரைக்குமே இந்த விளையாட்டு என்பது அவனுடைய தூக்கத்துக்கு ரொம்ப அதிக நேரம் உட்காந்து சிந்திக்காம இருக்க இல்லை. இந்த விஷயம் எல்லாருமே கேட்பாங்க, ஏன் என் பையனை வந்து டிஜிட்டலி நான் என்கேஜ் ஆயிருக்கான், என் பையன் போர்னோகிராஃபியில் என்கேஜ் ஆகிறான் அப்படின்லாம் கேட்கும்போது நான் சொல்றது என்னன்னா, அவனை அவனை உடலை வந்து உழைக்கிறதுக்காக நம்ம எதுவுமே வச்சில்ல. வீட்லேயும் உழைச்சி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, அது சைல்ட் லேபரா நான் சொல்ல, வீட்டோடைய வேலைகள் கூட சொல்றேன், வீட்டோடைய வேலைகள் வெளியில போறது வர்றது நடக்கிறது சைக்கிள் ஓட்டுறது எதுக்குமே வேலை இல்லை. இந்த 10 வயசு ஆனதுமே ஒரு ஸ்கூட்டியை கையில கொடுத்துட்றோம், அந்த மாதிரி அவன் சோர்வடைவதற்கான நேரமே ஒரு பகல்ல ஏற்படுறது இல்லை, அந்த வாய்ப்பும் இல்லை அவனுக்கு, அவங்களும் அதை தேடி செய்யறது இல்லை. அப்ப அந்த விளையாட்டுகள் குறையும் போது குழந்தைங்க எல்லாமே முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இது முழிச்சிட்டு இருக்கும்போது இது ஒரு ஒரு சோசியல் இஷ்யூவாவே மாறுது. இந்த ஒன்னோட ஒன்னு எப்படி தொடர்பு இருக்கு பாருங்க, ஒரு பாலியல் ஒரு பெண்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரிய மாட்டேன். பெண்களோட பேசும்போது கூட நாங்கள் தூங்கிடுவோம் இல்லைன்னா அது அவ்வளோதான் கடந்து வந்துடும். நான் கேட்டிருக்கேன் இந்த குழந்தைக்கு முன்னாடி நிறைய கல்லூரி பெண்கள் இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது, நீங்கள் இதை எப்படி கடந்து போவீங்க, உங்கள் வீட்டில் வந்து இந்த பிரச்சனை இருந்தா அப்படின்னு கேட்கும்போது, அது அது தெரியுமே அது அவ்வளோதான் அப்படின்னு கடந்து போயிடும் அப்படி. ஆனால் பசங்களுக்கு அப்படி இருக்க மாட்டேங்குது. பசங்க வந்து என்ன சொல்கிறது, இந்த இந்த பாலியலை வந்து அதிகமாக வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அது மூளையில் வந்து உட்காந்துச்சு உடம்புல இல்லாமல். அப்போ அதை பற்றி சிந்திக்கும் போது எதை பார்த்தாலும் அதுவாகவே குழந்தைங்களுக்கு தோணும்போது அப்போ எந்த ஒரு சின்ன நெருடல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்க முடியாது. அது சூழலும் கிடையாது, சினிமாலேருந்து எல்லாமே அப்படி இருக்கிறதுனால வீட்லேயும் அது மாதிரி ஏதாவது நடந்தாக்கா பசங்க வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிறாங்க. பொண்ணுங்க என்கிட்ட சொன்ன வரைக்கும் அதை நாங்கள் கடந்துருவோம் அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமா அங்கே மனசில் போட்டு குழப்பிக்கிறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஒரு குழந்தை ஒரு பையன்தான், அந்த பையன் வந்து வீட்டை விட்டு ஓடி போகிறதுக்கு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு தூண்டுறது வந்து ஒரு சின்ன விஷயம் நம்மளுடைய கவனமின்மைன்னு சொல்கிறதா, இல்லை நம்மளுடைய பொருளாதார போதாமைன்னு சொல்கிறதா, அல்லது நமக்கு பாலியல் பற்றி புரிதல் இல்லையா, இல்லை அந்த குழந்தை இரவு நேரங்களில் தூங்குறதுக்கான வாய்ப்போ இல்லை அசதியாக படுத்து தூங்குறதே இல்லை அந்த குழந்தையும். அது ஒரு பெரிய ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட என் பையன் எழுந்துப்பான் அப்படிம்பாங்க. ஏன் எழுந்துக்கணும் அப்படின்னு கேட்பேன் நான். நான் இப்போ எப்பயுமே ரொம்ப குதர்க்கமாக பேசுகிறாள், ஏன் அவன் எழுந்துக்கணும், அப்படி இருந்தால் அவன் எப்படி நிம்மதியாக மறுநாள் போய் வேலை செய்வான் இவன் அப்படின்னு நான் கேட்பேன். அவன் கான்சியஸாகவே இருப்பான், எந்நேரமும் இரவு நேரங்களில் நீண்ட நேரம் படிப்பான் அப்படின்னு பெருமை தள்ளுறதுலாம். அப்போ இரவு நேரங்களில் நீண்ட நேரம் வேலை செஞ்சால் பகலில் அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போது ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பால் பாலினம் பாலியல் என்பது இதனோட அரசியல் என்பது உளவியலாக ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது வந்து வீட்டுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இருக்குது. இது போக சமூகத்தில் இந்த கொரோனா பீரியடில் மட்டும் ஒரு 3-4 கண்ட்ரியை வந்து நான் கீனாக வாட்ச் பண்ணியிருப்பேன் பொருளாதாரம் அரசியலுக்காக. ஒன்று வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேளாண் சுற்றுச்சூழல் கல்வி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளை தொடர்ச்சியாக கவனிக்கிறது. இதே மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை பார்ப்பேன், இதே போல் யூரோப்பியன் அமெரிக்காவும் பார்ப்பேன். 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு டீனேஜ் ப்ரெக்னன்சி சில கண்ட்ரிஸில் இந்த கொரோனா பீரியடில். ரொம்ப விளையாட்டாக போடுறாங்க, நீங்கள் வந்து இந்த கான்ட்ராசெப்டிவ் சம்மந்தமாக இயங்கக்கூடிய கம்பெனிகள், அதாவது கருத்தடை சம்மந்தமாக இயங்கக்கூடிய கம்பெனிகள் நாங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. அப்போது இந்த கொரோனா பீரியடில் இது ஒரு பக்கம் நடக்குது. இந்தியா போன்ற நாடுகளில் பாலியல் வன்முறையும் அது வெளியில் வீட்டில் எல்லாமே அதிகரிச்சிருக்கு, சோஷியல் மீடியாலேயும் அதிகரிச்சிருக்கு. நான் முதல்ல போட்டேன் அந்த 19 மார்ச் இது வந்துட்டு ஒரு 10 நாள்லேயே இந்த பிரச்சனை கூடுச்சு. 1 மாதம் வீட்டில் என்ன செய்யறதுன்னு தெரியல யாருக்குமே, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாருக்கும் இன்பாக்ஸில் தொலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நெருங்கிய 2 நண்பர்கள் ஒரு குழுவுக்குள்ளே 2 நண்பர்களுக்குள்ளே இதனால் பிரச்சனை வருது. அப்போது இந்த சமூகத்தில் இன்டர்னலாக ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னும் நம்ம வந்து பொருளாதார ரீதியாகவோ அல்லது வாழ்வியல் ரீதியாகவோ ரொம்பலாம் மேம்பட்டு இல்லை. கம்பேரிட்டிவ்லி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுவோம், தமிழ்நாடு தேவலாம். அது திராவிட அரசியலாக இருக்கலாம், அல்லது இடதுசாரி சித்தாந்தமாக இருக்கலாம், இல்லை தொடர்ச்சியாக இயங்கின இயக்கங்கள் போராட்டங்கள் இதை முன்னெடுத்தது அப்படின்னு தனித்தனியாக யாரையும் கை காட்ட முடியாது. ஒட்டுமொத்தமாக இது நகர்த்திருக்கு, அரசு அரசாங்கம் மக்கள் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து. இருந்த போதிலுமே வந்து ஒரு பெரிய லேக் இருக்குது இந்த விஷயங்களில். அப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை, சமூகத்தில் ஒரு பிரச்சனை, இதை அணுக முடியல அப்படிங்கிறதால தான் நான் தொடர்ச்சியாக இதை பேசுகிறேன். இது ஒன்றும்
நம்ம செக்ஸ் கைடன்ஸ் மாதிரி பண்ணணுன்றதுக்காக நான் தொடங்கல. அது திருக்குறள் எடுத்து எழுதினாலும் சரி, சங்க இலக்கியத்திலிருந்து எதாவது எடுத்து எழுதினாலும் சரி, இன்றைய காலகட்டத்துக்கான மொழியில பேசுற மாதிரி நான் எழுதுறதுனால ஒரு பெரிய கோபம் எனக்கு. ஒரு முறையான காமத்தை நுகர்வதற்கு இந்த சமூகத்துல ஒரு நபர் படக்கூடிய கஷ்டம் அப்படின்னு பார்க்க முடியுது. சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஆண் பெண். அப்போ என்னதான் நடக்குது அப்படின்னு அதுல வாட்ச் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் ஒவ்வொன்றா புலன்படுது. இரண்டாவது, என்னுடைய குழந்தை பருவத்துல இருந்து நான் கவனித்த, நான் செய்த நல்ல கெட்ட, நான் நண்பர்களாக கூடி செஞ்ச எல்லா விஷயங்களும் நான் வந்து ரிவைவ் பண்ணி பாக்குறேன். இதை இப்போ ஒருத்தன் செய்யும் போது அதனுடைய எக்ஸ்ட்ரீமிட்டி நமக்கு தெரியுது. நாம செய்யும் போது அது எவ்வளவு வந்து இதை சந்தோஷம் ஜாலின்லாம் சொல்ல முடியல. அன்னைக்கு நாங்கள் அதை அனுபவிச்சோம், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வகையிலையும் பண்ணி பார்த்தோம். அதுல ஒரு சந்தோஷம் தான் கண்டுபிடிச்சது, அரசு பள்ளியோட தனியார் பள்ளிகளில் தான் போர்னோகிராஃபி அதிகம். இதை என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியுது. அது ரொம்ப கம்மி. ரெண்டு காரணம் இருக்கலாம், ஒன்று அவைலபிள் அண்ட் அஃபோர்டபுள் கிடையாது அங்கே, இன்னொன்று அது ஒரு பெருசாக அவன் பார்க்கறதில்ல. கிராமத்திலேருந்து வரக்கூடியவன் வந்து ஒரு அறை நிர்வாணம் என்பதை கூட அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப பெருசாலாம் பார்க்கறதில்ல. அது அவன் வந்து தினசரி வாழ்வில் கடந்து வந்துடுறான். நகரத்தில் இருக்கிறவன் தான் துணி குறைவாக போடுறாங்கன்னு நாம நினைக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு தான் நிறைய பெர்வர்டட் மனங்களே இருக்கு. ரொம்ப வளர்ந்த நகரங்கள் ரொம்ப பெர்வர்ஷனாக இருக்கு. அது ஏன்னு தெரியல, இதெல்லாம் கவனிக்க தான் முடியுது. இது ஒரு கன்க்ளூஷனாக நான் சொல்லலை, கவனிக்கிறேன். அப்போ நான் சிறு வயதிலிருந்து செய்த நல்லது தீயது, நான் எப்படிலாம் வந்து ஒரு எனக்கு பால் சம்பந்தமான, நான் ஆண் பெண் சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு எப்படி புரியுது, மாற்றுப்பாலினத்தவர் சம்பந்தமாக எனக்கு எப்படி புரியுதுன்னு என்னிலிருந்து தான் கேள்வி எழுப்பி அதை வகுப்பறைக்கோ அல்லது மாணவர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ பேச ஆரம்பித்தேன். உடச்சா என்னுடைய வகுப்புகள் 40 நிமிஷம் 1 மணி நேரம் தான் எங்கேயுமே இருக்கும், வகுப்புன்னு கூட சொல்ல மாட்டேன், கலந்துரையாடலாக வைப்பேன். அதில் நான் அதிகபட்சம் நான் பேசினது 40 நிமிஷம் தான் பேசுவேன், இவ்வளோ பெரிய வகுப்பாக இருந்தாலும். இந்த ஜூம் மீட் வந்ததுக்கப்புறம் தான் மணிக்கணக்கில் பேச வேண்டியிருக்கு. ஆனால் வகுப்பறைகள்லாம் 40 ஒரு மணி நேரங்கிறது அதிகமாக இருக்கும். அவங்கள பேச வச்சா பல்வேறு விஷயங்கள் வெளிப்படும். அந்த பல்வேறு விஷயத்தில் ஒன்று தான் பால் பிரச்சனை புரிதல் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்டோன்னா, டஸ் மேல் அண்ட் மென் சிமிலர் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது, மேலும் மென்னும் சிமிலரா இல்லை, ஏன் அப்போ ரெண்டு வார்த்தை இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணுமான்னு தெரியல. நிறைய பேருக்கு மனசுல இருந்திருக்கலாம், எந்த இடத்துல மென்னு போடுறோம், ஏன் மேல்ஸ்னு யூஸ் பண்றோம், ஃபீமேல்ஸ்னு யூஸ் பண்றோம், உமன் ஏன் யூஸ் பண்றோம், இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன, அப்புறம் மூன்றாம் பாலினம்னு சொல்றோமே அது மூணு தானா, பாலினத்துல மூணு தான் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இல்லை. ஏன்னா மூன்றாம் பாலினம் வந்தாக்கா இப்ப எல்ஜிபிடிக்குன்னு சொல்றாங்களா அவங்க யாரு அப்படின்னு பால் பத்தின புரிதல் நமக்கு இருந்தது. அதாவது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சமூகத்தில் இயங்குனவங்க இல்லை படித்தவங்களுடைய இருந்த புரிதல் வந்து அதிகபட்சம் இதுதான், மேல் ஃபீமேல், ஜெண்டர்னு இருந்தால் அதை தான் இருக்கும், ஜென்ட்ரோ செக்ஸாக இருந்தாக்கா மேல் ஃபீமேல்னு இருக்கும், அதர்ஸ்னு இருக்கும். அந்த அதர்ஸ் வந்து நம்மளோட கம்பீட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதிகமாக, அவங்களுக்கான வாய்ப்பு அன்னைக்கு இல்லை, அதனால் நம்ம கூட கம்பீட் பண்ணல. அவங்க நம்மளோட கம்பீட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதர்ஸில் வந்து அவங்களா ஃபீல் பண்ணுவாங்க டிரான்ஸ்ஜெண்டர்னு. இப்போ அதுக்கு பதில் நிறைய வந்திருக்கு, அந்த வார்த்தைகள் எல்லாமே 377 கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அமெண்ட்மெண்ட்ல செப்டம்பர் 2018. அப்போ பால் பத்தின, ஜெண்டர் பத்தின, செக்ஸ் பத்தின, செக்ஷுவாலிட்டி பத்தின, மூணுத்துக்கு இருக்கிற வித்தியாசம், செக்ஸ் செக்ஷுவாலிட்டி ஜெண்டர் இது மூணும் வேற வேறங்கிற வித்தியாசத்தை முதல்ல பெரியவங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பெரியவங்க புரிஞ்சதுக்கு பிறகுதான் அது வகுப்பறைக்குள்ள போகுமா போகக்கூடாதா எந்த எல்லையில போகணும்னா நம்ம நிர்ணயிக்க முடியும். இப்போ நம்ம வகுப்பறைக்குள்ள போறதுன்னா மாணவர்களுக்கு என்ன சொல்லணுன்றதை விட நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், நாம் உடைக்க வேண்டிய தயக்கம் என்ன, நம்மளுடைய லாங்குவேஜ் என்னவா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த இந்த விஷயங்கள் பேசும்போதே பைசெக்சுவல்னா என்னன்னு நம்ம பையன் கேட்டுறான்னு வைங்க, என்னன்னு சொல்ல முடியும். ஒரு 6வது 5வது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க நியூஸில் வந்துகிட்டே இருக்கு, ஹாலில் உட்காந்து பார்க்குறான், எங்கள் வீட்டில் ஒரு பையன் 4வது படிக்கிறான், மாமா பையன், அவங்ககிட்ட பேசும்போது இது மாதிரி 2018 செப்டம்பரில் நமக்கு அமெண்டான டிரான்ஸ்ஜெண்டர் சம்பந்தமான எல்ஜிபிடி ஆக்ட் வந்து ஏதோ ஒன்று நியூஸில் பேசுகிறான்னா அவன் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது, எல்ஜிபிடினா என்ன சொல்கிறது, நமக்கு அதுக்கான மொழி இருக்கா, அதுக்கான தயாரிப்புகளோ இல்லை அதுக்கான புரிதலோ நமக்கு இருக்கா, அந்த இடத்துல இருந்தால் அதை நான் அணுகணும்னு பார்க்குறேன். இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய சவால்களாக இருக்குது. நேரடியாக சயின்ஸ் இருக்குது, சயின்ஸ் வந்து நான் 6-7 படிக்கும் போதுலேருந்தே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் தெரியும், பீனிஸ் நான் தெரியும், பிட்யூட்டரி கிளாண்ட் தெரியும், உள்ளே இருக்கிற ஸ்கார்டம் எல்லாமே தெரியுது, யூட்ரஸ்க்குள்ளே இருக்கிற எண்டோமீட்ரியம் டிஷ்யூ வரைக்கும் எனக்கு தெரியுது. ஆனால் அது எல்லாமே வரைபடமாக சயின்ஸாக இருந்து ஏதோ என்ன சொல்கிறதுனா ஒரு பொம்மை மாதிரி நடத்திட்டு போயிடுறாங்க. இதுக்கும் இந்த செக்ஸ் பற்றின புரிதலுக்கும், செக்ஸ் இன் த சென்ஸ் பால், பாலினம், பாலியல் மூணுத்தையுமே சேர்த்து நான் செக்ஸ்னு கொஞ்சம் பேசிக்கிறேன் இடையில, இதை பற்றின புரிதலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது ரீப்ரொடக்டிவ் ஆர்கனாக பார்க்க தெரிஞ்ச பல பேருக்கு
அதை வந்து நல்லா படித்த எழுதுன ஆண் பெண்களுக்கு கூட இன்னைக்கு வந்து ஓவுலேஷன் பீரியடுக்கு வந்து சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன சொல்றது நாக்டர்னல் எமிஷன் ஒரு வார்த்தை எங்கேயாவது படிச்சிட்டோம்னு வைங்க, நாக்டர்னல் எமிஷன்னா என்னன்னே தெரியாது. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இளைஞர்கள் மத்தியில இருக்குன்னு அப்பா அம்மாங்களுக்கு எல்லா அப்பாவும் அம்மாவும் கடந்து வந்த விஷயம்தான் இது. ஆனா அதை தன் மகன் கடந்து வரும்போது அதை எப்படி உள்வாங்கிக்கணும், அதுக்கு நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னு மட்டும் தெரியல. ஏன் அப்பா அம்மா இதை கடந்து வந்துக்கிறாங்க, அதை என்னோட வந்து பேசும்போது அது என்ன எல்லையில பேசணும்ன்றது அவங்களுக்கு தெரியாம பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா நாம் செய்த தவறை நம் குழந்தைங்களும் செய்வாங்களோன்ற அச்சம் தான் இதுல இருந்து நம்மள ரொம்ப தூரமா விலக்கி வைக்குது. இந்த இந்த பாலியல் சம்பந்தமான பேச்சுகளை நம்மளை ஒதுக்கி வைக்கிறது, நம்மளுடைய கருப்பு முகம் எங்கேயாவது வெளிப்பட்டுருமோ அப்படிங்கிறதுக்கு அந்த பயம் நமக்கு ரொம்ப நிறையவே இருக்கு பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம். அப்ப நமக்கு வகுப்பறையும் அந்த வெறும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட நிறுத்திடுது. பெருசா ஸ்பெர்ம் ஓம் ஓம்ல இருக்கிறது ஓவுலேஷனோட கேலண்டர் இதோட நின்றுடும். ஒன்பதாவது வகுப்புலயோ எட்டாவது வகுப்புலயோ அது பத்துலயோ, நான் படிக்கும் போது ஒன்பதுல வந்தது, இப்ப அது கொஞ்சம் முன்னாடியே வருது. ஆறாவது வகுப்புலயே இப்ப இருக்கு ஜைகோட் சம்பந்தமான விஷயம்லாம். இப்ப இதுதான் பாலியல் கல்வியா அப்படின்னா இல்ல, ஒரு பையன் வந்து ஒரு 12 வயசு 13 வயசுல திடீர்னு வந்து நாக்டர்னல் எமிஷன் சொல்லக்கூடிய தூக்கத்துல விந்து வெளியேறது நடந்துருதுன்னு வைங்க, அவன் என்ன என்ன அணுகிறதுனே அவனுக்கு தெரியாது. அவன் அவன் வந்து பிளான்ட் இன்வாலண்டரி எமிஷன் சொல்லுவாங்க அது. வழக்கமா நெதர்லாண்ட்ல மட்டும்தான் ஒன்னும் சிலபஸ் இருக்கு வகுப்பறைக்கான பாலியல் கல்வியில, பெரும்பாலும் பங்கு நாடுகள்ல ரொம்ப ஓப்பனா இல்லை. ஆனா அவங்க சொல்றது நாக்டர்னல் எமிஷன் சொல்றத இன்வாலண்டரி எமிஷன், தான் எந்த தூண்டுதலும் செய்யாத ஒரு ஒரு ஆர்காசிமிக் ஸ்டேட் மாதிரி அவனுக்கு வந்து நடந்துருதுன்னு வைங்க. இதே அவன் ஒரு 13 வயசுல எப்படி அணுகிறான், அது வந்து ஒரு குற்ற உணர்ச்சியா நினைக்கிறானா இல்ல அது அந்த துணியை வந்து அவன் துவைக்கிறது இல்லைன்னு வைங்க, அதை எப்படி கொண்டு போய் வீட்டுல அணுகிறான்றதுலாம் இன்னைக்கு சிக்கலா இருக்கு. இன்னைக்கு எப்பவுமே இருக்கிற சிக்கல் இன்னைக்கு ரொம்ப ஓப்பனா தெரியுது. ஏன்னா என்ன சொல்றது, ஒரு ஒரு காலத்துல வீட்டுல கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிற அம்மா அம்மா துவைப்பாங்க, அதோட வந்து அவங்க இதெல்லாம் ஏத்துப்பாங்க. ஒரு ஆணுடைய இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு பெண்ணுக்கு பீரியடா இருக்கக்கூடிய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் விஷயத்திலையும் ஒரு அம்மாவோ ஆயாவோ சித்தியோ பாட்டியோ செஞ்சுட்டு இருந்தப்போ இதெல்லாம் வந்து சரி இது இயல்புன்னு கடந்து அதை அதை போயிடுவாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களோ அல்லது வேற யாராவது வந்து பார்க்கும்போதோ இந்த துணிகளை வந்து எப்படி அணுகிறாங்கன்றதுல தெரிஞ்சிடும் அந்த குழந்தைய எப்படி மீட் பண்ண போறாங்கன்னு. இந்த மாதிரியான துணியை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வந்து உளவியல அப்பா அம்மாவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இது இயல்புன்னு தெரியல, இது வந்து வாலண்டரி ஆக்ஷனாக நினைச்சாங்க அவங்க, அது ஒரு மாஸ்டர்பேஷன் லெவல்ல பாத்துடுறாங்க. அப்போ நமக்கே ஜென்டர் பத்தியே ஒன்றும் புரிதல் இல்லை, இன்னும் உளவியலா புரிதல் இல்லை. அப்போ உடல் சார்ந்து நமக்கு தெரிஞ்சுமே அதை கடந்து போயிடுறோம். இப்போ இது மூணுமே நம்ம இந்த வயசுல தான் இருக்கு, உனக்கு 10 வயசுக்கு மேல இது வந்துருது. சரி இது 10 வயசுக்குள்ள இருக்கிற பிரச்சனையா, அப்போ இதை 10 வயசுல வந்து பள்ளி வகுப்பறைக்குள்ள கொண்டு போகலாமா, 5ஆம் வகுப்புல இருந்தோ 6ஆம் வகுப்புல இருந்தோ இதை கொண்டு போகலாம்னு கேள்வி எழுப்புனா, ஒரு 3 வயசு இருக்கக்கூடிய பெண் குழந்தை ஒரு அதே சம பங்கு இருக்க வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையுடைய ஆண் உறுப்பு பிடிச்சி இழுக்கிறதுங்கிறது கிராமங்கள்லையும் நகரங்களையும் ரொம்ப சர்வசாதாரணம். அதனாலதான் ஒரு நிமிஷம் கூட துணி போடாம வச்சுக்க மாட்டாங்க. 10 துணி யூரின் போனாலும் டாய்லெட் போனாலும் அந்த டயப்பரை வச்சு அடைச்சாலும் அந்த உறுப்புகளை காட்டிட முடியாது. ஏன்னா பெரியவங்க இழுக்கிறாங்களே முதல்ல குழந்தை இழுக்குது. ஒரு 1 வயசு குழந்தைக்கு வந்து எரெக்ஷன் வந்துருச்சுன்னா அம்மாவுக்கு பயம் வந்துருது, தெரியல. முதல்ல இருக்கவங்களுக்கு தெரியும் இது பிறவியில இருந்து நடக்கிற விஷயம், நீங்கள் ஒன்றுக்கு ரொம்ப நேரம் அடிக்க வச்சிங்கன்னா மார்னிங் சிக்னஸில் வர பிரச்சனை மாதிரி தான் ஒரு குழந்தைக்கு வரும், அப்புறம் அது ஒன்றுக்கு வந்துட்டால் சரியாயிரும் அப்படிங்கிற விஷயம் வந்து சயின்ஸ்லாம் வகுப்பறைக்குள்ளே கொண்டு வராத முதல்ல தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற அம்மாக்களுக்கு வந்து பயம் வந்துடுது, அது பார்த்ததுமே என்ன பையனுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு பயந்துடுறாங்க. அந்த கேள்விகளும் இது நடக்குமா சாத்தியமா அப்படின்ற கேள்விகளும் வருது. அப்போ இது ஏதோ 10ஆவது மேலே இருக்கிற பிரச்சனை கிடையாது, பிறக்கும் போதுலேருந்தே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. எனக்கு ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் கேளுங்களா, எனக்கு தம்பி குழந்தை பிறந்தா, எனக்கு மகன் பிறந்து அடுத்து ஒரு சரியா 55ஆவது நாளில் என் தம்பிக்கு மகள் பிறக்கிறா. அவள் பிறந்து எங்களுக்கு ஒரு 1 மாதத்தில் வந்து வீட்டில் பெரிய கன்ஃபியூஷன், அவள் பிறந்து 1 மாதத்தில் ப்ளீட் ஆகுது அவளுக்கு, இது என்னன்னு புரியல. ஆனால் தங்கச்சி வந்து எம்பிரியாலஜிஸ்டாக இருக்கிறதுனால அவளை உடனே பார்த்த பிறகு இது சகஜம், ஒரு பெண் குழந்தை பிறந்தாக்கா அவளுக்கு 1 மாதம் 2-3 மாதம் 5 மாதத்தில் வந்து இது மாதிரி லேசான ப்ளீட் ஆகுறது சகஜம், இது ஒன்றும் நோயோ இல்லை பிரச்சனையோ கிடையாது அப்படின்னு சொல்கிறா. இதை எப்படி நம்ம முன்னோர்கள் அணுகுறாங்கன்னு நமக்கு தெரியல. அதை பற்றின எங்கேயாவது எழுதியிருக்கா இல்லை அதை பேசுகிறோம்மா தேடி படித்தோம்மா இல்லை பெரியவங்க கிட்ட கேட்டோமான்னு தெரியல. அப்போது இது 2 வயசு 3 வயசுலேருந்தே இதை பற்றி நமக்கு ஒரு புரிதல் தேவையாக இருக்குது, பெரியவங்களுக்கு தேவையாக இருக்குது. நான் சொல்கிறதுனா இதை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்ல, பெரியவங்களுக்கு வந்து தேவையாக இருக்குது. இதெல்லாம் வந்து இயல்பான விஷயங்கள், இதை இயல்பாக கடக்கிறதுக்கான லாங்குவேஜ் நம்மக்கிட்ட இல்லை, மொழி இல்லை, அந்த மொழியை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குன்றதை பெரியவங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போது
இந்த ஒரு வயசு குழந்தைங்க இப்படி இருக்கா, நாலு வயசுல அஞ்சு வயசுல இதே மாதிரி சின்ன வீடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அண்ணனுடைய மகனும் ஒரு தம்பியோடைய மகளும் வந்து இருக்கிறாங்க. இதை நான் என்ன கூட எழுதியிருந்தேன், நான் மைல்டா எழுதியிருந்தேன். இவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மா ஏதோ பண்றதை பார்த்துட்டு இவங்களும் அந்த மாதிரி கட்டி பிடிக்கிறது, அந்த செக்ஸ் வச்சுக்கிற மாதிரியான விளையாட்டுகள் விளையாடுறதுலாம் பண்றதை அவங்க வீட்டில் பார்த்து பயந்துதான் என்கிட்ட சொல்றாங்க. இப்படி நடக்குதுங்க அப்படின்றாங்க. பிரச்சனை அது இல்லைங்க, நீங்க தான் பிரச்சனை. குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. எப்படி வந்து கெட்ட வார்த்தை வந்து எந்த குழந்தையும் கத்துக்கிட்டு பேசுறது இல்லையோ, சன குழந்தைங்களும் தான் பேசுறதோ, கெட்ட வார்த்தைன்றது நம்ம எதை நிர்ணயிக்கிறோம்னு தெரியல, அது ஒரு டிபேட்டு. இருந்தாலும் நம்ம சொல்றோம் இல்லையா, அரசு பள்ளி குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்கன்னு நிறைய இடங்களை நான் கேட்டிருக்கேன். ஏன் நீங்க அரசு பள்ளி சேர்க்க, நாங்கள் கெட்ட வார்த்தை பேசுவோம், இது ஒரு ரீசன் ஆயா பள்ளியில சேர்க்காம இருக்கிறதுக்கு? அவன் தமிழ்ல பேசுவான், இங்கிலீஷ்ல பேசுவான், அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களுக்கு அது தெரியல, நீங்களும் அப்படித்தானே பேசியிருப்பாங்கன்னு நம்ம அதுக்கு இது பண்ண வேண்டியது. அது மாதிரி இந்த குழந்தைங்களை வந்து நீங்க தான் பிரச்சனை, உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டு அந்த ஆக்ட்லாம் பண்றாங்களே தவிர இது போய் தனியா பண்ணல அப்படின்னு புரிய வைக்க வேண்டியது. அதே மாதிரி ஒரு ஆறு வயசுல வளர்ந்த குழந்தைக்கு வீட்டுல வந்து டிவியில வந்து நாப்கின் விளம்பரம் ஓடுதுன்னா சாதாரணமா கேக்குது என்னமான்னு. நீங்க ஆறு வயசுக்கு குழந்தைகிட்ட உட்காந்து மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்கோ இல்ல ஒரு பஞ்சோடைய என்ன சொல்றது தண்ணி ஏற்பு திறனுக்கான விளம்பரங்களையோ நம்ம உட்காந்து புரிய வைக்க முடியாது. அது ஒரு பெண்கள் போற ட்ரெஸ்ன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, பத்து வயசுக்கு ஒரு லாங்குவேஜ், பதினஞ்சு வயசுக்கு ஒரு லாங்குவேஜ், இருபது வயசுக்கு ஒரு லாங்குவேஜ், முப்பது வயசு ஒரு பெண்கிட்ட பேசும்போது ஒரு லாங்குவேஜ் இருக்கு. நான் வந்து ஒரு இருபது வயசுல வந்து ஒரு பெண்ணை அணுகிறதுக்கும் நான் முப்பது வயசுல ஒரு பெண்ணை அணுகிறதுக்கும் எனக்கு மாறி இருக்கிற வார்த்தை எனக்கு தெரியுது நல்லா, அது என் மனைவி உட்பட சொல்றேன். அப்போ ஒவ்வொரு வயசுக்கு ஒரு வார்த்தையும் அந்த தெளிவும் நமக்கு பிறக்கும்போது தான் மாறி வருது. அப்போ அந்த அஞ்சு வயசு குழந்தை திடீர்னு நாப்கின் என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்றதுன்னு தெரியாம அடிக்கிறாங்க ஒரு குழந்தைய. அடிக்கடி நான் பதிவு பண்றேன் இந்த விஷயத்தை, ஏன்னா இப்படி கேள்விகளுக்கு பதில் சொல்றது. நான் எப்படி பிறந்தேன்னு கேட்டாக்கா சிலர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா போயிட்டு யூடியூப்பை திறந்து வச்சுவாங்க, இது வந்து அம்மாவா, இது இவங்களோட யாரு, அஞ்சு ஆறு வயசு குழந்தைக்கு இது அம்மாவா, இது அப்பாவா, இது ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமா, இது பீனிஸா, இது வெஜைனாவா, இது ஸ்பெர்மாவா, எதுக்கு அந்த குழந்தைக்கு அது தேவை? ஒரு கதை தான் தேவையா இருக்கு, ஒரு பாட்டு தேவையா இருக்கு, பொய்யின்னு சொல்ல வரல. நீங்க நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு ஏன் பொய்யா தான் இருக்கும் அப்படி பார்த்தாக்கா, நட்சத்திரத்திலேருந்து வானத்திலேருந்து இறங்கி வந்த எல்லாமே வந்து நல்ல குழந்தை இலக்கியம் எல்லாமே ஆகச்சிறந்த பொய்யாவை நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நம்ம அந்த வயசில் வந்து இவ்வளோ டெப்த்து தேவையில்லைங்கிறேன். நிறைய பேர் இப்படி ஆயிடுறாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து குழந்தைங்க வந்து நம்ம எதையும் மறைக்கக்கூடாது, நம்ம குழந்தைங்களுக்கு உண்மையாக இருக்கணும். ஆகையால் எல்லாத்தையும் ஒப்பு செய்யணும்னு உட்காந்து யூடியூப்பில் பார்த்துன்னு இருப்பாங்க, குழந்தைங்க காட்டிகிட்டு இருப்பாங்க, இது இது அது இதுன்னு கார்டு கொண்டு வந்து புக்கு கொண்டு வந்து ஒரு அது ஒரு வெஸ்டர்ன் சிஸ்டம் மாதிரி தான். அப்படி நீங்கள் பாலியலில் புரிய வைக்க முடியாது. நீங்கள் ஒரு அட்டையை காட்டியோ ஒரு ஏபிஎல் கார்டை காட்டிலாம் பாலியலில் புரிய வைக்க முடியாது. அந்த வயசு குழந்தைக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை பேசுறதுக்கான லாங்குவேஜும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இறங்கி போய் பேசக்கூடிய மனப்பக்குவமும் இருந்தாலே அந்த மொழியை நம்ம கற்றுக்கலாம். இதெல்லாம் அப்புறம் இப்போ சமீபத்தில் குழந்தைங்கிட்ட பார்க்குற பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப கியூரியாசிட்டி உங்களுக்கு, நீங்கள் பத்து வயசு வந்ததுக்கப்புறம் அந்த நாப்கின் மேலே இருக்கிற கியூரியாசிட்டி பசங்களுக்கு வந்து பல மடங்கு அதிகமாகிடுது. நாப்கினோ பிளவுஸோ இன்னர் வியரோ இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்களுக்கு வந்து அந்த கியூரியாசிட்டி கூப்பிடுது. இது இது இயல்பா, இது இயல்பு இல்லாத தன்மையானு நமக்கு தெரியாது. இதை எந்த எல்லையில நம்ம பார்க்கணும், இது எந்த எல்லையில ஹராஸ்மெண்ட்டா மாறுது, இது எந்த எல்லையில அப்ஜெக்டிஃபிகேஷனா மாறுது. ஒரு 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 உடலை அவன் எப்போ வந்து அதை ஒரு உடமையாக அல்லது அதை ஒரு பாலியல் கருவியாக பார்க்கறான்றது எந்த எல்லையில இருக்கு, இல்லை இது நேச்சுரலா நடக்கக்கூடிய தூண்டலா அப்படின்ற புரிதல் வந்து பெரியவங்களுக்கு வர வேண்டியிருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் போயிட்டு இந்த வார்த்தைகள் அற்று அவங்களோட பழக வேண்டியிருக்கு. இது மாதிரியான ரொம்ப என்ன சொல்றது, செக்ஸ், ஜெண்டர், செக்ஷுவாலிட்டி, பாலிடிக்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தை இதெல்லாம் போடாமல் அவங்கக்கிட்ட போய் ரொம்ப எளிமையான மொழியில் வட்டார வழக்கில் அந்த ஊருக்கே என்ன மாதிரி நிறைய விஷயங்களை வட்டார வழக்கில் பேசும்போது ஈஸியாக பேசிட முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து மரத்தை வெட்டுற கோடாரியால் மசுரை சரிக்க முடியாதுன்னு சொல்கிறோம்னா இது தனியாக பார்த்தா ஒரு மாதிரி கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஃபிலாசபிக்கில் ஏதோ ஒரு கிராமத்தில் பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அப்படியான மொழிகளை நம்ம வந்து குழந்தைங்கிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய விஷயம் இந்த பால், பாலினம், பாலியல் மூன்றுக்குமே இருக்கு. இந்த பால், பாலினம், இந்த ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைனா நீ எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் எதை பார்த்தாலும் எல்ஜிபிடி கியூஏ பிளஸ்ன்னு இருக்கும். இதுல பெரும்பாலும் நீ எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாக்கா பெரியவங்களை வந்து தயங்குவாங்க, இல்லை தெரியாது லெஸ்பியன் என்ன, கேனா என்ன, டிரான்ஸ்ஜெண்டர்னா என்ன, பைசெக்சுவல்னா என்ன, குவேர்னா என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன் ஹெட்ரோசெக்சுவல்னு இருக்கு, ஹெட்ரோசெக்சுக்கு அப்புறம் ஹோமோசெக்சுவல்னு இருக்கு, அப்புறம் பான் செக்சுவல்னு ஒன்று வந்துருச்சு. இதெல்லாம் பார்லிமெண்ட்ரால் அனுமதி கொடுத்துருக்காங்களே, தமிழ்நாட்டையும் அதை ஏற்றுன்னு இருக்கு. இந்தியாவில் வந்து தமிழ்நாடு தான் முதல்ல அப்ரூவ் பண்ணாங்க, அதை டக்குன்னு ஒத்துக்குனாங்களே. இதெல்லாம் என்ன சிக்கல், இதை நாளைக்கு நம்ம குழந்தைங்க கேட்டால் என்ன பண்ண போகிறோம், இப்போ பாடத்திட்டத்தில் இதை வைக்க போகிறோம்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அதுக்கு நம்ம எப்படி கையாள போகிறோம்னு நமக்கு தெரியாது. நமக்கு நம்மளே என்ன சொல்லுவோம்னா இது உலகம் முழுக்க இது பிரச்சனையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
இது சரி தவறுன்ற இடத்துல இருந்து நான் பேசல. இது நம்ம நம்ம உலகத்துல புழக்கத்துல இருக்கு, அது சட்ட ரீதியாகவும் உள்ள வந்திருக்கு. இப்போ இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத தமிழ்நாடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிலோ 18 இருக்கிறவங்க வந்து தன்னுடைய உறுப்பை வந்து மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சக்கூடாது. அதுக்குமே நீங்க வந்து அடல்ட் ஆனாதான் நீங்க வந்து அந்த 18 அப்படின்ற கூடிய யூனிவர்சல் பிரங்காய்ஸை வந்து அடைஞ்சா மட்டும்தான் நீங்க உங்க உறுப்பை வந்து சிதைவு பண்ணிக்கிறதுக்கும் மாற்றம் பண்ணிக்கிறதுக்கும் எதை பண்ணோம்னாலும் அந்த அந்த விஷயங்களை பண்றது தமிழ்நாடு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் கூட வச்சிருக்கு. பார்லிமெண்ட் அந்த முடிவை எடுத்தவரு கூட 2019 விஜயபாஸ்கர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இது எத்தனை பேர் நம்ம நம்ம காதுக்கு வந்து சேர்ற அளவுக்கு நியூஸ் வந்துச்சுன்னு தெரியல. இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து எப்போ வேணா உங்க பாலினத்தை மாத்திக்கலாம், நீங்க எப்போ வேணா நீங்க அரசியல் ரீதியாக உங்களுடைய பாலின குறியீடு அந்த செக்ஷுவாலிட்டியை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சட்ட ரீதியாக வந்த பிறகும். ஆனா அதுல ஒரு இக்கு இருக்கு இல்லையா, நான் எனக்கு 15 வயசுல தோணும், 13 வயசுல கூட தோணிருக்கோம் என் உறுப்பை நான் மாத்திக்கணும் அப்படின்னு தோணும் போது இதை நான் செஞ்சுக்க முடியுமா? தமிழ்நாட்டில் மட்டும் தான் முடியாது, மற்ற ஸ்டேட்ல அதை பத்தின கேள்வியே தெரியல. நீங்க அந்த ஆக்ட் எடுத்து பார்த்தாலே தமிழ்நாடு மட்டும் டிக்கு போட்டு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கும். இந்த மாதிரி அடல்ட் மட்டும்தான் வந்து மாற்று சிகிச்சை செஞ்சுக்க முடியும், பாலின மாற்று சிகிச்சை செஞ்சுக்க முடியும். ஆனா பதிவு பண்ணிக்கலாம் அவங்க தன்னுடைய ஜென்டரை அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவா டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். தமிழ்நாடு எவ்வளவு பிற்போக்குன்னு நம்ம வந்து எடப்பாடியும் விஜயபாஸ்கர்லாம் நம்ம பேசினிருந்தா கூட அவங்க இந்த மாதிரி விஷயத்த கவனிச்சு செஞ்சுதான் இருக்கிறாங்க. அதையும் கவனிக்க வேண்டியிருக்கு, அரசாங்கத்தை பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்ட வேண்டியிருக்கு நம்ம. அப்போ இதுல கரெக்டா ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க 18 வயசுல. இது சம்பந்தமாக நாளைக்கு நம்ம குழந்தை நம்ம கிட்ட கேள்வி கேட்டா நமக்கு தெரியுமா தெரியாதா? இது ஒரு எப்படி உணவு உடைய இருப்பிடம் கல்விக்காக ஒரு ஒரு அடிப்படை உரிமையாக அடிப்படை தேவையாக நம்ம போராடுறோமோ அந்த மாதிரி இந்த விஷயங்களுக்கு இந்த விஷயத்துக்கு இதையும் இதுவும் அதோட சேர்ந்தது தான். இது எல்லாத்துக்கும் உயர்வானதுன்னு சொல்ல வரல, அந்த கிளஸ்டர்ல இந்த இந்த பேச்சும் நமக்கு அவசியமா இருக்கு. ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப 12 வயசு 11 வயசு 10 வயசு பெண் குழந்தைகள் இறக்கும் போது ஏன் இறக்குறாங்க? இந்த சமூகம் வந்து அவ்வளோ வந்து என்ன சொல்றது சீர்கெட்டு அல்லது என்ன சொல்றது வெறி பிடிச்சி அப்படி ஒரு குழந்தையோட ஒரு இந்த பக்கம் குழந்தை மகாராஷ்டிராவில் போய் பார்த்தா ஒரு 70 வயசு பாட்டியை வந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் பண்ணி. இப்படியான வறட்சி எங்க இருந்து வருது? இவங்க இவங்க ரெண்டு பேரையும் போய் அசால்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு ஆணுக்கான தேவை என்னவாதான் இருக்கு? அப்போ அந்த கேள்வி எழணும். இதை நம்ம தண்டிக்க போறோம், சட்ட ரீதியான நடவடிக்கை இது எல்லாமே எப்படி ஒரு பாதையோ ஒரு கவையின் ஒரு பக்கம் மாதிரி அந்த கவையோட இன்னொரு பக்கமா ஏன் அந்த பிரச்சனை வருது, அவனுக்கு ஏன் அந்த சிக்கல், அவனுக்கு ஏன் அந்த வறட்சி அப்படின்றதே நம்ம தொடர்ச்சியா பேச வேண்டியிருக்கு. அந்த பேச்சுகள் எல்லாம் சேர்ந்துதான் இதுக்கு தீர்வு கொடுக்கும்னு நினைக்கிறேன். வெறுமனே சட்ட ரீதியெல்லாம் இதை வந்து அணுகிறதோ இது இதை பத்தின புரிதலையோ இல்லை இதை மூளையிலிருந்து உடம்புக்கு மாற்றாத வரைக்கும் நமக்கு சிக்கல். அடுத்து கேட்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி வந்து போர்னோகிராஃபி பற்றி தான் கேட்குறாங்க. இந்த ஜெண்டர் விஷயம்லாம் நம்ம புரிஞ்சிட்டோம்னா கூட இந்த எல்ஜிபிடி சம்மந்தமான மேல் ஃபீமேல் இந்த ஆப்ரேஷன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய கேள்வி எனக்கு கூட இருக்குது. எப்படி ஒரு திருநங்கைன்னு சொல்கிறாங்களே அவங்க என்ன தான் பண்ணிப்பாங்கன்ற கேள்வி எனக்கு வந்து ஒரு 16-17 வயசில் வந்திருக்கு. அதை நான் தேடிலாம் இப்போ பார்க்குறேன், படிக்கிறேன், வீடியோவாக பார்க்குறேன். நான் சமீபத்தில் கூட அதனுடைய ஆப்ரேஷன் சம்மந்தமாக பார்த்தேன். அந்த தோழர்களோட நான் பேசியிருக்கேன் இது இது எவ்வளோ சிரமமானதுன்னு. இவ்வளோ சிரமமானதையும் செய்ய சொல்கிறதுக்கு உங்களை உந்துறது உந்து சக்தியாக இருக்கிறது எதுன்னு கேட்குறோம். அந்த கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்கிறாங்க. இது ரொம்ப சிரமம். ஒரு ஒரு ஒட்டுமொத்த உறுப்பை வந்து அங்கேருந்து பிரித்து எடுத்துட்டு அதை இன்னொன்னா மாற்றுறதுன்றது யோசிச்சு பாருங்க. அது இன்னும் கையோ காலோ கிடையாது, அது ரொம்ப ரிஸ்பெக்டரான ஒரு விஷயமா தான் இருக்குது. இது எப்படி நீங்கள் எந்த எல்லையில் அணுகிறீங்கன்னு அவங்ககிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய உணர்வா இருக்கு, நான் அதுவா இருக்குன்ற உணர்வா இருக்குன்னு அவங்க அவங்க உணர்வு ரீதியா பேசுறாங்க. இது வெறும் உறுப்பா பார்க்க முடியாத விஷயமா இருக்கு. இப்போ இது எல்லாம் இருக்கு. ரெண்டாவது ஆணுக்கான புரிதல் வந்து ரொம்ப 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 குறைவா இருக்கு. இந்த உடல் சார்ந்து சொல்றேன், ஏன்னா அவன் அவன் அவ்வளோ ஏங்கியுமே ஒரு ஒரு நிர்வாணத்தை கண்டு அஞ்சக்கூடியவனாதான் இருக்கிறான். இவ்வளோ விஷயத்தை ஏங்கி ஏங்கி தேடி 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 இன்னைக்குமே எனக்கு வந்து பள்ளியிலிருந்து கல்லூரியிலிருந்து எத்தனையோ நண்பர்கள் வந்து குரூப் வச்சிருக்காங்க. வச்சிருக்கும் போது அதில் அதிக ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பாலியலில் தான் இருக்குது. டெலகிராமில் அவ்வளோ பம்ப் பண்ணுறாங்க, எத்தனை எந்த அளவுக்கு நமக்கு அரசியல் பொருளாதாரம் குலவியல் ஆன்மீகம் எல்லாம் சட்டம் எல்லாம் பேசினா கூட அதுக்கு இணையாக அதுக்கு இணையாகவே வளம் வருது இந்த சோசியல் மீடியாவில் இந்த பாலியல் ஸ்டப்ஸு. தமிழகத்தில் அது ரொம்ப பெருசாக இருக்கிறதாம் சொன்னாங்க. இந்த கொரோனா பீரியடில் வந்து அதனுடைய சேல்ஸே அதிகமாக இருக்குது. பே பண்ணி பண்ணுறாங்க, இப்போது பே பண்ணி பார்க்குறாங்க, எல்லாமே நடக்குது இப்போது. அப்போ இந்த இந்த பிரச்சனைகளை நம்ம பெரியவங்க எப்படி அணுக போறோம்? அல்லது இப்போ ஒரு 50 வயது ஆட்கள் கிட்ட போய் கேட்கறதுக்கு தயங்கும் ஒரு குழந்தை,
இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 50 வயசுல ஒரு டீச்சர்னு வைங்க, அது பெண்ணும் ஆணும் தயங்குறாங்க. ஏன் அந்த தயக்கம் அப்படின்னா, அவங்கள ரொம்ப பெரிய மரியாதையான உயர்வான இடத்துல வைக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நெருக்கமான எச்சம்மாவ கூட இருக்கலாம், அவரு ரொம்ப நெருக்கமா இருக்கும், அவர்கிட்ட போய் தன்னுடைய இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ தயங்குறது வந்து பயம் மட்டும் காரணம் இல்லை, நீங்க ரொம்ப உயர்வான மரியாதையான உங்க கிரீடம் கூட அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு. சரி, அவரு நம்மள என்ன நினைப்போறோம், அவர் அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிட்டமே, அவர்கிட்ட போய் நம்ம எப்படி பேசுறதுன்னு நமக்கு தெரியும், நம்ம கிட்ட பேசுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம், எல்லாம் உண்மைதான். அந்த ஸ்பேஸ்ல தடையா இருக்கிறது நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற மரியாதை. ரொம்ப அதீத மரியாதை வந்து குழந்தைங்க கிட்ட வந்து பழகிக்கிறது கூட நம்ம அவங்க கிட்ட இருந்து ரொம்ப விலகி போறதா இருக்கு. என் மீது ஒரு குழந்தை ரொம்ப மரியாதை வச்சிருச்சுங்க, அண்ணன் வந்து இதெல்லாம் படிச்சிருக்காரு அதெல்லாம் போயிருக்காருன்னு நினைக்கும் போதே என்கிட்ட இருந்து விலகி போறாங்க. அண்ணன் வந்து ஏதோ வேஷ்டி கட்டுன்னு வராரு, தலப்பா கட்டுன்னு வராரு, அப்படியே வராரு போறாரு, ஜாலியா பேசுறாரு, அவரோட மொழி ரொம்ப எளிமையா இருக்கு, ரொம்ப பகட்டா இல்ல அப்படின்னு நினைக்கும் போது என்னோட வந்து அந்த குழந்தை பேசுற விதமே வேறையா இருக்கு. அவன் சொல்றான், இப்போ ஒரு ஒரு தாய்கிட்ட ஒரு தந்தை கிட்ட இல்ல அவரோட வெல்விஷர் வாத்தியார் டாக்டர் கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட சொல்றானா, அவனுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்குமா? ஸ்பேஸ் என்னன்னா சைக்காலஜிக்கல் ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கு. நம்ம இடம்ன்றது வகுப்பறை என்பது வெறும்னே கட்டடம் கிடையாது, அது ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்பேஸ், ஒரு நம் மனதில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய இடமா இருக்கு. அந்த அதுல ரொம்ப சமதளத்துல ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி விளையாட வேண்டியிருக்கு அவனோட இறங்கி போய். அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஏஜ் எல்லாம் ஏஜ் செக்ஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம அவங்ககிட்ட சமதளத்துல இறங்கி போய் உரையாடலை தூக்க வேண்டியிருக்கு. அந்த இடத்துல தான் இந்த விஷயங்கள்லாம் நம்மகிட்ட பேச வருவோம், இல்லைன்னா அந்த சப்ரஷன் தான் வந்து இந்த சமூகத்தின் மீது எங்காவது ஒரு இடத்துல திணிக்கப்படுது. எங்கோ ஒரு இடத்துல நீ அந்த பொண்ணை பார்த்தியான்னு அடிச்ச அடி அவன் உடம்புல இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல இன்னொரு பெண்ணுகிட்ட ஹராஸ்மெண்ட்டாக வெளிப்படுது. எல்லாரும் அதுக்கு மட்டும் காரணம்னு சொல்ல வரல, இதெல்லாமும் ஒரு ஃபேக்டரா இருக்கு. வேலைக்கு போற கல்லூரிக்கு போற பெண்கள் இவ்வளோ ஹராஸ்மெண்ட் நடக்குது, நாங்கள் பண்ணுறோமா ஒரு ஆணை பார்த்துலாம் கூட கேள்வி கேட்குறாங்க. எங்களுக்கு கூட தான் தூண்டுதல் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்குற அதே மீடியாவை தான் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் பார்க்குற அதே யூடியூப் தான் நாங்கள் பார்க்குறோம், எல்லாமே நாங்களும் பார்க்குறோம். நாங்கள் என்றைக்குமே போய் ஒரு ஆணை பிடிச்சி கை பிடிச்சி இழுக்கிறதோ இல்லை பஸ்ஸில் நின்றுக்கும்போது தோளில் சாஞ்சி உரசுறதோ ஒரு உறுப்பை கொண்டு வந்து மேலே இது இது பண்ணுறதோ நான் அதை இமேஜாக வீட்டுக்கு அனுப்புறதோ ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் நாங்கள் பண்ணுறதே இல்லையே அப்படின்னு பெண்கள் கேட்குறதோ ஒரு நியாயம் இருக்குது. பசங்க ஏன் அதை செய்கிறாங்க அப்படின்னு தெரியல. அப்போ இந்த புரிதல் நமக்கு வரணும், ஏன் ஆண் வந்து செய்கிறான், அவன் நம்ம மகனாகவும் இருக்கானே. எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, நம்ம வீட்டில் அந்த பிரச்சனை நடக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம மகன் செய்யலை, நம்ம கணவர் செய்யலை, நம்ம சித்தப்பா பெரியப்பா யாரும் செய்யலை, யாரோ செய்கிறாங்க அப்படின்னு நாம் நம்புகிறோம். நம்ம வீட்டில் தான் ஒரு ரூமில் இது நடக்குது, இன்னொரு ரூமில் நம்ம நிம்மதியாக பார்த்துன்னு இருப்போம், எங்கேயாவது வேறு எதாவது பண்ணிகிட்ருப்போம், நம்ம சமைச்சிட்ருப்போம், இன்னொரு ரூமில் நம்ம மகனோ மகளோ மருமகனோ யாரோ ஒருத்தர் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அசால்ட்டில் ஈடுபட தான் செய்கிறாங்க. அப்போ பார்வையை இன்னும் கொஞ்சம் விரிவாக்க வேண்டியிருக்குது. இல்லை வெறுமனே பாலியல் கல்வி என்பதை ஏதோ வந்து பெட்ரூம் விஷயமா மாற்றிட்டாங்க. இப்போ குறிப்பான சைக்காட்ரிஸ்டுங்க, சைக்காட்ரிஸ்டுங்க வந்ததுமே அவங்களோட டேர்ம்ஸ்லாம் ஒரு 9 டேர்ம்ஸ் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் இந்த பாலியல் சம்பந்தமான கல்வியோ இல்லை பாலியல் சம்பந்தமான சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறவங்க என்னன்னா, நீங்கள் வந்து சுய இன்பம் கண்டிங்கன்னா உங்களுடைய ஆன்மீகத்தன்மை இழந்துருமா, இதுதான் பெரிய பாயிண்ட் நம்பர் ஒன்னாக இருக்கும். ரெண்டாவது, நான் எந்த வயதில் வந்து இது நான் வந்து செக்ஸ் அணுகலாம் அப்படின்னு, இது மாதிரி ஒரு 10 பாயிண்ட் அவங்க காமனாக வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு ட்ரெண்டிங் பாயிண்ட் மாதிரி, என்ன சொல்கிறது, ட்ரெண்ட் செட்டர் மாதிரி ஒரு 10 பாயிண்ட் வச்சு அதையே பேசுறது திருப்பி திருப்பி, இதுதான் பாலியல் கல்வி முடிவு பண்ணிடுறது. இதுக்கான ஸ்டஃப் ஏகப்பட்டது இருக்குது, இது இது தேவையா தேவையில்லையான்னு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இதை இந்த விஷயத்தை நான் என் மகனோட மகளோட எப்படி உரையாட போகிறேன், என் வகுப்பறையில் நான் இந்த உரையாடலோ இல்லை என்னிடம் அந்த சந்தேகங்கள் வந்தால் நான் என்னவா அணுகப் போகிறேன், வரும் கட்டாயம் வந்திருக்கும், அதை அணுகியிருப்பாங்க. ஆனால் இன்னும் அந்த வருவதற்கான ஸ்பேஸ் நான் எங்கே உருவாக்க போகிறேன், இல்லை இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ தன் மாணவனை தொட்டு கூட பேச முடியாது. ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த செக்ஸ் சம்மந்தமாக பேச ஆரம்பித்தது வந்து எனக்கு இருக்கிற ஒரு கான்சியஸ் என்னென்னா, நான் நிறைய ஒழுக்கமாக இருக்க வேண்டிய சிக்கலில் நான் மாட்டிக்கிறேன். இதை பற்றி பேசினாலே நான் ஏதோ ஃபிஷிங் பண்ணுற மாதிரி, மற்ற பெண்கள் மேலே ஏதோ பண்ணுற மாதிரிலாம் வந்து ஈஸியாக கதை கட்டுற முடியும். அதுக்காக தயங்கி ஒரு நல்ல ஃப்ரீயாக இருக்கிற வாதியார் மேலே ஈஸியாக வந்து பொய்யை சொல்லிட முடியும். சுற்றி இருக்கவங்களால ஒரு மாணவனையோ மாணவியோ ரொம்ப அணுக்கமாக நெருக்கமாக தோழமையாக அணுகக்கூடிய வாதியாருக்கு மேலே வர கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாயிரும். அப்போ இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா என்னவாகும், இதெல்லாம் தான் நம்ம வகுப்பறைக்குள்ளே நாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். என்னென்னா, இதுக்கெல்லாம் தான் தீர்வு இல்லை. இப்போது மீதி எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது, இது சம்மந்தமான சயின்டிஃபிக்கான தீர்வு, டெஃபினேஷனுக்கான தீர்வு, பிபிடி வீடியோ ஏகப்பட்டது இருக்குது.
இங்க தமிழ் மொழியில தமிழ்நாட்டுல நாம என்னென்ன பிரச்சனைகளை இது மூலமா உணர்றோம், ஒரு ஒரு மாணவனுடைய பொருளாதாரமும் அவனுடைய அரசியல் சூழலும் ஒரு மாணவியோடன்னு வச்சுப்போம், அனைத்து பாலினத்துக்கும் சேர்ந்த மாதிரி அவனுடைய குடும்ப பின்னணியில இருந்து இதை அணுக வேண்டியிருக்கு, அவனுடைய மொழி பின்னணியில இருந்து இதை அணுக வேண்டியிருக்கு. ஒருத்தன் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா கன்னியாகுமரியில பேசக்கூடிய ஒரு வார்த்தை சென்னையில பேசும்போது அது பெரிய என்ன சொல்றது ஒரு தவறான ஒரு அராஷ்டான வார்த்தையா இருக்கு. இப்போ அது இப்போ காமன் சட்டம் தானே ஹராஸ்மெண்ட்டுக்கு, ஆனால் கன்னியாகுமரியில் இருக்கிற மொழி இங்கே அப்படி கிடையாது. நாங்கள் வந்து மயிருங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிடுவோம், ஆனால் இந்த மயிருங்கிறத சவுத்தில் போய் சொன்னோம்னா அடிக்க வருவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க இன்னும் மோசமான கெட்ட வார்த்தையை கூட பேசுகிறாங்க, ஆனால் அவங்க வந்து இதே வந்து சென்னையில் வந்தாக்கா ஒரு வார்த்தை இருக்குது. அப்போது இந்த மொழியில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல் என்ன, இந்த பாலியல் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சிக்கலோ இல்லை நடைமுறையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சிக்கலோ என்ன, இதெல்லாம் இதெல்லாம் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி எல்லாருக்குமே இப்போ மென்சுரேஷன்னா என்னென்னு தெரியும், மென்சுரல் பெயின்னா என்ன தெரியும், அதெல்லாம் வந்து ஏகப்பட்டதுக்கு. ஆனால் பீரியட் சம்மந்தமான அரசியல் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நாப்கின்ஸுக்கு எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணும், ஆல்ரெடி இருக்கிற நாப்கின்ஸ் வந்து பிரச்சனையா, அப்போது டேம்போன்னு சொல்கிறாங்களே அப்போது மென்சுரல் கப்புன்னு சொல்கிறாங்களே இது சிறந்ததா, அல்லது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி பேட்ஸ் தான் வைக்கணும் அதுதான் வந்து நோய் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க, இது சிறந்ததான்றதெல்லாம் தான் நம்ம கேள்வியாக இருக்குமே தவிர, மற்றபடி மென்சுரேஷன் பற்றின புரிதல் வந்து எல்லா ஆசிரியர்களுக்கும் வகுப்பறைக்கும் வீட்டுக்கும் தெரியும் தான். ஆனால் இந்த மென்சுரேஷன் பீரியடில் நாம் என்னவோ அணுகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து பயங்கரமாக வயிறு வலிக்குது, என்னன்னா எல்லாம் இந்த வயிற்று வலியோட தான் நாங்களும் படித்தோம் அப்படின்னு சொல்ல போகிறோமா, இல்லை அதை புரிய வைக்க போகிறோமா, இதுதான் கேள்வி. இது தெரியாமல் இல்லை, பெரும்பாலான பெற்றோர்கள் கூட செய்கிற தவறு என்னன்னா ஏன் நான்லாம் அனுபவிக்கல அப்படிம்பாங்க, ஏன் இதோட தானே நான் வேலை செய்கிறேன், இதோட தானே நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், இதோ உனக்கு மட்டும் என்ன கேடு அப்படிம்பாங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக வீட்டில் வந்து சொல்லிடுவாங்க. பல ஆசிரியர்களும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நான் அது மாதிரி ஆசிரியர்களோட பழகலை, ரொம்ப நெருக்கமாக நான் குழந்தைங்கள வந்து அணுகிற ஆசிரியர்களோட பழகிட்டோம். நம்ம நிறைய பழக வேண்டியது இதெல்லாம் இல்லாத ஆசிரியர்களாக பார்க்கணும். இனிமேல் யாரெல்லாம் குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து பார்த்து பழக வேண்டியிருக்கு போல். அப்போ நம்ம ரொம்ப சாராமல் இதெல்லாம் நாங்களாம் எனக்கும் தான் இருக்குது அந்த வழி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாத நம்ம எப்படி அணுக போகிறோம் இந்த இந்த மென்சுரேஷனை? பியூபர்ட்டியில் வரக்கூடிய சந்தேகங்கள் என்ன, இந்த பியூபர்ட்டியில் ஆணுக்கு எப்படி வந்து நாக்டர்னல் டிஸ்சார்ஜை வந்து நம்ம அதுக்கு போய் எங்கே கேட்கறதுன்னு தெரியாதோ, இல்லை அந்த துணி அவுத்து போட முடியாமல் ஒன்றுக்கு இருக்கிற குழந்தைங்களாம் எனக்கு தெரியும், ஒரு 14 வயசில் வந்து இல்லை 15 வயசில் ஒரு இது மாதிரி தூக்கத்தில் வந்து ஏதோ ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன் நடந்துருது அப்படின்னாக்கா அந்த துணி எங்கே அவுத்து போகிறதுன்னு தெரியாமல் அந்த துணியோடய ஒன்றுக்கு இருந்துட்டாக்கா என்ன பண்ணுறன்ற அளவுக்கு ரொம்ப செயல்பாடுகள் அப்படி இருக்கும் குழந்தைங்கிட்ட. குழந்தைங்க பெரியவங்கள அவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காங்க. நாம் அவங்ககிட்ட புரிதலை ஏற்படுத்தினா அவன் அந்த ஒன்றுக்கு இருக்கிற வேலையும் இல்லை, பெட்டு நினைற வேலை இல்லை, பாய் நினைற வேலை இல்லை, இது ஒரு சாதாரண விஷயந்தான் தம்பி அப்படின்னு எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து மென்சுரல் சைக்கிளை பற்றி புரிய வைக்கிறோமோ அதேமாரி ஒரு ஒரு ஆண் குழந்தைங்க இதை புரிய வைக்க வேண்டியது. நான் ஏன்னா என்னிடம் நிறைய ஆண் குழந்தைங்கள இதை பேசுறதுனால கல்லூரி வரைக்கும் இப்போ கூட நிறைய பசங்க இது சம்மந்தமாக பேசுறதுனால இதை என்னால் சொல்ல முடியுது. ஆனால் பெரும்பாலும் வந்து இதை வாதியாருங்க கவனிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நிறைய ஆசிரியர்கள் பேசி நான் பார்த்துருக்குறேன், ஆனால் ஆண்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. குறிப்பாக ஹராஸ்மெண்ட் கூட குழந்தைங்கள அது நம்ம என்ன நினைக்கிறோம், ஹெட்ரோசெக்சுவல் ஹராஸ்மெண்ட் தான் நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். மாற்று பாலினியத்தை சேர்ந்தவங்க தான் ஒரு குழந்தைய கூட ஹராஸ் பண்ணுவாங்க, ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணும் இல்லை பெண்ணாக இருந்தோ ஆணும் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஒரு பெண்ணை பெண்ணும் ஒரு ஆணை ஆணும் ஹராஸ் பண்ணுறதும் இருக்கு. எப்படி ஒரு பெண் பெண்ணோட வாழறதுக்கும் ஒரு ஆண் ஆணோட வாழறதுக்கும் சட்டமே இருக்கோ அதே மாதிரி நடக்கக்கூடிய பாலியல் வன்முறையில் ஒரு ஆண் குழந்தைய ஒரு ஆண் ஒரு ஆம்பளை ஒரு சித்தப்பா மாமன் அப்பன் யார் ஒன்றா பண்ணுறாங்க இந்த சமூகத்தில். அந்த அவன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் கூட ஒரு பொம்பளை வந்து வெடித்து சொல்லிடுறான், என்ன காரணம்னா எனக்கும் நடந்திருக்கு எங்கள் மாமா பண்ணாருன்னு தன்னை நம்பி வரக்கூடிய கணவன்கிட்டயோ இல்லை தன்னோட வெல்விஷர்கிட்டயோ அல்லது சமூகத்தின் பால வந்து நம்பிக்கை வந்து ஓப்பனாக உடச்சி பேசுவோன்னு மீட்டும் மாதிரி ஏதோ சொல்லிடுறான். ஒரு ஆண் அதை சொல்லவே முடியல. ஒரு ஆண் குழந்தை வந்து நான் ஹராஸ் பண்ணப்பட்டேன், என்னோட உறுப்பு வந்து மியூட்டிலேட் பண்ணப்பட்டுச்சு, அதை வந்து ஏதோ பண்ணாங்கன்றத ஒரு ஆணால சொல்ல முடியாது. சொன்னாக்கா அவனை ஏதோ இன்னும் மோசமாக பார்க்க ஆரம்பிப்போம். இந்த இடம் வந்து ஆண்களுக்கான பிரச்சனையாக பார்க்குறேன். அந்த ஸ்பேஸ் நம்ம அப்பாவா ஒரு நண்பனாக இல்லை ஒரு ஆசிரியனாக ஒரு ஆண் குழந்தை என்னவோ அணுக போகிறோம் அவனுக்கான உளவியல் சிக்கல் என்ன எல்லாத்தையும் பார்க்கணும். ரெண்டாவது பெண்கள் வந்து அந்த திடீர் அந்த பியூபர்ட்டி டைமில் வரக்கூடிய திடீர் வாசனை என்பது வந்து ரொம்ப மென்டலி வந்து ஒரு ஃபிட்டிஷ் தனத்துக்கு கூட்டும்போது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்களே எடுத்துக்கிறோமே, நாங்கள் ஒரு 14 வயசில் இந்த நாப்கினை பற்றின ஃபிட்டிஷ் வந்து பயங்கரமாக இருந்தது. அது அதனுடைய கலர் என்ன, அது அதில் வர ரத்தம் என்ன அப்படிங்கிறத வந்து இன்றைக்கும் எல்லா மாணவர்களும் அதை பற்றி பேச்சோ செயலோ ஈடுபடுறாங்க.
நீங்க வலைதளத்துல அடல்ட் கண்டென்ட் போய் பார்த்தா அதை பத்தி ஏகப்பட்டது இருக்கு. இதெல்லாம் எல்லா சமூகத்திலும் இருக்குதான். இந்த இந்த ஃபெட்டிஷ் தனம், இந்த ஃபெட்டிஷ் மாதிரி இந்த வாசனைய வந்து என்னுடைய வாசனையை நான் வந்து எப்படி மாத்திக்கிறது, இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, இது யாரையும் அட்ராக்ட் பண்ண போலன்னு தெரிஞ்சுதான் ஒரு பெண் வந்து மேக்கப்புக்கு மாறுறா சில நேரங்கள்ல. ஒரு வாசனை திரவியத்துக்கோ ஒரு பவுடருக்கோ ஏதோ உனக்கு மாற அந்த முயற்சி செய்யற அந்த வயசுல உடனே ஒரு அம்மாவோ கிளம்பிட்டா ரொம்ப சர்வசாதாரணமா அவளை வந்து அடிச்சு நொறுக்கிட முடியும். ரெண்டு ஸ்பேஸுமே இல்லை அவளுக்கு. எனக்கு என்னுடைய உடம்புல இருக்கிற வாசனை மாறிடுச்சு, இது என்னையும் ஒரு மாதிரி ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது, இதே மாதிரி பக்கத்துல இருக்கலாம் பண்ணும் போல இருக்கு, அதுக்காக நான் என்ன மாத்திக்கணும்னு 14 வயசுல ஒரு பொண்ணால இவ்வளவு தெளிவா அந்த அளவுக்கு நம்ம வந்து உருவாக்கிக்கிறோமா, அல்லது இந்த 14 வயசுக்கு இருக்கக்கூடிய பெண்கிட்ட இந்த வார்த்தையை பேசுறது சரியான அம்மா கிட்டையும் கேட்க மாட்டோம். ஒரு 10 மார்க் குறைஞ்சிச்சுன்னு வைங்க, இப்போ உதாரணத்துக்கு வந்து அவ வயசுக்கு வந்த பின்னாடி, வயசுக்கு வரதுக்கு முன்னாடி 99 வாங்கி, வயசுக்கு வந்த பின்னாடி இப்போ 89 வாங்கிட்டானா மொத்த காரணமும் கொண்டு வந்து அந்த வயசுக்கு வந்ததில் வச்சிருவாங்க அவங்க வீட்டில். அது ஒரு பாம், அதுக்கு தான் பொம்பளை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறவங்களாம் பார்க்க முடியுது. பார்த்தியா அவள் தான் முடிஞ்சு போச்சு, நீ வயசு கொண்ட நீ இதுக்கப்புறம் எங்கே படிக்க போற அப்படின்னு ஆகிடுவாங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கே எப்படி அதை அணுகிறது போறதுன்னு வர்றதுன்னு தெரியாம இன்னமும் ஒரு சரியான நாப்கின் சைஸை தேர்ந்தெடுத்து வைக்க தெரியாத பெண்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க கல்லூரி வரைக்கும். ஏதோ ஒரு 3 சைஸ் வருது, ஏதோ கிடைக்குது, வீட்டில் என்ன வாங்கி வந்து கொடுக்குறாங்களோ வச்சுக்கிறவங்க இருப்பாங்கல்ல, தனக்கான தேவை தன்னுடைய சைஸை முடி கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா எல்லா சைஸ்லையும் கொடுக்குறது இல்லையே, அதை வச்சுட்டு அவங்க படுற சிரமம் இருக்குல்ல. எனக்கு 2 தங்கச்சி இருக்கு, மனைவி இருக்கா, என்னுடைய தம்பி மனைவி அம்மா இருக்கிறாங்க, எல்லாரையும் கவனிக்கிற மாமியாரு என்னை சுற்றி இருக்கிற எல்லா பெண்களையும் கவனிக்கும் போது எல்லாம் ஒன்றா இல்லை, எல்லாமே வெவ்வேறா இருக்கு. ஆனா நமக்கு திட்டங்கள் எப்படி இருக்குன்னா ஒன்னாதான் இருக்கு. நாம வீட்டுக்கு ஒன்று ஒரு பொருள் என்ன வரணும் வாங்கினான்னு சொல்லிடுவாங்க அவங்க, நாம வாங்கினு வர்றது ஏதோ ஒரு சைஸ் விலை ரொம்ப கம்மியா பார்த்து வேற வாங்கிப்போம், அதனால அது ஒரு சைஸா கிடைக்கும். இதை வச்சுட்டு படாத பாடு படக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க. அப்ப அந்த அந்த சைஸை தேர்வு பண்ற வரைக்கும் ஆசிரியரோ, அதாவது அந்த அந்த குழந்தையோட இருக்கக்கூடிய ஆசிரியர் அல்லது வீட்டுல நாம என்ன பெருசா சொல்லி கொடுத்துட்டோம், நாம என்ன பெருசா நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிற அளவுக்கு நம்ம நடந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இல்ல, ஜம்ப் பண்ணலாம், அது பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம் எல்லாம் சொல்லிடுறமே தவிர இதுதான் சரியான சைஸான்னு தெரியாது. இந்த நிலைமையில இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு அம்மா வந்து இந்த வார்த்தையை சொல்ல, நீ தெரியும் நீ மேக்கப் பண்ண போக மாட்டேன் போகும்போதே உருப்பிட மாட்டேன்னு தெரியும்ன்றது ஒரு இது வந்து ஒரு வெர்பல் ஹராஸ்மெண்ட் தானே. அந்த எல்லையில இருந்தும் வீட்டுல இருந்து பார்க்க வேண்டியிருக்கு, வகுப்புலையும் பார்க்க வேண்டியிருக்கு. நாங்க வந்து என்ன சொல்றது, ஒரு மாணவ பருவத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்துடுச்சு அப்படின்னா காலேஜ்ல ஸ்கூல்லயோ இன்கேஸ் ஆகும். இப்ப அது நாப்கின் வைக்கிறது எல்லா இடங்கள்லயும் வந்து ரூலாவே ஆயிடுச்சு, இல்லாத காலங்களில் அது துணியில ஸ்டெயின் ஆயிடுச்சுனாக்கா அதை பார்த்து ரசிக்கிறதுக்காக எண்ணங்கள் எவ்வளோ உருவாகுது, அது சரியா தவறான்றது கூட நான் போக விரும்பல. இதை பார்ப்பதற்கு கண்கள் இருக்குது, இல்லாம போனாலும் அவ மனசுல ஒரு கண்ணு இருக்கு, இதை பாக்குறதுக்கு நிறைய கண்ணு இருக்கு போல அப்படின்னு அவளுக்கு ஒரு கற்பனை இருக்கு. அந்த கற்பனையில இருந்துதான் அவ அப்ப அந்த இது வந்து உடல் ரீதியா இருக்கிற சிக்கலோட உளவியலா பெருசா ஆயிடுது. இது இது எந்த நேரமும் பின்னாடி யோசனையிலே இருக்கும், இது ஸ்டெயின் ஆயிடுச்சான்னு பாக்குற யோசனைன்றது அவளுடைய மொத்த ஆற்றலையும் அதுல குச்சிருது. அவன் எங்கிருந்து சமூகத்துல சரியா எங்கிருது, அவங்க போடுற மாதிரி லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் பண்ண முடியாது. அவளுக்கு கவனம் பூரா என்னுடைய பாவாடையில ஏதாவது கரப்பட்டுச்சான்றதுலேயே இருக்கு. நாமளும் கரை நல்லதுன்னு சொல்லிட்டு போயிடும் விளம்பரத்துல, அப்படி கரை நல்லதா இல்ல சமூகத்துல, சமூகத்துல கரை மேல அவ்வளவு கண்ணு இருக்கு. அதனால இந்த விஷயங்களையும் நம்ம பாலியல் சார்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. பாலியல் என்பது உடலுறவு கல்வின்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் அதை மாணவர்கள்கிட்டயோ இல்லை இளைஞர்கள் மத்தியிலையோ நம்ம கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. அதுவும் தேவை, அது எந்த எல்லையில தேவைன்றது கூட அடுத்த விஷயங்கள்ல வகுப்பறைக்கு இல்லாத வேற எங்கேயாவது கூட பேசிக்கலாம். ஆனா இவ்வளவு உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. ஒரு என்ன சொல்றது, வாயரிசம், ஒரு உடலை எட்டி பார்ப்பதற்கு தொடங்கக்கூடிய வயசுங்கிறது சரியா தவறா, சரி என்றால் அது எந்த எல்லையில இருக்குது, தவறு என்றால் அதை என்னென்னலாம் செஞ்சு திருத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு உலகத்துல பெரிய சிக்கல் வாயரிசம். அடுத்தவங்களுடைய செக்ஸ் ஆக்டை பாக்குறதோ அல்ல அடுத்தவங்களுடைய நிர்வாணத்தை பாக்குறதோ குளிக்கிறத பாக்குறதோ, கிராமங்கள்ல பெரும்பாலுமான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டாய்லெட் போகும்போது வர்றதுனாலதான் கிராமப்புறங்கள்ல டாய்லெட் அவசியம்னு இவ்வளவு கத்துறோம். வெறும் டாய்லெட் என்பது கழிவறையே கிடையாது, டாய்லெட் வந்து ஒரு பாதுகாப்பு, பள்ளி மாதிரி ஒரு பாதுகாப்பு டாய்லெட் ஒரு பெண்ணுக்கு. அந்த டாய்லெட் நிறைய படம் எடுத்துறாங்க, ஜோக்கர் மாதிரி படத்துல கூட டாய்லெட் இல்லாத கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாள் ஒரு பொண்ணு. காரணம்னா டாய்லெட் இல்லாதன்றது ஒரு பாதுகாப்பு அற்ற உணர்வுல, ஒரு மனிதன் வந்து மலம் கழிப்பதற்கு பாதுகாப்பற்ற உணர்வுல வாழறோம்னா அந்த சமூகம் எதுக்கு இருக்கணும், இருக்கணும்னு அவசியமே இல்லை. முதல் பாதுகாப்பு உணர்வு அங்க இருக்க வேண்டியிருக்கு. என் தட்டுல நான் சோத்த போட்டு இது இந்த தட்டு சோறு காலி ஆகிற வரைக்கும் எனக்கு தான் உறுதின்னு தெரியும் போது வர சந்தோஷம் தானே டாய்லெட்டும், நான் நிம்மதியா கக்கூஸ் போறேன் அப்படிங்கறது வந்து
அது ஒரு உத்தரவாதம், சமூகம் கொடுக்கக்கூடிய, வீடு கொடுக்கக்கூடிய, ஒரு ஆண் பெண் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம், நீ வாழலாம் சேஃபா அப்படின்னு சொல்றது டாய்லெட். அப்போ அந்த டாய்லெட் இஷ்யூ வந்து எவ்வளவு பெருசா இருக்கு, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்? அவ்வளவு பயந்து பயந்து இருட்டுல நான் இன்னைக்கும் கிராமங்கள்ல போய் விவசாயம் சார்ந்தோ அல்லது சுற்றுச்சூழல் சார்ந்தோ பேசுற இடங்கள்ல நான் 4 மணிக்கு போனேனாக்கா பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயாவது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்துதான் போறேன். கிராமங்கள் மட்டும் சொல்ல வரல, நீங்க நிறைய பேர் மெட்ரோ ட்ரெயின்ல, மெட்ரோ பாருங்க எலக்ட்ரிக் ட்ரெயின்ல மெட்ராஸ்ல டிராவல் பண்ணிருப்பீங்க, தாம்பரத்துல இருந்தோ இங்க இருந்தோ பீச்சுக்கு அந்த 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 லைன்ல. நீங்க சேத்பத்து தான் போய் பாருங்க, ஒவ்வொரு ட்ரெயின் போகும்போதும் ஒரு பெண் உட்காந்து உட்காந்து எழுந்துப்பா. காரணம் டாய்லெட் இல்ல, பாதுகாப்பு இல்ல, அதுல வயசு வித்தியாசம் கிடையாது. 5 வயசு குழந்தையில இருந்து எங்க தனியா டாய்லெட் போறதுக்கு பழகினாங்களோ அங்க இருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஆயாங்க வரைக்கும் பயந்து 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 ஒளிஞ்சி ஒரு ஒரு வெளிச்சத்தை பார்த்தாவே போதும் அந்த அந்த டாய்லெட் சீசன்ல. யாரோ நம்மள பாக்குறாங்க, ஒரு நிழல், ஒரு சத்தம், இது எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க இல்லையா? இது எல்லாமே சேர்ந்ததுதான் பாலியல் கல்வி. இதுல இந்த பயத்தை நாம எப்படி விடுவிக்க போறோம்? இந்த நிர்வாணத்தின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தை நம்ம எப்படி விடு, இதை இதை வந்து அவங்க பயப்படுறதுக்கான காரணம் இதன் மீதும் ஆர்வம் இருக்கு இந்த சமூகத்துல, அதனாலதான் அவங்களுக்கு அந்த பயம் இருக்கு. இதை எப்படி நாம அணுக போறோம்? இது எல்லாமே சேர்ந்ததா பாக்குறேன் நான் இந்த பாலியல் கல்விங்கிறத. இது ஒண்ணு. இது பியூபர்ட்டி பேசியாச்சு. பியூபர்ட்டியில வரக்கூடிய வாசனை, பியூபர்ட்டியில வரக்கூடிய தயக்கங்கள், அந்த ஆண் பெண் இருப்பாளருக்குமே இருக்கக்கூடிய தயக்கங்கள், ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய ஈடுபாடு, என்ன சொல்றது, ஆர்வங்கள் தோணுது இல்லையா? ட்ரெஸ் இருக்கு, கிராஸ் ட்ரெஸ்ஸிங்லாம் சொல்லுவாங்க, அது யாருக்கும் நமக்கு தெரியாது, தெரியாத மாதிரி நடிக்கிறோம். திடீர்னு ஒரு பையன் வந்து பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஆசைப்படுவான், அதை சப்ரஷன்ல வச்சிருப்பான், ஒரு இன்னர் வேற தூக்கி ஓடிடுவாங்க. நீங்க சினிமாக்கள்லயே பார்க்கலாம், அது சினிமாலே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, யாரோடைய இன்னர் வேற தூக்கி போய் பெட்ல கீழே வச்சிருப்பான். இது எல்லாமே எங்கேயும் நடக்கிறது கிடையாது, குறைவாக நடந்தாலும் நம்ம சமூகத்தில் நடக்கிறது தான். இதெல்லாம் அந்த பியூபர்ட்டிக்கு அப்புறம் நடக்கிற ஒரு சிக்கலா இருக்கு. இது போக நம்ம வந்து இன்னைக்கு செட்டில் ஆனாதான் கல்யாணம்னு வச்சிட்டோம், அப்படி ஒரு ரூல் வச்சிட்டோம். அந்த செட்டில்ன்ற வார்த்தைக்கு நமக்கு விளக்கம் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் செட்டில் என்பது என்னன்னா கடைசியா போய் செட்டிலா வரும் பாருங்க, அதுதான் செட்டில். அது வரைக்கும் யாரும் செட்டிலாக போறதில்ல. குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடியில யாரும் அவ்வளவு மன நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது. பணம் வச்சிருக்கவன் இல்ல, அது ஒடுக்கப்பட்டவன், எல்லாருக்குமே சிக்கலா இருக்கு. இந்த அரசாங்கமும் இந்த சூழலும் எல்லாருக்கும் சிக்கலா இருக்கு. ஆக செட்டில்னு ஒண்ணு கிடையாது. ஆனா செட்டில் ஆன பிறகு கல்யாணம்னு வச்சதுக்கு அப்புறம் இந்த 30 வயசு, 32 வயசு, 35 வயசு வரைக்கும் கூட திருமணத்திற்கான ஆசையற்றவங்க வேற, அதுக்குள்ளே நம்ம போகணும். ஆனா திருமணத்துக்கான ஆசையும் பாலியல் அந்த என்ன சொல்றது, இந்த கலவிக்கான ஆசையும் மனசுல சுமந்துகிட்டு ஒரு 10 வருஷம் திரியறதுங்கிறது ஒரு வகையில் அவனுடைய எஃபிஷியன்சியா மாத்திடுது. அவனுடைய எதிர்கால கேரியர் ப்ராக்ரஸ்ன்றதே இல்லாம போயிடும் இந்த சப்ரஷன்ல சுத்தனானா. ஒரு 20 வயசுல ஒரு ஒரு இணை வேணும்னு நினைக்கிறவன் 35 வயசுல கல்யாணம் பண்றான்னா அந்த 15 வருஷம் அவன் 15 வருஷமாவே வாழலன்னு அர்த்தம். 15 வருஷத்துக்கான வாழ்க்கை அவனிடம் இல்லை. அதாவது ரிலேட்டிவ்லி அந்த டைம் வாஸ் சப்ரஸ்டு, அந்த டைம் வாஸ் எக்ஸ்டெண்டட். அது மாதிரி நீட்டிச்சோ இல்லச்சோ வாழ்ந்துன்னு இருப்பான், வேக வேகமா போயிருப்பான், ஏதாவது நிறைய சாப்பிட்டுருப்பான், இஷ்டத்துக்கு குடிச்சிருப்பான், என்னவோ பண்ணிருப்பான் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. ஆனா செட்டில் ஆனாதான் கல்யாணம். உனக்கு ஒரு சொந்த வீடு இருந்தா தான், கார் இருந்தா தான், வேலை இருந்தா தான், அது அரசாங்க உத்தியோகம் தான். அரசாங்க உத்தியோகம்ன்றது ஒரு கேள்விக்குறி, ஆனா இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் இருந்தாதான். அப்படி இப்படின்னு அவன் மேல கொடுக்கப்பட்ட அழுத்தம், இந்த போஸ்ட் வகுப்பறை இருக்கு இல்லையா, இந்த கல்லூரிக்கு அப்புறம் வந்த வகுப்பறைக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு இந்த சிக்கல் இருக்கு. அதனாலதான் நேரா போய் எனக்கு தோழி இல்லையா, தோழி இல்லையா, தோழி இல்லையா ஃபேஸ்புக்ல கெஞ்சி கூத்தாடி என்ன லவ் பண்ணுன்னு காலில் விழுறது அளவுக்கு போயிடுறான் ஒருத்தன். இது பரவாயில்ல, இது ஒரு ரகம். இன்னொரு பொண்ணு சொல்றது, நான் எதை நம்பி இந்த சமூகத்துல திருமணம் செஞ்சு எந்த ஆம்பளை நம்பி நான் கல்யாணம் பண்ணி என் குழந்தையை பத்தி விடுறதுன்னு கேட்கற இன்னொரு பொண்ணு இருக்கிறா. இதே இந்த விஷயத்துல எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்ற ஒரு பொண்ணு, என்ன ரீசன் கேட்டா இந்த சூழல்ல நான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை பத்தி இந்த சமூகத்துல நான் எப்படி விடுறது ப்ரொஃபஸரு, அவங்க கேட்கற கேள்வியா இருக்குது. அப்போ இது ரெண்டுமே இருக்கு, இயக்கமும் இருக்கு, தவிப்பும் இருக்கு, வேணான்ற தகர்ப்பும் இருக்கு. இத்தனைக்கும் காரணமாக இந்த பாலியல் வந்து அமைஞ்சிருக்கு. பாலியல் என்பது எப்படி வந்து ஒரு அப்ரஸ்ட் கிளாஸுக்கு நம்ம போராடுறோமோ அதே மாதிரி இந்த மாணவர்களுடைய வாழ்க்கைக்கும் இளைஞர்களுடைய வாழ்க்கைக்கும் பெரிய நிறைய பேர் பெரியவங்களுக்குமே தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பஸ்ல உரசுறவங்களை பத்தி நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக முன்னாடி போட்டு கேட்டேன், யாரெல்லாம் பஸ்ல உரசுறாங்கன்னு கேட்டா பெண்கள், கல்லூரி பெண்கள் அதிகம் என்கிட்ட பதிவு பண்ணது வந்து வயசானவங்க, அந்த என்ன சொல்றது ஒரு 40+ 45 50+ இருக்கிறவங்க தான் பஸ்ல அதிகமா உரசுறாங்க.
காரணம் என்ன தெரியுமா, அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாத்தா மாமா அந்த கேரக்டர்ஷிப் இருக்குல்ல, அந்த முகமூடிய அது ரொம்ப அதுல சிரிச்சுக்கினே போய் அவங்களை தொற்ற முடியுது. இடிச்சுட்டு சாரிமா நிக்க முடியல அப்படின்னு வேண்டியது ஒரு இளைஞர்கிட்ட அது பயத்துல இருக்கு. ஆமா அது ஒரு எக்ஸ்ட்ரீம்ல ஹராஸ் பண்றவன் அசால்ட் பண்றவங்கிறது வேற, ஆனா தினசரி நடக்கக்கூடிய இந்த அபியூஸ்ல பாத்தீங்கன்னா யார் டாப்பர்ல இருக்காங்கன்னா வயசானவங்க. எங்கேயாவது போய் உரசறது, எங்கேயாவது போய் இடிக்கிறது, யார் மறுபடியும் உட்காந்துக்கிறது, ஏதோ ஒன்று பண்றது, குழந்தைங்களை பண்றதுன்றது பெரியவங்களா இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பாலியல் பத்தினா புரிதல் இல்லை, வேணாம்னு சொன்னா வேணான்றது புரியல. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தன் மனைவியாக இருந்தாலும் கன்சென்ட் இல்லாம செஞ்சாக்கா நீங்க உடனே போலீஸுக்கு பண்ணலான்றான், அதான் சட்டம் சொல்லுது. ஆனா பேத்தியா இருந்தா கூட பண்ணிட முடியுது இவங்களால. ஒரு வகையில் அவள் வந்து பொண்ணா இருக்கிறதுனால அதை அதை தாங்கிக்க வேண்டிய சூழல் இருக்கு. தாத்தாவை போய் அப்படி சொல்லிட்டே ஏதாவது சொல்லிடுவாங்க, அதனால தாங்கி அந்த அந்த கேஸும் வந்துருக்கு. வீட்டில் வந்து தாத்தா வீட்டில் எல்லாரும் தான் அவர் அமைதியாக இருக்காரு, ரொம்ப ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிப்பாரு, லுங்கி கட்டினா கூட கீழே இறக்கி விட்டுவாரு. வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா உடனே லுங்கியை தொடக்கி மேலே தூக்கிப்பாரு. அவருடைய ஏதாவது ஒன்று என்கிட்ட வந்து அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருப்பாரு, தன்னுடைய பாடி பார்ட்ஸில் ஏதாவது ஒன்று என்கிட்ட காட்டுவார். இதை தொடர்ச்சியாக கவனிக்க முடியுது, அவர் வந்து மேஸ்டர்பேட் பண்ணுற மாதிரிலாம் செய்கிறாரு அப்படின்னு ஒரு கல்லூரி படிக்கிற மாணவி வந்து சொல்கிறானா. அப்போ பெரியவங்களுக்குமே தேவையாக இருக்குது, வெறும் மாணவர்கள் மட்டும் இது தெரிஞ்சுக்கணும், பெரியவங்க இதில் நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க. யூடியூப்பில் நான் விளையாட்டுக்காக போய் பார்ப்பேன், கீழே போய் எல்லாரும் பர்சனல் ஃபோன் நம்பரை போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து நிறைய வேலைகளில் என்கேஜ் ஆகிருக்கிறதுனால இது மாதிரி விஷயங்களை போய் அனலைஸ் பண்ணணுன்ற எண்ணம் இல்லாமல் கூட இருக்கும். அது மாதிரி இருந்துடுறீங்க, சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவங்க எல்லாருமே இந்த விஷயத்துல போய் தலையிட்டா ஒன்னும் கோபம் வந்துடும், ஒரு அருவறுப்பு வந்துடும், என்ன அப்படி இருக்கான்னு போயிடுவாங்க. ஆனா நான் அது அருவறுப்பு இல்லாம போய் பார்ப்பேன், பார்த்தாக்கா ஒரு 40-50 வயசு இருக்கக்கூடிய ஆண்கள்னா கல்லூரி பெண்கள் வேணும், கல்லூரி பெண்கள் வேணும். யூடியூப்ல கீழே ஃபேஸ்புக்ல நீங்க பார்க்காத ஒரு உலகம் இருக்கு, ஃபேஸ்புக்ல நம்ம பார்க்காத ஒரு உலகம் வாட்ஸ்அப்ல இருக்கு, நம்ம பார்க்காத ஒரு உலகம் டெலகிராம்ல இருக்கு. ஸ்கூல் வகுப்பறையில டாப்பர் டாப்பு போட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மேலிருந்து எட்டி பார்க்கக்கூடிய வாத்தியாரங்க இருக்கிறாங்க. வெகு சிலர் ரொம்ப அரிதிலும் அரிதா இருந்தா கூட இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஜீவன்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்போ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், இந்த சோசியல் வயலன்ஸ், இது எல்லாத்துக்கும் தீர்வா பார்க்க வேண்டிய இடத்துல பாலியல் கல்வியை பாக்குறேன். இதை வெறும் வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டி ஆன் பெட் ஆர் பெட்ரூம் அப்படி இல்லாம அது உளவியலாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி இதை பத்தின புரிதல் பெரியவங்களுக்கும், இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தயக்கமற்ற ஒரு மனநிலையும், இதை பேசுவதற்கான ஒரு மொழியும் தான் இன்னைக்கு வந்து கற்றலா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கிட்ட பேசியாச்சு. கேள்விகளாக இருந்தால் இனிமேல் கேள்வி பதிலாக பேசிக்கலாம். நான் சொல்ல நினைச்ச விஷயங்கள சொல்லிட்டேன், நன்றி. அன்பார்ந்த தோழர்களே, காலம் காலமாக நம்முடைய 11-12 வகுப்பில் பாடத்திட்டமாக சேர்க்கப்பட்டு அதை அந்த வகுப்பு முடியும் வரை திறந்து பார்க்காமலே அந்த 2 வருடங்களையும் கழித்து நம்முடைய கோயில்களிலும் தேர்களிலும் செதுக்கி வைத்த சிலைகளையும் கண்டும் காணாதது போல் நமக்கு தேவையா இல்லையா என்ற புரிதல் கூட இல்லாமல் பல வருடங்களை வயதுகளையும் கடந்து வந்த நம் அனைவருக்கும் இன்று தோழர் பாஸ்கர் ஆர்மம் அவர்கள் மிக தெளிவான ஒரு முன்னுரையை கொடுத்திருக்கிறார்கள். ஆம், முன்னுரை மட்டும்தான், இதுல இன்னும் எவ்வளவோ நாம் இன்னும் கேள்விகள் இருக்கு. தோழர்கள் யார் யாருக்கு கேள்விகள் இருக்கோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசலாம். நாம் அன்றாடம் நம்முடைய வகுப்பறைகளிலும் என் வீட்டிலுமே நாம் நம்முடைய சமூகத்திலும் பல்வேறு பிரச்சனைகளை பாலியல் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம். ஒரு சில இடங்களில் நாம் அதற்கான தீர்வுகளை கண்டிருக்கிறோம். தீர்வுகள் காணப்படாமலும் சமுதாயம் நம்மை என்ன நினைக்குமோ இதை இப்படி சொன்னால் என்று நாம் தவிர்த்தும் ஒரு சில இடங்களில் வந்திருப்போம், கடந்து வந்திருப்போம். உங்களுக்கு தோழர் பாஸ்கர் ஆறுமுகம் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு வழிகாட்டுதலை கூறும் முகமாக இருக்கிறார்.
நாம இதுவரைக்கும் யோசிச்சிருப்போமோ அந்த எல்லா தளத்திலையும் அவர் பேசி இருக்கிறார், அதில் அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறார். ஆகவே தோழர்கள் அனைவரும் தத்தமது கேள்வியை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க தோழர். மாடசாமி ஐயா நீங்க பேசுறீங்களா? ஐயா இருக்கீங்களா? இருக்காங்க. இப்போ இதுல பாஸ்கர் நானே கேக்குறேன், இந்த பாலியல் சார்ந்த உரையாடலை மாணவர்கள்ட்ட எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா ஆசிரியர்களுக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கு. முதல்ல அதை எங்க உடைக்கிறது? அதுக்கு பாடத்திட்டமாவது இருக்கணும் இல்லையா? அதுதான், அது புரியுது. அதான் சொன்னேன், உலக நாடுகள்ல கனடா உட்பட எந்த, இப்போ பின்லாண்ட கூட கொண்டாடுறோம், அங்க கூட செக்ஸ் எஜுகேஷனுக்கான சிலபஸ் கிடையாது. நெதர்லாந்துல மட்டும்தான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் நிறைய அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர்ல போய் பார்த்தாக்க சப்ளிமெண்ட்ரியா இருக்கும். நீங்க வேணும்னா விருப்பப்பட்டா எங்கேயாவது சொல்லி தரவங்க இருப்பாங்க, வீடுகளுக்கான இல்ல யூடியூப்ல அந்த மாதிரி கண்டென்ட் இருக்கே தவிர, ஒரு வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டமா ரொம்ப நேர்த்தியா வச்சிருக்கிறது நெதர்லாந்து மட்டும்தான். வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டமா வச்சிருக்கிறது நெதர்லாந்துக்காரங்க தான். அவங்களுமே என்ன எல்லையில வச்சிருக்காங்கன்னா, வயசு வரையா பிரிக்கிறாங்க. 3 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் என்ன பேசலாம் ஒரு குழந்தைகிட்ட, ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 6 வயசு குழந்தைங்கிட்ட என்ன பேசலாம், 6 to 8 to 10, அதுக்கப்புறம் இருக்க குழந்தைங்கிட்ட என்ன பேசலாம், பியூபர்ட்டி பத்தி என்ன பேசலாம்னு ஒரு ஒரு ஸ்கெலிட்டன் தான் இருக்கு அவங்க கிட்ட கூட. ஆனா இதை நம்ம சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி வளைக்க வேண்டியிருக்கு. நீங்க இந்திய சமூகம் என்பதும் நெதர்லாந்து சமூகம் என்பதும் ஒன்றும் இல்லை. அங்க இங்க வந்து எது வாயரசமோ அங்க வந்து கல்ச்சர். அதனால இது இந்திய சமூகத்துக்கோ தமிழ் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரியோ அந்த அந்த பாடத்திட்டங்கள் வளைய நாம தான் வளைக்கணும். அது வளையாது, வளைச்சு கொண்டு வர வேண்டிய விஷயம் இருக்கு வயசு வாரியாக. இரண்டாவது, நமக்கு இருக்கக்கூடிய தயக்கம், இதை பத்தின தயக்கம் என்ன பயனா, இதை பத்தி பேச தொடங்கும் போதே 2 விஷயம் நடந்தது. ஒண்ணு, அவங்க அவங்க மேல ஒரு பச்சை குத்திடுவாங்க. சைக்காட்ரிஸ்டா மட்டும் இல்லாம நீங்க பாலியலை பத்தி பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை ஒரு செக்ஸ் சாமியார் ரேஞ்சுக்கு இறக்கி விட்டுருவாங்க. இந்த பயம் தான் யாரும் பேசுறது இல்லை. இரண்டாவது, மற்றவங்க நான் இதை பாடத்திட்டமா மாத்துறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையாக நம்ம கிட்ட வந்து சொல்றவங்க சொல்ற இடத்த கூட நம்ம கொடுக்கல அப்படிங்கிறது தான் முதல் பிரச்சனையா பாக்குறேன் நான். இதை வந்து அனைவருக்குமான ஒரு விஷயமா மாத்துறது அவசியம் தேவை, அதுக்கு காலம் எடுக்கட்டும். உடனடி தேவை என்னன்னா, நான் அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோட இருக்கணும் இந்த சமூகத்துல, நான் சீர்கேடு உள்ளாக்கிடுவேனா, அதை வச்சு நான் அவங்கள யூஸ் பண்ணிடுவேனா. ஒருத்தர் வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன்னு, ஒரு ஒரு எனக்கு தயக்கம் கிடையாது எந்த மதத்தை பத்தி பேசுறதுக்கும். அதனால ஒரு கிறிஸ்டியன் ஃபாதரியார் வந்து ஒரு பெண்ணை அபியூஸ் பண்ணிடுறாரு. என்ன காரணம்னு கேளுங்க. அவருடைய மனைவியும் அவரும் சேர்ந்து அவங்க சப்போர்ட் பண்ண, படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பொண்ணை வந்து அபியூஸ் பண்றாங்க. காரணம் என்ன தெரியுமா, அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னா, அந்த ஃபாதரியாருடைய மனைவி வந்து சொல்லியிருக்கிறாங்க, இயேசுடைய கட்டளை இது. இது வந்து இந்து மதத்திலே இருக்கு. ஒரு ஒரு சாமியாரங்களால பண்ண முடியுது ஒரு ஒரு மாணவியை அபியூஸ் பண்றதுக்கு. என் கண் கூட நான் பார்த்துருக்கிறேன், அவங்களுடைய மனைவி குழந்தைங்களை கொண்டு வந்து சாமியார்கிட்ட விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற சமூகத்தை திருவண்ணாமலையில் நான் பார்த்துருக்கேன் சாமியாருங்கிட்ட. இந்த எல்லையில் வந்து இருக்கும்போது நம்ம வந்து இப்படி ப்ரொஜெக்ட் ஆயிடுறோம் திடீர்னு. ஒன்று வந்து அதை பயன்படுத்திடுவாங்க. இப்போ எனக்கு வந்து இது சரியில்லை, என்னை யாராவது அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அவரும் இதே தான் பண்ணுறாரு. முந்தா நேரத்தில் இந்த இந்த பிரச்சனை எனக்கு ஒன்று வந்தது. நான் ஒரு ஒருத்தர்கிட்ட ஏமாந்து இல்லை ஏமாந்தோ இல்லை அபியூஸ் பண்ணியோ நான் ஒருத்தர் என்கிட்ட தப்பாக தான் இருந்துட்டாங்க.
இதை பத்தி அவர்கிட்ட பேச போய் அவர் மைல்டா கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு போய் என்ன அவரும் அதே தான் பண்ணாருன்னு சொல்றாங்க. இந்த பயம் தயக்கம் தான் வந்து நம்ம அந்த ஸ்பேஸ் உருவாகாம இருக்கிறது காரணம். ஒண்ணு நாம வந்து ஒழுக்க சீலரா இருக்க சொல்லல, இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து சைக்காலஜிக்கல் ஸ்பேஸ் நாம கொடுக்கறது இல்லை யாருக்கும். இதை இவங்க கிட்ட பேசினாக்கா இந்த விஷயம் வெளியே போயிடாது, இத நம்மளோட பேரோ நம்மளுடைய முகமோ இவங்க பயன்படுத்தி விளம்பரத்தை தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய அளவுல நம்ம வாழ்க்கை முறையும் வார்த்தையும் சொல்லும் செயலும் இருந்தாக்கா நம்ம கிட்ட அந்த பிரச்சனைகள் வரும், தீர்வு வரும். நம்ம பிரச்சனைகளை உள்வாங்கிறதுக்கே தயாரா இல்லாதப்போ தீர்வும் வராது. நான் பேசுறது அதேதான், என்கிட்ட தீர்வு இருக்குன்னு சொல்லல, எனக்கு பிரச்சனைகள் தெரியுது, என்கிட்ட பிரச்சனை பேசுற அளவுக்கு நான் தயார்படுத்திக்கிட்டேன் இப்ப 2-3 வருஷமா, அதனால பிரச்சனைகள் தெரியுது. அந்த மாதிரி பிரச்சனைகள் தெரிஞ்சாதான் அதுக்கு தீர்வு என்னன்னு ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும் நாமன்னு நினைக்கிறேன். நன்றி தோழர். தோழர் வேற ஏதாவது கேள்வி? தோழர் நானே ஒரு கேள்வி கேட்கிறேன். யாருங்க பேசுங்க தோழர். இல்ல நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. சரி சரி சரிங்க தோழர். நாங்க வந்து தொடக்க நிலை வகுப்புகள்ல வந்து வணக்கம் தோழ. இடையில ஒரு தடங்கள் வகுப்பறையில நம்முடைய மாணவர்களிடம் சந்திக்க கூடிய பாலியல் ரீதியான பிரச்சனைகளை நாம எப்படி அத சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாம நினைக்கிறோம். வகுப்பறையில நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அதை சரி பண்ணலாம் தீர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாம நினைக்கிறோம், ஆனா இடையில வர்றவங்க வேற வேற இன்னொருத்தர் வந்துட்டாங்க வேற ஒண்ணு இல்ல. தோழ பாலியல் ரீதியா சந்தேகமும் இருக்குது, ஒரு சில சின்ன சின்ன நடத்தைகளும் அத மாதிரி நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க பேசும்போதே சொன்னீங்க, நான் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்ச விஷயத்த நீங்க தொகுத்து பேசுனீங்க. ஒன்றாவது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்களே அப்பா அம்மா எப்படி செய்யறாங்களோ அதே இதை வகுப்பறையிலேயே ஒரு ஓரமா போய் அவங்களே அப்படி நடந்துக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த பேரண்ட்டை போட்டு நாம சொல்லிடுறோம், அது அதோட முடிஞ்சிருது, அவங்களும் கவனிச்சுக்கிறாங்க. வளரிளம் குழந்தைகளுக்கு குறிப்பா 9-10 அந்த வகுப்பு படிக்கிற இப்பெல்லாம் சீக்கிரமே மெச்சூர் ஆகிடுறாங்க பெண் பிள்ளைகள், அதனால 8-9-10 வகுப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு உள்ள உடல் உறுப்பு மாற்றம் அந்த சார்ந்த ஒரு அறிவை நாம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ வீட்டுல பேரண்ட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நாம எதிர்பார்க்க முடியாது.
கிராமப்புறத்துல ஈஸியா இத கன்வே பண்ணிடுறாங்க. கிராமப்புறத்துல வந்து இந்த தோழியர் பக்கத்து வீட்டுக்காரங்க அத்தை சித்தி அந்த மாதிரி உறவு முறைகள்ல வந்து எளிதா செஞ்சிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இந்த ஒரு பெண்ணோட நிர்வாணம் அத கூட வந்து கிராமத்துல உள்ளவங்க ஈஸியா கடந்து போயிடுறாங்க அப்படின்ட்டு. ஆமா, ஏன்னா ஆமா கிராமத்துல வந்து ஒரு வீட்டு கட்டமைப்பு அப்படி கிடையாது. தனியா ஒரு பாத்ரூம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. குளத்துல போய் குளிப்பாங்க, கிணத்துல போய் குளிப்பாங்க, ஆண் பெண் எல்லாரும் ஒரே இடத்துல குளிப்பாங்க. அவங்களுக்கு அந்த இன கவர்ச்சி உறுப்பு கவர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஈஸியா எளிதா கடந்து போவதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கு. ஆனா ஒரு ஒரு பேரூராட்சி அளவுல, ஒரு டவுன் அளவுல, ஒரு சிட்டி அளவுல இல்ல இருக்கிற குழந்தைகளுக்கு அப்படி இல்லை. அதை வந்து ஏதோ ஒரு அதிசயத்தக்க ஒரு பொருளாத்தான் அதங்க பாத்துறாங்க. அதனாலதான் எட்டி பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க போயிடுறாங்க. நீங்க இந்த வளரிளம் குழந்தைகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு வகுப்பறையில நாம எந்த அளவுக்கு இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை சொல்லலாம் அப்படிங்கறத மட்டும் சொல்லலாம். போனாக்கா நீங்க இனிமே வர பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன கூட பிளாக் பண்ணி வைங்க. ஏதோ ரெண்டு மூணு வந்துனே இருக்கு, மறுபடியும் வராங்க சொல்லுங்க. ஆமா, அதனால பார்ட்டிசிபென்ட்ஸ் வரத வந்து நிறுத்தி வச்சிங்க. ஆ, ஏ வெயிட்டிங் ரூம் எனேபிள் பண்ணிட்டேன். சோ இப்ப பாருங்க, இதோ பொண்ணு மட்டும் இருக்கு, வர இருங்க. ஆ, அது எதென்னு பாருங்க. ஐபோன் 11 பாத்துட்டே பாத்துட்டே. அதனால வெயிட்டிங் ரூம் போடுங்க. மாஸ்டர், எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் இனிமே வரப்படாம தடுத்துறலாம். அப்படிதா? அப்படிதான். ஆ, வெயிட்டிங் ரூம் என்ன சாட்டையும் க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. ஆ, சாட்டையும் போட்டுறேன். இல்ல தெரியுதுங்களா, இப்போ நானு இது வந்து நம்ம குழு சார்ந்தவங்க எல்லாம் கிடையாது. இது இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் திங் இது. இப்போ நீங்க இது இது குறித்து நம்ம போட்டப்போ வந்து எங்கயோ ஒரு இடத்துல இருந்து வந்து ஒரு தமிழ் தெரிந்தவங்களோ தெரியாதவங்களோ பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டட் விஷயம் இது. இதெல்லாமே நடக்கும். அது அதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசலண்ணா இன்னைக்கு. அது அதுக்கு பேசினா அதை மட்டுமே பேசலாம். சோசியல் டெக்னாலஜி எத்திக்ஸ் பேசினாக்கா அதை மட்டுமே டெக்னிக்கலாக பேச முடியும். எங்கெங்கெல்லாம் நம்ம நம்மளை இழக்கிறோம், நம்மளை தெரியாமலே நம்ம இழக்கிறோங்கிறத டெக்னிக்கலாக பேச முடியும். ஃபேஸ்புக்கில், கூகுளில், இது எல்லாத்தையும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அது குறித்து எழுதவோ பேசவோ செய்கிறேன். அண்ணன் கேட்ட போல வளரிளம் பிள்ளைகளுக்கான விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, ஒரு ஒரு புஸ்தகம் வாங்கி படிச்சுருந்தேன். இந்த வளரும் பிள்ளைகள், அதனுடைய பாலியல், அந்த பிரச்சனைகளை பற்றி பேசும்போது அந்த ஆய்வாளர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இலக்கியங்களும் அல்லது சினிமாக்களும் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு ஆண் தொடர்ச்சியாக வந்து துரத்திக்கிட்டே வருவார். நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜி படத்துலேயே இருக்கணும். ஒரு சிறுத்தை குடு குடு குடுன்னு ஓடி வரும், முன்னாடி ஒரு மான் ஓடும். அப்படின்னா நமக்கு அந்த சிம்பிளைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா, அந்த சிறுத்தைக்கு அங்கே வந்து ஏதோ ஒரு வீட்லேயோ இல்லை ஏதோ ஒரு நிலத்திலையோ வந்து ஒரு ஒரு செக்ஷுவல் அசால்ட் சீன் வைக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து மெட்டஃபோர், ஒரு குறியீடாக வச்சுருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி சினிமாக்கள் நமக்கு மெட்டஃபோரை கொடுத்துருக்கு நிறைய. இன்றைக்கி வந்து ஒரு டு பி ஃப்ராங்க், இங்கே இருக்கிறவங்க என் வயசில் இல்லை, என்னோடய வயசில் இருக்கிற ரொம்ப கம்மியான ஆள் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட மூத்தவர்கள் தான் இருக்கிறீங்க அதிகமாக. கிட்டத்தட்ட எனக்கு ஆசிரியர்களாக இருந்தவங்க அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இருக்கிறீங்க பெரும்பங்கு. உங்களுக்கு தெரியாது இந்த சமூகம் இப்ப என்னவா இருக்குன்றது, உங்களுக்கு தெரியுமான்றத என்னால அசியூம் பண்ண முடியல. ஒரு பெண் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி ஒரு ஒத்த வாழைப்பழத்தை கையில வைக்கட்டும், அதோட மீனிங் என்னன்னு பாருங்க, வித்தியாசமா இருக்கும். உலகம் முழுக்க சினிமா தான் சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு வாழைப்பழ ஒரு ஒத்த வாழைப்பழத்தை ஒரு பொண்ணு கையில வச்சிருந்தானா, ஷீ இஸ் கிரேவிங் ஃபார் செக்ஸ் அப்படின்னு உள்ளூர் இலக்கியமும் அதான் சொல்லி தருது, வெளிநாட்டு இலக்கியங்களும் சினிமாக்களும் அதான் சொல்லி தருது. அப்படி ஒரு மெட்டஃபோரை உருவாக்கின சமூகத்தை பார்த்து வளர்றாங்க குழந்தைகள். நாம் அதை கவனிக்கிறோமா இல்லையாங்கிறதான். இப்போ நீங்கள் கவனிச்சிருக்கலாம், இதை இனிமேல் மேபி உத்து கவனிப்பீங்க. இந்த விளம்பரங்களும் இந்த சினிமாவும் இந்த இலக்கியமும் எங்கே கொண்டு போய் நிறுத்துதுங்கிறத நம்ம உத்து கவனிச்சிருக்கலாம். இப்படி தான் ஒரு ஒரு பால்னு நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீயாக பேச முடியாது. ஏன்னா பால் என்பது வந்து வெறும் பால் கிடையாது. அது வந்து ஒரு ஒரு ஆண் உறுப்பா பெண் உறுப்பா மனசில் பதிஞ்சிருக்கு மாணவர்கள் மனசில். உங்களுக்கு தெரியாம மனசுல சிரிக்கிறாங்க. நாங்கள் இருந்த காலத்துலேயே வெளிப்படையாக சிரிச்சிட்டோம். 80-90களில் பிறந்தவங்க நாங்கள் வெளிப்படையாக சிரித்தோம். வகுப்பறையில் தெரிஞ்சது எங்களை திட்டினாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கான முகபாவனையோட இதை ரசிக்கக்கூடிய அளவுக்கு மாணவர்கள் வந்து எவால்வ் ஆயிட்டாங்க. அதை நான் வகுப்பறையில் பார்க்க முடியுது. நீங்க பேசக்கூடிய எல்லாத்துக்கும் அவனிடம் ரெட்டை அர்த்தங்கள் இருக்கு. அவன் எல்லாத்துக்கும் சிலேடை வச்சிருக்கான். நம்ம இன்னும் அவன் சிலேட்டையே வேடிக்கை பார்த்துருக்குறோம். வேடிக்கை பார்த்து அவன் என்ன எழுதியிருக்கான்,
அவன் சரியா கோடு, நீ ஏன் கோடு சரியா போடல, அப்படி பாக்குற வயசுலயே அவன் நம்ம பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளுக்கும் இரட்டை அர்த்தங்கள் வச்சிருக்கான். அப்போ இந்த மொத்த புரிதலுமே இந்த உலகத்துல வேறையா இருக்கு. இப்ப கரண்ட் சினாரியோல எல்லாத்துக்குமே ஒரு மெட்டஃபோர் வந்து இந்த உலகம் கத்து கொடுத்துருக்கவனுக்கு. அதனாலதான் அவன் பின்னாடி ஓடுறான். ஒரு பெண் என்பவள் எதுக்கு சொல்ல வந்தனா, ஒரு பெண் என்பவளை பின்தொடர்ந்து ஏதாவது செய்யணுங்கிறது வந்து ஆணுக்கு கத்து கொடுக்கப்படுதுங்கிறேன். இதை செஞ்சாதான் ஆண், நீ ஆண்மை உள்ளவனா பெண்ணோட பழகாத, பெண்ணை அராஸ் பண்ணு, நீ ஆண்மை உள்ளவனா பெண்ணை லவ் பண்ணு, நீ ஃப்ரெண்ட்லியா இருந்தா நீ பொம்பளை. ஒரு பெண்ணோட இணக்கமா இருக்கக்கூடிய மாணவனையும் அல்லது கொஞ்சம் வாய்ஸ்ல அந்த அந்த மேஸ்குலைன் வாய்ஸ் இல்லாம ஒரு பத்து பத்தாவது படிக்கிற பையனுக்கு கொஞ்சம் பெண் தன்மை, அவன் அவன் ஒன்பதாவது படிக்கிற அந்த வாய்ஸ் அப்படியே வந்துருச்சுன்னு வைங்க, அவனை ஆசிரியர்கள் உட்பட கேள்வி பண்றாங்க, சமூகம் கேள்வி பண்ணுது, வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கேள்வி பண்றாங்க, அவன் அதை நிரூபிக்கிறதுக்காகவே வேற ஏதாவது பண்றான், அவனை எக்ஸ்பிரஸ் பண்றான். இதெல்லாம் நம்ம கவனிக்க முடியுது. இப்போ வீட்லயும் கவனிக்க முடியுது, வெளியிலையும் கவனிக்க முடியுது, பஸ் ஸ்டாண்ட்ல போனாலும் கவனிக்க முடியுது. அப்போ இந்த இந்த மெட்டஃபார் கொடுத்து 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 தான் இவங்க என்ன பண்றாங்க, இதை செஞ்சு பார்ப்போம், ட்ரையல் அண்ட் எரர் பண்றாங்க. அதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கிறது வீடு இல்லை. வீட்டில் நீங்க வந்து இன்னைக்கு அப்படி இல்லை, அவங்கவுங்க ஒரு என்ன சொல்றது, ரொம்ப எளிதா வந்து வீட்டில் அடிச்சு நொறுக்கிடுவாங்க, குழந்தைதானு பார்க்க மாட்டாங்க ஒரு அந்த இதெல்லாம். ஆனால் இதுக்கு வந்து வெளியில ஸ்பேஸ் இருக்கதான் நினைக்கிறான். குறிப்பா டியூஷன்ஸு நான் கவனிக்கிறதுன்னா, டியூஷனை வந்து இந்த டியூஷனுக்கு போயிட்டு வர்றத இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க பசங்க. பள்ளிக்கூடத்துக்கு வர வழி யூட்டிலைஸ் பண்றாங்க. வகுப்பறையில் நடப்பதை விட இது வெளியில அதிகமா இருக்கு. நான் நிறைய இடங்கள்ல கோயில்கள்ல போய் உட்காந்தா போர்னோகிராஃபி பார்த்துட்டு இருப்பானுங்க பின்னாடி உட்காந்து போன்ல. எனக்கு என்ன யோசனைனா, போர்னோகிராஃபி பாக்குறதுன்னு ஆயிடுச்சு, அவன் பயந்து ஓடி வந்து கோயில்ல உட்காந்து பாக்குற நிலைமைக்கு இந்த சமூகம் மாத்தி வச்சிருக்கோமேன்ற கேள்வி எனக்கு இருக்கு. டு பி ஃப்ராங்க் நான் சொல்றேன், ஒரு 15 வயசு 17 வயசுல ஒரு பையன் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அதை எங்கேயோ பார்த்துட்டு போறான். ஆனா அவனை எங்கேயுமே பாக்குறதுக்கு கூடாம துரத்தி 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 ஒரு மாரியம்மன் கோயில் பின்னாடி உட்காந்து பொங்கல் வைக்கிற இடத்துல உட்காந்துன்னு அந்த வீடியோவை பார்த்துன்னு சுற்றி பயந்து பயந்து பாக்குறான்ல, அதுவே தவறுங்கிறேன். அவன் பாக்குறது பெருந்தவரு, அவனை அந்த அளவுக்கு ஓட வச்சது நம்ம தவறு. அப்போ இதை பத்தின புரிதல் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு அவன் அவன் வார்த்தை என்னவா இருக்கு, பார்வை என்னவா இருக்கு, அவனுடைய செயல்முறையில என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றத நம்ம கவனிக்க. நம்ம செஞ்ச காலத்துல ஹராஸ்மெண்ட்டே நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம், இன்னைக்கு அப்படி இல்லை ஹராஸ்மெண்ட்லாம், அதனுடைய வடிவம் மாறி இருக்கு. இந்த அந்த அந்த சேம் ஸ்ட்ரக்சர் இருந்தா கூட அதனுடைய வடிவம் வந்து வேறையா இருக்கு, அது வெர்பலாவும் வேறையா இருக்கு. இன்னைக்கு நம்ம கெட்ட வார்த்தைன்றதே அவன் ஒரு புதுசு புதுசு செட் ஆஃப் கெட்ட வார்த்தை வச்சிருக்கான், அந்த கெட்ட வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. நான் ஒரு 20 கெட்ட வார்த்தை இங்கிலீஷ்ல போடுறேன், யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணிட முடியுமா? முடியாது. அவ்வளவு விஷயங்களை வந்து பசங்க வந்து லிட்ரேச்சரா கத்துக்கிறாங்க வெளியில இருந்து, அதுதான் லிட்ரேச்சரும் நம்புறாங்க. பல ரைட்டர்ஸ் அதான் லிட்ரேச்சரும் நம்ப வைக்கிறாங்க. அது ரொம்ப பயமா இருக்கு. நான் எத்திக்ஸ் பத்தி பேசுற இடங்கள்லாம் இதை பேசுறோம் நாங்க, ஒரு சோசியல் எத்திக்ஸ் பேசுற இடங்கள்ல பேசும்போது இதை நார்மலைஸ் பண்ணிடுவாங்களோன்ற பயம் இருக்கு நமக்கு. இந்த போர்னோகிராஃபியும் இந்த ஹராஸ்மெண்ட்டும் இந்த அபியூஸும் மறுபடியும் நார்மலைஸ் பண்ணி பெண்களை ஒடுக்கிடுவாங்களோன்ற பயம் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அங்கதான் பாக்குறேன் நான். அதனால அந்த பார்வையை மாத்தணும். அவன் பேசக்கூடிய வார்த்தை, அவன் செய்யக்கூடிய செயல்பாடு இன்னைக்கு நவீனமயமா இருக்கு. அந்த நவீனமயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமான்னு அவசியம் இருக்கு. அது தெரிஞ்சாதான் அவங்க கிட்ட போய் இதை பேசவோ அணுகவோ அல்லது அறிவுரை சொல்லவோ முடியும். நன்றி சந்திரசேகர், அன்மியூட் பண்ணி பேசுங்க. வீடியோ அன்மியூட் பண்ணி சந்திரசேகர் தோழர், நீங்க பேசுறது கேக்கல எங்களுக்கு. சந்திரசேகர் தோழர், ஹலோ தோழர்,
வணக்கம் தோழர், சொல்லுங்க தோழர். தோழர் ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம வளர்ப்பு முறையிலே பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளை பிரிச்சுதான் வளர்க்குறாங்க குடும்பங்கள்ல. உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு பெண் ஒரு பையன், என்னுடைய பெண் பிள்ளைய வந்து வளர்க்கும்போது ரொம்ப ஒரு சாதாரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு யூரினல் பாஸ் பண்ணிட்டா கூட ஒரு நாளைக்கு அந்த பெண்ணுக்காக துவைக்க ஒரு டிரெஸ் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம். அதே வந்து என்னுடைய மகன் வந்து ஒரு 2 வயசுங்க, இவனுக்கு வந்து அதிகமா ட்ரெஸ்ஸே போட்டு விடுறது இல்லை. நான் வருந்தூர்லாம் அடிக்கடி டிரையர் போட்டு விடுவேன். பக்கத்துல அடுத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல பசங்க எதுவும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஒன்னா வந்து விளையாடுறாங்க. ஆனா அந்த ஆண் குழந்தை மட்டும் ஃப்ரீயாவே விட்டுறாங்க. அது பெண்கள் தான் அந்த மாதிரி. நான் வெளில இருந்து வரும்போது அவங்க உடனே அவனுக்கு ஒரு டிரையர் போடணும், ஒரு சட்டை எடுத்து போடணும் அப்படின்ற சூழ்நிலாம் இருக்கு. ஒரு 5-10 வயது வரைக்கும் கூட அந்த பையன் ஃப்ரீயா போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான சூழல் வந்து குடும்பங்கள்லயே இருக்கு. ஆனா பெண் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி இல்ல, இப்ப வரைக்கும் அது மாதிரியே இருக்கு கிராமங்கள்லாம். இது கூட ஒரு பெரிய லெவல்ல வரும்போது ஒரு விஷயமா இருக்குமா, அந்த மாதிரியான தவறுகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது கொஞ்சம் ஒரு நிர்வாணம் என்பது ஒரு குழந்தையோட நிர்வாணம். அந்த வீட்டை எப்படி அசைச்சு பாக்கணும் நமக்கு தெரியும். ஏகப்பட்ட சத்தங்கள் உருவாகும் அந்த நேரத்துல. துணியை போடு, ட்ரெஸ் போடு, பொட்டை பிள்ளைக்கு ட்ரெஸ் இல்லாம கட்டி இல்லாம. இப்ப ஆம்பளை பிள்ளைங்களுமே நிறைய இடங்களை கேக்குறாங்க, பண்பட்டதான் நினைக்கிறாங்க அது வேற. ஆனா ஒரு நிமிஷம் வந்து நீங்க ஒரு பொட்டப்புள்ள வந்து ட்ரெஸ் இல்லாம இருந்ததுன்னா அதுக்கு நாம செய்யக்கூடிய ரியாக்ஷன்ன்றது நம்ம மனசுல இருக்கிற பயம் முதல்ல. இந்த அந்த இப்போ இந்த எப்படி சொல்றது, ஒளிச்சு மறைச்சு எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு 7 வயசு பொண்ணை வந்து 8 வயசு பொண்ணை வந்து ஒருத்தரால வன்புணர்வு செய்ய முடியுது அப்படின்னாக்கா அவருக்கு நிர்வாணத்தை பத்தின புரிதல் இல்லைன்னு அர்த்தம், அல்லது நிர்வாணத்தின் மீது இருக்கக்கூடிய பயம்னு அர்த்தம். இது நிர்வாணத்தின் மீதான ஈர்ப்பு கிடையாது. அந்த மாதிரி நிர்வாணத்தின் மீதான பயம் நமக்குள்ள இருக்கு. அந்த பயத்தை ரொம்ப வளர்த்துக்கிறதுல அதை நம்ம குழந்தையோட நிறுத்தி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றதுன்னா எங்கேஜ் ஆயிடும் வாழ்க்கையில. பிரச்சனையே எங்கேஜ் ஆகாத நபர்கள் இதை இந்த நிர்வாணத்தை மண்டையில ஏற்றி வச்சுக்கிறாங்க. அது ஒரு குழந்தையா இருக்கிறது, பெரியவங்களா இருக்கிறது, வயோதிகங்களா இருக்கிறது. அதான் சொன்னா எல்லா எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்கு இந்த அபியூஸ் ஹராஸ்மெண்ட்ங்கிறது. ஏதோ சின்ன வயசுல தான், டீனேஜ்ல தான் இருக்கு, இல்ல கல்யாணம் ஆன புதுசுல இருக்குன்னு சொல்ல வர முடியல. நான் நியூஸ்ல வர்றதுதான் சொல்றேன். 70 வயசு பாட்டி அவங்களுடைய ஆசன வாயில பீர் பாட்டில சொருவி கொண்டாங்க மும்பைல போன மாசம். இத பார்த்த கோபத்துலதான் நான் போய் திருக்குறள் எடுத்து எழுதுறேன். என்ன சொல்றது, திருக்குறள் எழுதி பெருசா நம்ம அடையாளப்படுத்திக்கணும்ன்றதோ இல்ல எனக்கு தமிழ் தெரியுதுன்றதெல்லாம் எனக்கு பெரிய பெருமை கிடையாது. ஒரு இளைஞன் வந்து ஒரு 70 வயசு பாட்டிய அவங்கள வந்து வன்புணர்வு பண்ணி அவங்க ஆசன வாயில பீர் பாட்டில் ஏற்றி கொள்றத விட இந்த சமூகத்துல மிகப்பெரிய அவலம் என்னவா இருந்துட முடியும்னு எனக்கு தெரியல. நாம சுத்தி சுத்தி ராமரையும் மோடியும் எதோ பேசினு இருக்கிறோம். அப்போ இந்த நிர்வாணத்தின் மீதான ஈர்ப்போ பயமோ கவர்ச்சியோ இது எல்லாத்தையுமே முதல்ல நாமளே புரிஞ்சுக்கலாங்கிறேன். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்டவங்களுக்கே ஒரு பயம் இருக்கு கிராமத்துல. அதுதான். ஆனா பெண்கள் ஈஸியா அந்த கேள்வி கேட்கறாங்க, நீங்க சட்டை போடாம இருந்தா நாங்க ஏதாவது உங்களை பண்றோமா, எங்களுக்கு லேசா இடுப்பு தெரிஞ்சா கூட உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு ஒரு பெண்ணால தைரியமா கேட்கக்கூடிய நிலை இப்பதான் வந்திருக்கு. காரணம் அவங்களுக்கு அவங்க வந்து அந்த மேஸ்குலினிட்டி பவரை எதுக்குறாங்க. நீங்க ஏன் இதுனா ஏன் ஆம்பளை இவ்வளவு ஃப்ரீயா விட்டுருக்கீங்கன்னு கேட்டுருந்தீங்க முதல் கேள்வி. என்ன பிரச்சனைனா ஆண் என்பவன் வந்து உரிமை பெற்றவன் இந்த பூமியில அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பெண் என்பவன் அந்த உரிமைக்கு வேலை செய்யக்கூடிய கடமையான டியூட்டி. இந்த ஃபீமேல் அண்ட் விமன் மென் ஃபார் டியூட்டிஸ். ஆனா ஆம்பளுக்கு அதுதான் பழைய காலத்துல இருக்கிற எல்லா ஹோலிஸ்டிக் லிட்ரேச்சரும் சொல்றது என்னன்னா ஆண் என்பவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவனுக்கு சொத்துல உரிமை இருக்கு, இயற்கை வளங்கள்ல உரிமை இருக்கு, பெண் உடம்பு மேல உரிமை இருக்கு. நினைச்சா மூக்க இருக்கலாம், நினைச்சா வந்து மார்பகத்தை அறுத்து உள்ள என்னன்னா பண்ணலாம், எல்லா கேரக்டருக்குள்ளயும் அது இருக்கு. ஆனா ஒரு பெண் என்பவள்னா கடமை, தாயாக கடமை, மனைவியாக கடமை, அக்காவாக கடமை. கடமை செய்தவளே போர்க்களத்துல இருக்கிறவனை பார்த்து ஏங்கிய தாய், போர்க்களத்தில் போன கணவனை கண்டு ஏங்கிய காதலி, இப்படியே கடத்திட்டோம் நம்ம கேள்விக்கு உட்படுத்தல. அப்ப ஆண் என்பவனுக்கு உரிமை இருக்கிறதா, நிர்வாணத்துல கூட அவனுக்கு தான் உரிமை இருக்கு. சட்டை போடாம இருக்கிற உரிமை ஆணுக்கு தானே கொடுத்துருக்கோம்.
ஒரு கிராமத்துல ஒரு தாத்தா சட்டை போடாம இருக்கிறாரு, ஒரு பாட்டி வெறும் பிளவுஸ் போடாம புடவ கட்டமே எப்படி ட்ரெண்ட் செட் பண்ணிடும் பாருங்க. இன்னைக்கு முன்னாடி இருந்தாங்க, இன்னைக்கு சொல்றேன். அப்ப அந்த சட்டை போடாம இருக்கிற உரிமையை கூட ஆண்களுக்கு இருக்கிறதாகவும் இல்ல நாமளே நினைச்சுக்கணும், சம்பளம் கொடுத்ததா இல்ல எனக்கு இருக்கு நான் நினைக்கிறேன்ல. பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வெளில வரோம், குளிச்சுட்டு வரும்போது பொண்ணு வந்து கழுத்துல இருந்து கால் வரைக்கும் ட்ரெஸ் மாட்டினு வரா, நம்ம இடுப்புலக்கே பத்தாத ஒரு துண்டை கட்டின வெளில வாசல் வரைக்கும் வந்துடுறோமே, இது எப்படி வருது? நம்ம குழந்தைங்களுக்கு போவேணா, குழந்தைங்களாம் அப்புறம் போவோம், நம்மள கேள்விக்கு உட்படுத்துவோம். இது வந்து மத்தவங்க ஹராஸ் பண்றத நம்ம நினைக்கிறோமா என்ன? துப்பட்டா போடுங்க தோழி நம்மள சொல்லியிருக்காங்களா யாராவது என்னைக்காது இல்லையே? நான் நாம தான் தொடர்ச்சியா சொல்றேன். அப்ப நிர்வாணத்தை பத்தின புரிதல் நமக்கு வரணும் முதல்ல. எது நிர்வாணம், எது நிர்வாணம் இல்ல, எது வந்து அப்செக்டிபிகேஷன், ஒரு பொருளாக காட்சி பொருளாக பார்ப்பது எது அப்படிங்கிற எல்லையெல்லாம் நமக்கு புரிதல் வந்தாதான் குழந்தைங்கிட்ட கடத்த முடியும். மற்றபடி இப்ப பெண்ணை நீங்க நிர்வாணமா வைக்கிற அளவுக்குலாம் இந்த சமூகத்துல நாம பண்பட்டு இல்லை எந்த ஆம்பளையும். நான் அதுதான் சொன்னேன், கிராமங்கள்ல டாய்லெட் வேணாம், ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாம் சொல்லுவாங்க. நான் நிறைய இடத்துல கேள்விக்கு உட்படுத்திருக்கேன், ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பயோ டாய்லெட் கட்டிடலாம், இல்லைன்னா குழி நோண்டி அங்கே டாய்லெட் போட சொல்லலான்னு. பெண்கள் கக்கூசு போறதை எட்டி பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ண ஆண்களே இல்லை. அந்த அந்த அளவுக்கு ஒரு யோக்கியமானவனை வந்து நம்ம உருவாக்கல, நாமளும் இல்லை. அதனால அவளுக்கு பாதுகாப்பா ஒரு டாய்லெட் வேணும்னு நான் சண்டை போட்டிருக்கேன் நிறைய ஃபார்ம்ஸ்ல. ஃபார்ம்ஸ்ல சொல்லுவாங்க வெறும் குழு நோண்டி வச்சிருவோம், போட்டாங்கன்னா மண்ணள்ளி போட்டாங்க, காந்தி சொன்ன குமரப்பா சொன்ன டாய்லெட் வந்துடும், பயோ டாய்லெட்டும்பாங்க. அதெல்லாம் சரிதான், ஏன் காந்தி கண்ட சமூகத்துல வந்து டாய்லெட் போறதை எட்டி பார்க்காத சமூகம், ஆனா அந்த சமூகத்தை நம்ம ஒன்றும் எட்டல, அது எட்டின பிறகு நீங்க பயோ டாய்லெட் வைங்கன்னு சொல்லுவேன். ஆக நிர்வாணத்தை பல கோணங்கள்ல பார்க்க வேண்டியிருக்கு, அது அவசியமா இருக்கு. அப்படி பார்த்தாதான் ஆண் பெண் குழந்தைங்களுக்கு எங்க இருந்து தொடங்குது சிக்கல் எல்லாமே புரியும், வேற ஒன்றும் இல்லை. நிர்வாணத்துக்கான உரிமை கூட ஆணுக்கு இருக்குன்னு சொல்றேன். நன்றி. அடுத்ததா ஒரு கேள்வி, தோழர் சந்திரசேகர் கோயிலிருந்து, வகுப்புகள் வாரியாக ஆண் பெண் குழந்தைகளிடம் பாலியல் விழிப்புணர்வு ஏற்படுத்த நாம் செயல் திட்டம் வகுக்க முடியுமா? வகுக்கணும், ஆனா நம்ம தான் என்இபியோட போராடுறது போராடுறதே பெரிய வேலையா இருக்கு. இவங்க வருஷத்துக்கு ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க, நம்ம உழவையெல்லாம் எங்க பேசுறது, நம்ம வருஷத்துக்கு ஒரு குண்டு விழுந்துனே இருக்கு, கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் அரசியல் ரீதியாகவும் எல்லாத்துலேயும். அது அதனால இதெல்லாம் நம்ம கடந்து போயிடறோம், இது பெரிய சிக்கல், கட்டாயமாக வகுக்கப்படணும். நான் தான் சொன்னேன், நெதர்லாந்துல வந்து அந்த சிலபஸ் பேட்டர்ன் இருக்கு, பேசக்கூடியவங்களும் அப்படிதான் பேசுறாங்க, எந்தெந்த வயசுல எதாவது பேசிக்கலாம், எந்த வயசுல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் உள்ள வரணும், எந்த வயசுல வந்து பியூபர்ட்டி உள்ள வரணும், எந்த வயசுல மென்ஸ்ட்ரேஷன் உள்ள வரணும், எந்த வயசுல செக்ஸ் உள்ள வரணும், குறிப்பாக செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் டிசீஸ். நம்ம டிசீஸ்ன்ற அவன் எஸ்டிஐன்னு போயிட்டான், அவன் வெறும் இன்ஃபெக்ஷனோட நின்னுக்கிறான். நாம தான் இன்னும் அரசாங்கத்துல கூட எஸ்டிடின்னு வச்சிருக்கிறோம், அவன் எஸ்டிஐன்னு வச்சிருக்கான், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸோட நிக்கிறான். ஏன்னா டிசீஸ் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் ஏகப்பட்டது இருக்குதுல, அந்த ஏரியாவை விட்டுட்டான். இடையில நான் இதை பேசிக்கிறேன், அந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அது வந்து இப்படிதான் டிரான்ஸ்மிட் ஆகணும்னா கிடையாது, நமக்குள்ளேயே இருக்கும் சில நோய்கள் இருக்கும், அதை எப்படி சுத்தமா வச்சுக்கணும், ஹைஜீன், குறிப்பாக இந்த ஹைஜீன் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய பேச வேண்டியிருக்கு. என்ன சொல்றது, கொனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், சிலிஃபஸ் அப்படிங்கக்கூடிய இது மாதிரி ஏகப்பட்ட இங்கிலீஷ்ல பேர் இருக்கு. தமிழ்ல வச்சோம்னா வேலைப்படுதல், விரைவு விருந்து வெளியேற்றுறதுன்னு ஒரு மாதிரி, அது சித்த வைத்திருக்கான லாங்குவேஜா மொழிபெயர்த்து வச்சிருக்கோம். நம்ம அதுக்கான மொழியெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறேன், அதனால ஒரு மாதிரி நம்ம பேசுறதுக்கே கூச்சப்படுறோம். நான் பேசிடுறேன், பெரும்பாலும் இதை பேசுறதுக்கு கூச்சப்படுறோம். அவங்க வந்து அழகான லாங்குவேஜ் நாக்டர்னல் டிஸ்டார்ஜின்னு வச்சிருக்கான், நாம வந்து தூக்கத்தில் விந்து கலிதம்னு வச்சிருக்கோம். அப்ப மொழியே மாத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு நம்ம கிட்ட. அப்படி எந்தெந்த வயசுக்கு எந்த லாங்குவேஜ்ல பேச போறோம் அதை முடிவு பண்ணா பாட வயசு வாரியா வைக்கலாம், நான் சொல்ற மாதிரி 50 வயசு கூட வைக்கலாம், தேவையா இருக்கு இன்னைக்கு. அதனாலதான் 11 மணிக்கு டிவியை போட்டு உட்காந்து இருக்கிறாங்க 50-40 வயசு எல்லாம். சிறப்பு தோழர், நம்ம பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொன்னாலே முதல்ல முன்னாடி வந்து நிக்கிறது அவங்களோட உடை விஷயம்தான். சாதாரணமா பாத்தீங்கன்னா பெரிய வகுப்புல கூட ஒரு பெண் ஆசிரியை வந்து போர்டுல எழுதுனா பேப்பரை சுருட்டி அவங்க மேல எரிஞ்சு அவங்களுடைய உறுப்புகள் மேல எரிகிற பசங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, அதையும் நம்ம அன்றாடம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெண் தோழியர் ரொம்ப சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படியும் நடக்குது. ஆனா பெண் மீதான அந்த வன்கொடுமை அப்படிங்கும் போது அவங்க ஏதோ இன்னும் இப்ப பள்ளிக்கு போற ஒரு ஆசிரியை வந்து எந்த எப்படி உடை உடுத்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியும், ஆனாலும் அங்கு தாக்கப்படுகிறாள் அந்த பெண்.
இது பொதுவான வெளியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து நல்லா உடை அணியல, அதனாலதான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்கிற ஒரு பெரிய பிரச்சனையா இஷ்யூவா பேசுறோம். இத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க? அதுதான் முதல்ல பேசின அதே பாயிண்டோட கண்டினியூவேஷன் தான் இது. நம்ம இந்த ஆணுக்கான உரிமைன்னு சொன்னோம்ல, அந்த உரிமையில நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து வெறும் பனியன் போட்டுக்கிட்டு ஃபுட்பால் விளையாட முடியும் கரெக்டா? வெறும் பனியனை போட்டு ஒரு ஸ்கூல் கிரவுண்ட்லயோ காலேஜ் கிரவுண்ட்லயோ ஒரு ஃபுட்பால் விளையாட முடியும், அதை ஒரு அபியூஸாவோ ஹராஸ்மெண்டாவோ இந்த சமூகம் பார்க்காது. ஒரு பெண் பிள்ளை டிஷர்ட் கூட போட்டு விளையாட முடியாது, அதுக்கு ஒரு துப்பட்டா துப்பத்தாவோட டிஷர்ட் எப்படி விளையாட்டுல வந்து பெண்கள் காணாம போனது காரணமே துப்பட்டா இல்லாமல் எப்படி விளையாடுறதுன்றது கேள்விதான். முதல்ல கொஞ்சம் மெச்சூர் ஆன பிறகு சின்ன வயசுல விளையாடுறாங்க, ஓடுறாங்க, ஓடி வராங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா நான் ஒரு பதிவு எழுதி போனாக்கா கூட நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுல இந்த மார்பகங்களை சுமந்து கொண்டு ஓடுவது என்பது அவங்களுக்கு பெரிய சிரமமா இருக்கு. அதனோட வெயிட் இல்ல, இந்த சமூகம் அது மேல வச்சிருக்கிற வெயிட், இந்த மார்பகங்கள் வந்து சமூகம் வச்சிருக்கல வெயிட், அதை சுமந்து அவங்களால ஓட முடியல. இது பிளே கிரவுண்ட்ல இருந்து நீங்க சொல்ல டீச்சர்ல இருந்து கூட தூக்கிற மீன் விற்கிற பாட்டில இருந்து எல்லாருக்கிட்டையும் இதை நம்ம எட்டிட்டு தான் பார்த்துன்னு இருக்கிறோம். திருந்த வேண்டியது ஆம்பளைங்க தான், உடைய திருத்தி ஒன்றும் ஆக போறது இல்லை. நீங்க என்ன சொல்றது, முழுக்க முழுக்க பரதா போட்டு அணிஞ்சினு போறவங்களையும் ரேப் பண்றாங்க இல்லையா பண்றாங்க, அது பரதா சரியா தவறான்ற கேள்விக்கு நான் போல. முழுசா கவர் பண்ணி போற பெண்களுக்குமே வந்து இந்த விஷயங்கள் நடக்கதானே செய்யுது. அப்போ ஆண் என்பவனு ஒரு ஒரு உடைக்கிற அல்லது தன்னுடைய வலிமையை நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்திலேயே இருக்கிறான். நான் ஆம்பளை, நான் ஆம்பளை, நான் ஆம்பளை, நான் ஆம்பளைன்னு அது உடையாம ட்ரெஸ் எல்லாம் உடையாது. ரெண்டாவது, உங்ககிட்ட இருக்கிற எல்லா உறுப்புமே எனக்கு சொந்தமானதுன்னு நம்புறான் அவன். ஐ ஹாவ் மை ஓன் பவர் ஆன் மை பாடி, அவ்வளவுதான். என்னுடைய உடம்ப தவிர வேற யார் உடம்புக்கும் மேலேயும் எனக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாதுன்னு புரிய வைக்கணும். நல்லா இருக்கும். நீங்க வந்து துணி தான் பிரச்சனைனாக்கா, இன்னைக்கு நிறைய ஆண்கள் தான் வந்து செக்ஷுவலி அராஸ்ட் ஆயிருக்கணும். எந்த அந்த சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் ஜாக்கி பாக்ஸரை போட்டுன்னு ஓடுறது ஆம்பளை தான் இருக்கான். நீங்க அதிகப்படியா டிஷர்ட் லோயரு இல்லை ஷார்ட்ஸ் போறது கூட ஒரு எல்லைக்கு மேல பெண்கள் கிடையாது. ஆனா நீங்க 50 வயசு தாத்தா கூட என்ன பண்றாங்கன்னா ஜாக்கியில ஷார்ட்ஸ் சைஸ் பாக்ஸரை போட்டு அவரால் ஓட முடியுது. காரணம் என்னன்னா, அவருக்கு அந்த உரிமையும் சுதந்திரம் இருக்கிறதாக நம்ம நம்புறோம், பெண்களுக்கு அது இல்லை அப்படின்னு நாமளா முடிவு பண்ணி ஒரு கற்பனையை வச்சிருக்கோம். அது கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கணும், வேற வழி கிடையாது. அது அந்த சமத்துவம் ஏற்றுறதுக்கு நாள் இருக்கு. பேச என்னென்ன வார்த்தை எல்லாம் பேசணுமோ இந்த வழியில நம்ம கலந்து பேசணுமோ அந்த வார்த்தை எல்லாத்தையுமே தோழர் பேசிட்டாங்க. அதாவது வந்து எதெல்லாம் நாம வந்து மூடி மறைச்சு வச்சிருந்த வார்த்தைகள் எல்லாம் தோழர் வந்து இன்னைக்கு உடைச்சு விட்டுருக்காங்க. அதுல இருக்கிற சந்தேகத்தை கேளுங்க தோழர். தோழர் தெங்கனால் பேசுறீங்களா? அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கும் போது ஒரு தோழர் கேட்டாங்க என்கிட்ட, அது ஒரு நிகழ்ச்சி நிறைய பேர் கேட்டாங்க என்னன்னா, கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் இந்த மாதிரி கும்பல்ல பார்த்தீங்கன்னா யாரும் கெட்ட வார்த்தையே எதுவும் சொல்லவே இல்லை. அப்புறம் அந்த நிகழ்ச்சி நடத்தின தோழர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு கெட்ட வார்த்தையை சொன்னாங்க. கெட்ட வார்த்தை சொல்லிட்டு இப்போ சொல்லுங்கன்னாங்க. அப்புறமே எல்லாரும் வந்து அந்த கெட்ட வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சாங்கங்களேன். பல கெட்ட வார்த்தைகள் இல்லை, எல்லாமே என்னன்னா பெண்ணை மையப்படுத்தியே இருக்குது அந்த கெட்ட வார்த்தைகள் அப்படின்றதான் அதை சொல்ல வந்த விஷயம். அது மாதிரி என்னன்னா, இன்னைக்கு கேள்விகள் வந்து நிறைய இருக்கு, அதெல்லாம் தயக்கத்துலாம் இருக்கும். அந்த தயக்கத்தை வந்து போனாமாவும் நீங்க கலைவிட ரெண்டு பேரும் உடைச்சிங்க கேள்வி கேட்கறதுல பரவாயில்ல. இதை நம்ம நிறைய தொடரணும். அதாவது இன்னும் கருத்து என்னன்னா, இது சம்பந்தமா விரிவான விவாதங்கள் வேணும், மனம் திறந்த விவாதங்கள் வேணும் அப்படிங்கிறது தான். பாலியல் கல்வி சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம இப்பதே பண்ணணும். அதாவது எதுவுமே இன்னும் காலம் தள்ளி போட்டு அப்புறமே அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கே இந்த விஷயங்களை வந்து நம்ம நடத்தி கொண்டு போகணும், அதுக்கான விவாதங்கள் நடத்தப்பட்டு இதை நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் என் கருத்து. நன்றி தோழர். நன்றிங்க தோழர். தோழர் அடுத்ததா ஒரு விஷயம், என்னோட பக்கத்து பள்ளியில முதல் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன்
பள்ளிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இரண்டு வாலிப பையங்க வந்து அடிக்கடி பள்ளிக்கூடத்துக்கு அந்த பள்ளிக்கு வந்து போறவங்க. ஒரு விடுமுறை நாள்ல அந்த பையனை ஒன்னாவது வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பையனை தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி அவனை அடிச்சும் மர்டரும் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப ஏதோ அசால்ட்டா ரொம்ப ஈஸியா நடந்த ஒரு நிகழ்வா அதை பண்ணிட்டு பக்கத்துல உள்ள ஒரு தோட்டத்துக்குள்ள கொண்டு போய் அவன் பாடிய போட்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனை பண்ணி பொதுமக்கள்லாம் நேஷனல் ஹைவேஸ்ல உட்கார்ந்து அதுக்கப்புறம் தான் அந்த பையனைய தேடி கண்டுபிடிச்சாங்க. இந்த இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அதுதான் முதல் தேவை, மரணம் கிடையாது. மரணம் என்பது மரணம்ன்றது அந்த முதல் தேவையா இருக்கிறது இல்லை பெரும்பாலான கேஸ்ல. மரணம் என்பது எங்க இருக்குன்னா இவங்க போய் சொல்லிடுவாங்கன்ற பயத்துல உருவாகுது. அவங்களுடைய தேவை வந்து சிக்ஸா தான் இருக்கு. அந்த சிக்ஸ் வந்து எப்படியோ அந்த சின்ன வயசு மேல ஏன் வருதுன்றதெல்லாம் காலகாலமா எழுதுறாங்க. இன்னைக்கு நேத்து இல்ல, பழைய மெடிக்கல் ஸ்கிரிப்ட்ல இருந்து ஏகப்பட்ட புக்ல இந்த இந்த புனர்தல் சம்பந்தமான இருக்கக்கூடிய தபூஸ்னு சொல்லக்கூடிய நம்ம கற்பனை பண்ணாத தகாத உறவு தகாத புணர்ச்சிங்கிறது புணத்தை புணர்தல ஆரம்பிச்சு குழந்தைங்களை அது மாதிரி வெவ்வேறு விதமான விஷயங்கள் வந்து சமூகத்துல கடந்து வந்திருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் பயந்து நின்றாங்க. இன்னைக்கு அந்த பயமற்ற தன்மை போறது காரணம் என்னன்னா முதல்ல வந்து இந்த நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்களுக்கு இது ஹராஸ்மெண்ட்னே தெரியாது. நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது அதுதான். அந்த ஹராஸ்மெண்ட்டை என்ஜாய் பண்ண வைக்கிற நான் இதை சொல்லலாமான்னு தெரியல. ரொம்ப மனசுக்கு சங்கடமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு எனக்கு நெருங்கினவங்கக்கிட்ட. அந்த 5 வயசு 6 வயசு இருக்கிற பொண்ணை வந்து அபியூஸ் பண்ணுறாங்க. அந்த சீண்டல் தான், இந்த சீண்டல் வந்து சீண்டல் தானே அந்த டானு குறைச்சல்ல அந்த உடலை வந்து ஏதோ வந்து உரசது அந்த மாதிரி எல்லையில நிக்குது. அது அந்த குழந்தை பிற்பாடு அதை அந்த சுகத்தை வந்து திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்குது. அது ஒரு 6-7 வயசு குழந்தை அவங்க பண்ண சீண்டலை தானே சீண்டி பார்த்து ஒரு சுயமாக அந்த சுய தூண்டுதலை உருவாக்கி அதை சுய இன்பம்லாம் சொல்லக்கூடாது சுய தூண்டுதலை பண்ணி அந்த குழந்தை வந்து செய்யும் போது அவங்க அம்மா வந்து எனக்கு நெருங்கினவங்களாம் இருக்கிறதுனால அழுகுறாங்க என் பொண்ணு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. அப்போ இது இது வந்து ஹராஸ்மெண்ட்னு தெரியாத அளவுக்கு மைல்டா பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தைங்கிட்ட சாக்லேட்டை கொடுத்துட்டு எனக்கு இதை பண்ணு இதை பண்ணி விடு இங்க புடி அங்க பண்ணு இப்படின்னு பெரியவங்க பண்ணின்னு இருக்கிறாங்க. இதனுடைய எல்லை வந்து அளவு கடந்து போறது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். உங்களுக்கு அந்த அந்த அபியூஸ் வந்து ஹராஸ்மெண்ட் ஆகும் செக்ஷுவல் அசால்ட் ஆகும் மாறுறது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. அது ஒரு குழந்தையா இருக்கிறதெல்லாம் கடந்து வெறும் உறுப்பா பார்க்க ஆரம்பிச்சு கொண்டுருது. இது வந்து உளவியலா எழுதினே இருக்கிறாங்க எல்லாரும். ஏன் இந்த மாதிரி மாறுது, ஏன் இவ்வளவு ஒரு கீழான ஒரு மனநிலைக்கும் ஒரு மோசமான மனநிலைக்கும் மனிதன் போறான்னு ஆய்வு நடந்துட்டு தான் இருக்கு. அது காரணம் தான் முதல்ல அந்த 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 சிறு சீண்டல்களை அவங்கள ரசிக்க வைக்கிறது. விளையாடி எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அந்த தெரியல நமக்கு விளையாடினா கதை சொன்னா நல்ல மாமான்னு நினைச்சுக்கிறோம், சாக்லேட் கொடுத்தா நல்ல சித்தப்பான நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி அதை பழகி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த அபியூசம் வந்து ஒரு மேற்கட்டத்தை கொண்டு போகும்போது அவங்க கிட்ட ஒரு என்ன சொல்றது அந்த உறுப்பு சம்பந்தமான ஒரு மியூட்டிலேட்டுக்கு கொண்டு போகும்போது அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை எங்கேயாவது போய் சொல்லிடுமோ இல்லை காயம் பட்டுருச்சுன்னு இங்க மாட்டிப்பாங்க. இது என்ன காயம்னு வீட்டில் கேட்டால் மாட்டிப்பாங்களோன்ற காரணத்துல கொண்டு வருது. இப்படிதான் ஆய்வு பண்றாங்க. இப்படிதான் கேஸ் ஸ்டடிஸும் இருக்கு. வேற என்ன காரணங்கள் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம அவங்களோட பேசுனது இல்லை. நீங்க அந்த குழந்தையோட பேசவும் முடியல, அதை செஞ்சவனோட பேசவும் முடியல. நம்மளுக்கு அவன் செஞ்சவனும் முதல்ல கொண்டுனு தான் தோணுது. பெரும்பாலமான இது அப்படிதான் இருக்கு. அவனை கொண்டு போய் வச்சு சோறுலாம் போட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் பண்ணி கேட்டு எழுதிட்டு வாங்கிட்டு கொள்றதா இருந்தா கூட அப்படி செஞ்சுட்டு கொள்ளணும்னு தோணும் எனக்கு. நீங்க கொள்றதும் முடிவு பண்ணி தீர்ப்பு வந்துட்டாக்கா குறைஞ்சபட்சம் அவனை உட்கார வச்சு சைக்காலஜிக்கலாம் அவன்கிட்ட இருந்து ரிப்போர்ட்டை கேட்கணும். உனக்கு எங்கேருந்து இது தொடங்குது, ஏன் பண்ண, எந்த எல்லையில நீ கொலை பண்ற எல்லைக்கு போன, இது இதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்ற கேஸ் ஸ்டடிஸை கட்டாயம் எவனையாவது ஒருத்தன் தூக்கி பண்ணணும். அப்போதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். மற்ற எல்லாமே கற்பனையாக தான் படுது தொடர். என்ன நான் சொல்றதுமே வந்து அங்கங்கே இருக்கிற கேஸ் ஸ்டடிஸ் தான். என்னுடைய புரிதல் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, குழந்தைங்களா அதை அதுக்காக பழக்கிடுறாங்க அப்படின்னு பழக்கப்படுத்திடுறாங்க அப்படின்ட்டு, அது மிக சரியான ஒரு வார்த்தை. என்னோட பக்கத்து பள்ளியில ஒரு நடுநிலை பள்ளி,
நான் ஒரு 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 நாள் வந்து ஆஃப் டே சிஎல் போட்டு வரேன். அந்த பள்ளிக்கூடத்தோட மாணவி, ஒரு எட்டாவது வகுப்பு மாணவி, அன் டைம்ல வெளியே ரோட்ல நிக்கிறா. நான் அவளை கூப்பிட்டு பேசி எந்த ஸ்கூல்னு கேட்டு அந்த ஸ்கூல் ஹெச்எம்க்கு பேசி உங்க மாணவி யூனிஃபார்ம்ல இந்த இடத்துல நிக்கிறா, நீங்க கவனிங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ அவங்க அவங்க எனக்கு சொன்ன பதில் ரொம்ப தூக்கி வாரி போட்டுருச்சு. நீங்க இப்ப சொன்ன இதே ஒரு 70 வயது 65 வயது 70 வயது உடைய ஒரு தாத்தா அந்த மாதிரி பழக்கியிருக்காரு அந்த எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி. நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு, எந்த நமக்கு எனக்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆனா அடுத்தடுத்து அந்த மாதிரி 5 ரூபாய் 10 ரூபாய் சாக்லேட்டு இந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பழக்கிக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளும் அது தவறுனே உணராம அதுக்கு அடிமை ஆயிடுறாங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. தொடர் வேற யாரும் கேள்வி கேக்குறீங்களா? பாஸ்கர் வணக்கம். வணக்கம்ண்ணா. இப்போ தோழர் பேசின அந்த விஷயத்துல இருந்து என்னோட கேள்வி சொல்லுங்கண்ணா. தவறு அப்படின்னு அந்த குழந்தை புரியணும்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா. அதை பள்ளி வகுப்பறை மட்டும் செஞ்சிட முடியுமா? வீட்டுக்குள்ள ஆசிரியர்களா இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் வந்து எனக்கு வீடியோ வேணுமா, ஒரு நிமிஷம் இருங்க, வீடியோல வந்துடுறேன். குரலும் பெயருமே நிறைய பேருக்கு தெரியும், அதனால அப்படியே விட்டு வச்சு. அப்போ இந்த வீடுகளுக்குள்ள இருக்கிற சிக்கல் இருக்குல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல, அன்னி பின்னாடி போனா வீடியோ மறைன்றாங்க, இங்க வீடியோ வேணுன்றாங்க, அதுதான் வேலை, வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா அவங்களும் இப்ப இதே பிரச்சனை தான், நைட்டி போட்டிருக்காங்களா, வீடியோக்கு முன்னாடி வர முடியல. இந்த விஷயம்தான் இப்ப அந்த குழந்தைக்கு வந்து இது தூண்டப்பட்டிருக்கு, அது அனுபவிக்குது, அது பாதிக்கப்படுது. அது மாதிரி வீட்டுக்குள்ள இதை எங்க பேச ஆரம்பிக்கிறோம்? ஒரு தகப்பன் தன்னுடைய மகனோடையோ, தாய் தகப்பன் இரண்டு பேருமே இதுல ஏன் பிரிச்சுக்கிட்டு, இங்கேயும் பெரிய பாலின பேதம் இருக்கு. ஒரு தகப்பனா இருக்கிற வந்து கட்டாயமா ஒரு மகள்கிட்ட வந்து அவளுடைய மாதவிடாய் சம்பந்தமாவோ, அவளுடைய திருமணத்துக்கு பிறகு அவளுடைய முதலிரவு சம்பந்தமாவோலாம் பேசிட முடியாது. பேசினா வாழ்வில் இணையராக இருக்கக்கூடியவர்களுக்கு கோபம் வரக்கூடிய சூழல்ல நம்ம சமூகம் இருந்துட்டு இருக்கோம். இந்த சின்ன குழந்தை விஷயத்துல என்ன ஆயிடும்? இன்னொருத்தர் சொன்னாரு, அதே மாதிரி சிறிய குடும்பங்களா இருக்கு, எல்லாத்தையுமே அவங்க வீட்டுக்குள்ளே பாக்குறாங்க. எனக்கு தெரிய, நான் ஒரு 19 வயசுல நான் வேலைக்கு போறேன். அப்பதான் நான் முத முதல்ல ஒரு மேல்நிலை பள்ளிக்குள்ள போறேன். அப்போ கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மேல்நிலை வகுப்பு குழந்தைகள் எல்லாம் என்ன விட எத்தனை வயசு கம்மியா இருப்பாங்கன்னு தெரியும். அந்த பகுதிக்கே என்னை விட மாட்டாங்க. குழந்தைகள் இருக்கிற பகுதிக்கு மற்ற ஆசிரியர்கள்லாம், சார் நீங்க அந்த பக்கம் போவீங்க சார், ஊர்ல அவங்க பிள்ளைங்க அட்ராக்ட் ஆயிடும், நீங்க ஏதாவது பண்ணி வெளியில போயிருவீங்க, பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். எனக்கு மூத்தவர்களா இருந்த அந்த பள்ளி ஆசிரியர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அதே நடையில மத்தியானம் உட்காந்து சாப்பிடும் போதோ, அல்லது மற்ற இடைவேளை நேரங்களில் உட்கார்ந்து இருக்கும் போதோ பாத்தீங்கன்னா இவங்களே மற்ற விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்க. அந்த பாரு எப்படி போறாங்க. அதே மாதிரி ஆசிரியர்களை கேள்வி பண்ணக்கூடியதும் ஆண் ஆசிரியர்களுடைய அறையில ரொம்ப சகஜமானது. மட்டும் இல்லாம பள்ளின்ற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால இதையும் சேர்த்து சொல்றேன், நடக்குது. அப்ப இந்த பாடங்களைய யாருட்டும் எடுத்து இவங்களால எப்படி ஒரு இலகுவான மொழியில பாலியல பேசிட முடியும்? தென்களத்தோட கூட சொன்னாரு, நிறைய சந்தேகங்கள் இருக்கு, வேதங்கள் பண்ண வேண்டி இருக்குது. ஆனா நம்மகிட்ட என்ன இல்லைன்னா மொழி இல்ல, பாஸ்கர் சொன்ன மாதிரி இதுக்கான எளிய ஒரு மொழி கிடையாது, பேச முடியல, இப்படி யோசிக்கிறோம் இல்லையா. அப்ப இத நம்ம அடிப்படையில எனக்கு என்ன கேட்டா, முதல்ல நாம படிப்பிச்சுக்கணும்னு தோணும், நான் என்னைய படிப்பிச்சுக்கணும். இப்ப என்னோட வீடியோல எனக்கு பின்னாடி தெரியற ஒரு சிரிப்பும் பிரேசியரும் கூட யாருக்கும் டிஸ்டர்ப் ஆக கூடாது. இடையில வந்த ஒரு பீனிஸோட மெசேஜ், இதெல்லாம் வேடிக்கையா இருந்துச்சு. யாரும் உள்ள போகுது, என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த இணைய வேலை விஷயங்கள்ல இருக்கிற இன்னொரு பிரச்சனை. எப்படி நம்ம யூடியூப்ல வந்து கிளாஸ் நடத்துறோம், இல்ல ஜூம்ல கிளாஸ் நடத்தும் போது எங்கிட்ட ஒரு பாப்அப்ல லீட் பண்ணி எழுத்துக்கிட்டு தானே போகுது,
பிள்ளைங்க மொபைல கொடுத்துறோம் அப்புறம் அந்த மொபைல் வந்து யூடியூப் பாப் அப்ல வேற எதையா காட்டுச்சுன்னா பார்க்கதான் செய்யும். சரி தவறுங்கிறத முதல்ல பிள்ளைகள்ட்ட விவாதம். ஒரு கணவனும் மனைவியும் குழந்தைகள் முன்னால கட்டி அணைச்சு கொள்ள முடியுதா? எனக்கே ஒரு உதாரணம் இருக்கு. நம்ம வீரியம் மிகுந்த ஒரு சகோதரி என்னோட ஒரு முகநூல் பதிவை நீக்க சொன்னாங்க. காரணம் என்னோட லிப்லாக் போட்டோ அது. நானும் என்னுடைய மனைவியும் இது லிப்லாக்னா தெரியும், இதோட இதில் சேர்த்து புகைப்படம். அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த மக்கள் வந்து இதை பத்தின அறிவுக்கு உள்ளாகிறதே இல்லை. பேசணும்னு விரும்புறாங்க, ஆனா இதை சார்ந்து நிறைய பேசுறதோ இல்ல நிறைய இது சார்ந்த புத்தகங்களோ இல்ல நிறைய திரைப்படங்கள் கூட உண்மையிலேயே வாய்ப்பாக இருக்கு. அதெல்லாம் தொடர்ச்சியா பண்றது இல்ல. அப்புறம் எப்படி நாம நமக்குள்ள, எனக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. எப்ப கேட்டாங்கன்னு ஒரு ஆள், என்னோட தோழி ஒருத்தவங்க கேட்டாங்க. சமையல் இல்ல, சட்டையை போட்டு சமைச்சிட்டு இருக்கு, கழட்டி போட்டு சமைச்சிட்டு இருக்கேன். சமையல்லாம் சூப்பர், சாப்பாடு எல்லாம் சூப்பரா பண்ற, உனக்கு என்னடா சட்டையை கழட்டி போட்டு சமைப்ப, என்னால செய்ய முடியுமா? அதே மாதிரி நம்ம வெளிநாடுகளோட இதில் பார்த்தோம்னா அமெரிக்காவும் அப்படிதான் இருந்திருக்கு. ஸ்ரீதண்டிப்பல் மூமெண்ட் எல்லாம் 2000 வரைக்குமே அவங்க வெளியில வந்து பால் கொடுக்க முடியாத சூழல் இருந்திருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கிளவி எல்லாம் வெளியில பால் கொடுக்குறதா இருந்துச்சு. எனக்கு தெரியும், நான் சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம் ரோட்டோரில் உட்காந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறதோ, பேருந்தில் உட்காந்து இன்றைக்கு வரைக்கும் பால் கொடுக்குறதோ தவறு. அமெரிக்கா விழுறமா இருந்துச்சு, பெரிய தண்டனைக்குள்ள கூட்டுறமா இருந்திருக்கு. அப்போ இந்த பேச்சை வந்து என்னையெல்லாம் கேட்டால் தனித்தனி மனுஷனும் அவனோட குடும்பத்துக்குள்ள அந்த ஒரு சுதந்திரத்தை, ஒரு இப்ப நான் ஒரு வீட்டுக்குள்ள போறேன், என்னோட நண்பரோட வீட்டுக்கு போறேன்னா, அந்த நண்பர் வந்து தன்னோட மனைவியோட விலகி இருக்கக்கூடிய மாறப்ப சரி பண்ண சொல்றது முதல் வேலையா இருக்கு பாருங்களேன். அதுல நீங்க அப்ப ஒரு பெரிய குற்றச்சாட்டை போடுவாங்க இந்த கொரோனா சொல்ற மாதிரி. நமக்கு அவருக்கு இல்லாம இருக்கலாம், நாம கொண்டு போய் கொடுத்துட கூடாது இல்ல, அது மாதிரி வரவே மோசமானவனா இருந்துட்டா நான் நல்லா இருப்பேன். என் புள்ள என் மனைவியோட அந்த உடல் சுதந்திரத்தை உடை சுதந்திரத்தை அனுமதிப்பேன், ஆனா வரவே கண்ணு எப்படி இருக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டு ஒவ்வொருத்தருமே இதுல பெரிய சுய விமர்சனம் பண்ணிக்கணும், நிறைய வாசிக்கணும், நிறைய பேசணும். தொடர்ச்சியா நான் உங்ககிட்ட நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பேச்சுக்களை தொடரணும். ஒரு நாள் ஜூம் மீட்டிங்ல இது முடிஞ்சு போகுமான்னு தெரியல. சின்ன சின்ன குடும்பங்களா இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களா இருக்கிற விஷயங்களை பேசல. ஒரு வாழ்நாள் மூலம் தொடரக்கூடிய பெரிய விஷயத்த பேசுறோம். இன்னொன்னு பாலியல் சார்ந்த விஷயம் வந்து தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் புதுசு இல்ல. நிறைய சிற்பங்கள் ஏன் இங்க அழகர் கோவில் இருக்கிற சிற்பங்கள் நிறைய இருக்குது. பாலியல சொல்லி கொடுக்குற சிற்பங்கள், போஸ்டர்ஸ் சொல்லி கொடுக்குற சிற்பங்கள்லாம் அங்க நிறைய இருக்குது. எல்லா கோயில்கள்லயுமே இருக்குது. நிர்வாணத்தை விதவிதமா வடிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அதை பார்க்காத இந்த பாக்கியராஜ் படத்துல சில்லறை கீழ விட்டு பிள்ளைகளை குனிய வைக்கிற மாதிரி கோயிலுக்கு கூட்டு போனா அதெல்லாம் மறைச்சு மறைச்சு கூட்டிட்டு வந்து இதுதான் என்னோட பெரிய விருப்பமா இருக்கிறது என்னன்னா, இந்த பற்றிய பேச்சு வந்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளாகவும் இருக்கிற ஒரு ஆர்வமா அவனுக்குள்ளே இருக்கிற விஷயமா இருக்கும்போது ஏன் பேச தயங்குறது இல்லாம தொடர்ச்சியான வார்த்தைகளால தொடர்ச்சியா பேசிக்கிட்டு போய் இந்தியாவில இதுக்காக வந்து ஒரு நியூட் பீச் எல்லாம் வேணும்ல நான் யோசிக்கல. அந்த சுதந்திரத்தை அவங்க விரும்புறவங்க இவங்க எடுத்துக்கிற விஷயங்கள் வேற, அவங்க அதை பாக்குற விஷயங்கள் வேற. உடலா பார்க்க மட்டும் பழகிக்கிட்டவங்க அந்த காலகட்டத்துல இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆண்களோட திறந்த மார்பை பார்த்துட்டு யாரும் வந்து வன்புணர்வு செய்கிறது இல்லையே. இந்த பெண்கள் கேட்கறது இல்லை எந்த வகையிலையும் தவறு இல்ல. நீ மட்டும் சட்டையை கழட்டி போட்டு சமையல் பண்ண முடியுது, உன்னால என்னால சமையல் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பெண் கேட்கறதுல தவறு இல்ல. வேர்க்க விறுவிற்க என் பிள்ளைங்க நடந்து வரும்போது நான் சட்டையை லேச மேல தூக்கி விட்டு பட்டணம் கழட்டி விட்டு நிற்பேன், உனக்கு என்ன கழட்டி விடுவேன் நான் பண்ண முடியுமா அது கேட்கும். எல்லாம் பெரிய குழந்தைங்க, அது கேட்கறதுலயும் தவறு இல்ல. சமூகத்தோட பார்வையை மாத்துறது, நான் என்னோட பார்வையில மாத்தணும். நான் என்னோட குடும்பத்துக்குள்ள, என் மனைவிக்குள்ள, என் குழந்தைகளுக்குள்ள, என் பள்ளிக்குள்ள அப்படி போனோம்னு பாக்குறேன். இது கேள்வியும் என்னோட கருத்துமா சேர்ந்து போயிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பயத்தை கைட்டு கீழே வைக்கணும். முதல் விஷயம் இந்த பால் பாலினம் பாலியல் மூணுமே ஜெண்டர் செக்ஸுவாலிட்டி சம்பந்தமா இருக்கக்கூடிய மூணுத்து மேல இருக்கக்கூடிய தயக்கங்களை வந்து முதல்ல நம்ம எடுத்து கீழே வச்சு சுய பரிசோதனைக்கு உட்படணும். இவங்க ஒரு இடையீடு என்னன்னா, பெரும்பாலும் இந்த பால் பாலியல் சார்னாலே படுக்க மட்டும்தான் இவங்க கண்ணில் படுது. அதுதான் முதல்ல இருந்தே சொல்லுங்கிறேன். இது ஏதோ ஒரு பெட்ரூம் ஆக்டா நம்ம நினைக்கிறாங்க. நான் பார்த்ததுமே அந்த அதனாலதான் வகுப்பறையாவது சேர்த்து போடுதுன்னு அவங்க அவங்க கிட்ட வகுப்பறை சேர்த்து இல்லைன்னா அது ஒரு மிஸ்கைட் பண்ணிடுது எல்லாருமே. அதனால இது ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை ரொம்ப அவசியம். நமக்குள்ள இப்ப நம்ம இதே நான் பேசுறேன், எனக்குள்ள இருக்கக்கூடிய பெருவர்ஷன் நான் சுய பரிசோதனை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன்.
செய்யாம இல்ல, அதுல இருந்துதான் நான் பேசுறேன். நான் பெரும்பாலுமான என்னுடைய எழுத்தாளர் எழுத்தாளர் இல்ல, எங்க எழுதுனாலும் எழுத்தான்னு நினைக்கிறேன். என்னுடைய பேஸ்புக்கோ இல்ல எங்க கிறுக்கி வச்சாலுமே நான் என்னோட சுயஸ் பரிசோதனை தான் பேசுறேன்னு சொன்னேன். நான் 13வது வகுப்பில் 13 வயசுல 14 வயசுல இங்க இருந்து தொடங்கினோம். அந்த கேள்விகள் இன்னும் தொடருது. அந்த கேள்விகள் சமூகத்துல இருந்து என்கிட்ட கேட்கும்போது நான் என்ன செஞ்சேனோ அதை திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அது சரிதான், நான் செஞ்சேன் அப்படின்னு நான் ஒத்துக்கினேன். நான் 13 வயதுல இதை செஞ்சேன், இது சரியா தவறான்னு எனக்கு தெரியாது, செஞ்சேன். இப்ப அவங்க மகன் செய்யறான், அப்ப அது சரியில்லைன்னு அர்த்தம். பெரும்பாலான ஆண்கள் இப்படி தான் இருக்காங்க, பெண்கள் இப்படி தான் இருக்காங்கன்னு நான் யாரையும் குற்ற உணர்வோட வாழறதுக்கு தூண்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த பாலியல் சார்ந்து அது அந்த குற்ற உணர்வு, அந்த குற்ற உணர்வோட வாழ வைக்கிறதுன்றது பெரிய பிரச்சனை. அது எந்த எண்ணெயில அதை அது வந்து அராஸ்மெண்ட்னு புரிய வைக்கணும். அது எப்போ வந்து ஒரு சிவில் அல்லது கிரிமினல் பிரச்சனையா மாறுதுங்கிறது அந்த எல்லை நமக்கு தெரியணும். அது வரைக்கும் அவனை குற்ற உணர்ச்சியை அடைய வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எந்த குழந்தையுமே ஒரு 3 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை தப்பு பண்ணுதுன்னா கட்டாயம் அது அவனுடைய ஹிட்டன் அஜெண்டா இன்டென்ஷன்லாம் கிடையாது. எங்கேயோ பார்த்ததை ரெப்ளிகா, அது அந்த ரெப்ளிகாவா தான் அதை பார்க்கணுமே தவிர நீங்க அந்த குழந்தைய நசிக்கிட்ட கூடாது. அங்கே 3 வயசுல உனக்கு என்ன அவ்வளவு, நான் ஓப்பனா சொல்லணும்னா உனக்கு 3 வயசுல என்ன அரிப்புன்னு கேட்டுருவாங்க அம்மாக்களே. அதுக்கு மேல நான் எதுவும் விரிவா சொல்ல விரும்பல. அம்மாக்களுடைய வாயும் நாக்கும் அப்பாக்களுடைய வாயும் நாக்கும் முதல்ல சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். எல்லா ஆசிரியரும் அம்மா அப்பாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்செட் ஆஃப் அம்மா இல்லாட்டி ஒரு ஆணாவும் பெண்ணாவும் இருக்கு, கட்டாயமா வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொருத்தருமே காலத்துல இருந்துச்சு. ஏன் இந்த பெண்ணை பாக்குறதுக்கான ஆர்வம் எனக்கு கூடுது. 11வது வகுப்பு படிக்கிற காலகட்டங்கள் வந்து பள்ளியை கடந்து மேல்நிலை பள்ளிகளுக்குள்ள போகும்போது எதுக்கு இவ்வளவு நான் திரும்பி பாக்கணும் அப்படியெல்லாம் வீம்பா புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அதுல இருந்து உடையிற காலம் வந்து அதுக்கு அந்த வாசிப்புக்கு பிறகோ அதுக்கப்புறம் நண்பர்களோட பேச தொடங்கும் போது அவங்க எப்படி பாக்குறாங்க, நான் பார்க்கவே வேணான்னு திரும்புறவன் பின்னாடி ஓடிக்கிட்டே தெரியுது. ஒருத்தர் இருக்கேன், இவன் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கேன், நான் ஏன் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறோம். ஒருத்தன் பார்க்கவே பார்க்கணும் பார்க்கணும் பின்னாடி ஓடி 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 பார்த்து நான் மாட்டேன்னு திரும்பிக்கிட்டே இருக்கேன். அப்ப நாங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு பேச ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு மாற்றம் வருது. ஒரு பாலியனத்தை சார்ந்த எதிர்பாலின கவர்ச்சி, இது நீ இப்படி எடுத்துக்கிற, நான் வேணும்னு எடுத்துக்க வேண்டாம்னு எடுத்துக்கிறேன். அப்ப ரெண்டே ஒன்னா போவோம், ஒரு நியூட்ரலான ஒரு இடத்துக்கு வருவோம். அந்த அந்த நாட்கள்ல இது துவங்கினா ரொம்ப நல்லா இருக்கும்னா அதுக்கு உதவக்கூடியவர்களா நான் முழுமையா பாக்குறது, முதல் முறையா பாக்குறது பெற்றோர்களை தான். ஆசிரியர்கள்ட்ட வந்து அந்த அளவுல நம்பிக்கையும் இணக்கமும் ஏற்படுத்தக்கூடிய அளவுல இருக்கணும். இன்னொன்னு இங்க பெரிய பிரச்சனை இருக்கு. பெற்றோர்கள்ல எப்படி நான் சொன்னனோ, ஆண் பெண் இருக்கிற அந்த பெற்றோர் வந்து ஆண் வந்து தன் மகனோடையும் பெண் தன்னுடைய மகளோடையும் மட்டுமே பேசக்கூடிய சூழல் இருக்கிற மாதிரி ஆண் ஆசிரியர்கள், எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. 2000ல வந்து ஒரு உயர்நிலைப் பள்ளியில வரும்போது நீங்க படிச்ச அதே 9வது வகுப்புல இருக்கிற அந்த பால் உறுப்புகள் பத்தின பாடத்தை அந்த அக்கா மெர்சி அக்கா எங்கூடைய வேலை பார்த்த அந்த அக்கா பெரிய முதுகலை பட்டதாரி ஆசிரியரா இருக்கிறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா அந்த அந்த பாடத்தை மட்டும் அந்த ஆண் குழந்தைகள் இருக்கிற வகுப்புல எடுக்க முடியாது, இதை நீ எடுத்துரு அப்படின்னு சொல்லி என்னையால அனுப்புவாங்க. அந்த ஆண் உறுப்பு பெண் உறுப்பு சம்பந்தமான பாடங்கள் அனுப்பும்போது அதை நான் போய் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவன் எல்லா கேள்வியும் கேட்பேன். அவனை கேள்வி கேட்க அனுமதிக்கணும்னா அதுக்கு நம்ம போனோம், அந்த மாதவிடாய் சுழற்சி அதுக்கெல்லாம் நான் தான் போகணும். அப்போ இங்கே அந்த சிக்கல் இருக்கு. ஆணுக்கு ஆண் ஆசிரியர் தான் போகணும், பெண்ணுக்கு பெண் ஆசிரியர் தான் போகணும். இதை இன்னும் எளிதாக பார்க்குறப்ப நான் எப்போ பார்த்தேன்னா எய்ட்ஸ் சம்மந்தமாக ஒரு வகுப்பு உள்ளே வந்துச்சு. அப்போ பியர் எஜுகேஷன் வந்துச்சு. அந்த பியர் எஜுகேஷன்ல வாலண்டியர்ஸ் உள்ள வந்தாங்க. எங்கிட்ட பேசுறத விட அந்த வாலண்டியர்ஸ் அந்த பள்ளியில இருக்கிற பையன் போய் அவனோட பிரச்சனையை சொல்றான். எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு, ஓயாம விரைப்பு ஏற்படுது, விந்து வெளியாகுது, பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி நடக்குது. இந்த பிரச்சனையை வந்து வாலண்டியர்கிட்ட போய் பேசுறான், யாருன்னே தெரியாத ஒரு வாலண்டியர்கிட்ட அவன் போய் பேசுறான்னா அந்த 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 இடத்துல அவன் என்ன நம்பிக்கையை வச்சிருக்கேன், ரெகுலரா கூடவே இருக்கவர் கேலி பண்ணிடக்கூடாது, நம்மளை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, இவர் எப்பயோ வந்துட்டு போயிடுவாரு. இப்ப பாஸ்கர் மாதிரி ஒரு நாள் பள்ளிக்குள்ள வந்துட்டு போறவத்த பேசிட முடியுதுன்னா அவர் அவ்வளவுதான் கேட்டுட்டு போயிடுவாரு அப்படி முடிச்சிடறான். தொடர்ச்சியா இருக்கிற நான் என்ன செய்வேன்னா என்னைக்கா ஒரு நாள் சொல்லி காட்டுவேன், ஏய் நீ தானடா அன்னைக்கு இப்படி சொன்ன அப்படின்னு ஆரம்பிப்பனா அதுல அவன் பயப்படுறான். அப்ப பள்ளிகள்ல இருந்து பாலியல் கல்வியை ஒரு சீராக்க நிலைக்கு கொண்டு வர முடியும்னா புத்தகங்கள் மட்டும் உதவுமாங்கிறது எனக்கு தெரியல. எவ்வளவு சரியான புத்தகங்கள் இங்க நம்மகிட்ட இருக்கு, அது எவ்வளவு சரியான மொழிகள்ல நம்ம அதை மாத்தி இருக்கிறோம், நிறைய படத்தொகுப்புகள் இருக்கு, அதை எவ்வளவு உருப்படியா செஞ்சிருக்கோம். என்னமோ எய்ட்ஸுக்கான அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் நல்லா பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இதை விஷயமா பெரிய அளவில் புத்தகங்களும் இல்லை.
ஏன்னா எனக்கு இன்னும் சிரிப்பு வந்துச்சுன்னா இந்த தலைப்பை பார்த்த உடனே இப்படி ஒரு பாடத்திட்டம் வந்து பள்ளிக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரு பயிற்சி நடத்த வாங்கி பாருங்களேன். அதை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அப்பா போட்டு தாக்குவானுங்க. எஸ்எஸ்ஐலிருந்து வரக்கூடிய அந்த மாதிரியான பயிற்சிகளை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம், அன்னைக்கு நம்ம கருத்தாளர் யாரெல்லாம் இருக்க போறா, அந்த பள்ளியோட வகுப்பறையோட அந்த ஆசிரியர்களோட அந்த பயிற்சி வகுப்பறை எப்படி இருக்கும், அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நன்றி பாஸ்கர், ரொம்ப நன்றி. நன்றி அக்கா. நன்றி நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர் சிவகுருநாதன் அவர்கள் தன்னுடைய கேள்வியை வைத்ததன் மூலம் ஒரு நல்ல சிறந்ததொரு கருத்துரையும் நமக்கு அளித்திருக்கிறார்கள். அவருக்கு பள்ளிக்கல்வி பாதுகாப்பு சார்பாக நன்றி. தோழர் வேற யாரும் கேள்வி, அடுத்து பேசுறீங்களா? தோழர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வந்து என் மனைவியோட டெலிவரி டைம்ல டெலிவரி பார்த்த டாக்டர் அவங்க வந்து இதுதான் ரொம்ப மெனக்கெட நினைச்சு நான் ஒரு வார்த்தை கேக்கலீங்க தோழர். குரல் அறிவுறுத்தி பேசுங்க தோழர். அறிவுப்படுத்திட்டு பேசுங்க. அவங்க டெலிவரி ரொம்ப மெனக்கெட்டு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப இதா இருந்தது. ஒரு அன்பின் மீதியால நான் லவ் யூன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த வார்த்தையில வந்து வேறு எந்த அர்த்தமும் இல்ல. அன்பின் மீதியால லவ் யூன்னு சொன்னேன். இது மாதிரி நான் வேறு சில இடங்களிலும் அந்த லவ் யூன்ற வார்த்தையை வந்து நிறைய இடங்கள்ல பயன்படுத்திருக்கேன். ஆனா அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இரண்டரை பயன்படுத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது வந்து பெண்கள் கிட்ட சொல்லும் பொழுது அவங்க அஃபண்ட் ஆகுறாங்க. இன்னொரு விஷயம், குடும்பத்துல கூட அந்த லவ் யூன்ற வார்த்தை மனைவி கிட்டயோ இல்ல குடும்பத்து நாலு பேர் இருக்கும்போது ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்றதோ இதை வந்து ரொம்ப வித்தியாசமா குடும்பமும் பாக்குது. ஸோ அப்ப என்னோட தனிப்பட்ட அனுபவம் என்ன, வேற எங்கேயாவது போய் எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பேச முடியாது. என்னோட தனிப்பட்ட அனுபவத்துல இந்த லவ் யூன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இயல்பாக அன்பை பரிமாறிக்கிறதோ சகஜமா பேசுறதுக்கு அந்த வார்த்தைக்கே இங்க வந்து இடம் இல்லை. அப்போ புரிஞ்சது சிவா, புரிஞ்சது. நிறைய பேர் தங்களோட நேரத்தை செலவிட்டு இங்க உட்கார்ந்து இருக்காங்க. கேள்வி புரிஞ்சது. குறிக்கிறேன்னு இது பண்ண வேணாம், நான் சொல்லிடுறேன். இந்த வார்த்தைகளோ இல்லை இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருக்கக்கூடிய சிக்கல் நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஜீசஸ் லவ்ஸ்ன்றத வந்து ஜீசஸ் அன்பாகவும் பாஸ்கர் லவ்ஸ்ன்றத பாஸ்கர் காதலாகவும் மொழிபெயர்த்து வச்சிருக்கிறோம். அதான் பிரச்சனை. ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொன்னாக்கா ஜீசஸ் உங்களிடம் அன்பாக இருக்கிறார். சிவா லவ்ஸ் யூ, ராமா லவ்ஸ் யூ, கிருஷ்ணா லவ்ஸ் யூ அப்படின்னா அது வேற. ஆனா பாஸ்கர் லவ்ஸ் யூ, கஜலட்சுமி லவ்ஸ் யூ, ஆறுமுகம் லவ்ஸ்ன்னு சொன்னா வேற. அதனால அந்த லவ்ங்கிற வார்த்தை மொழிபெயர்த்ததுல வந்த சிக்கல் அப்படியே சினிமாவுக்குள்ள வந்தது, அப்படியே இலக்கியத்துக்குள்ள வந்தது, மக்களோட நடைமுறையில வந்தது. ஹார்ட் ஷேப்பு போட்டு அம்புறோம்ல, அப்போ என்னைக்காவது எட்டாவது படிக்கும் போதுன்னா ஹார்ட் இந்த ஷேப்ல இல்லையே அப்படின்னு நம்ம ஷாக் ஆயிருப்போம்ல. அந்த மாதிரி இந்த லவ் எல்லாம் உடைக்க வேண்டியிருக்கு. இன்னும் ஹார்ட் இது இல்லப்பா அப்படின்றத புரிய வைக்க வேண்டியிருக்கு. ஆனா பல பேருக்கு இந்த ஹார்ட் விட்டு அம்பு விட்டு உதவாங்கிற பசங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸ்கூல்ல காலேஜ்ல. டாய்லெட்ல இன்னைக்கு போனா கூட எத்தனையோ டாய்லெட்டுகள்ல அது இருக்கும் ஹார்ட் விட்டு அம்பு விடுறது. அம்பு மட்டும் விட மாட்டான், எதே விட்டுருப்பான் அதுக்குள்ள. அப்போ அந்த இதெல்லாம் வந்து ரீஹைட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மொழியை மொழி மாற்றத்துல வந்த சிக்கல், ஊடகத்துல வந்த சிக்கல், சமூகத்துல அதை அப்படியே சித்தரிச்சது. இங்க வந்து அதே போல மேக்கிங் லவ் அப்படின்னா வேற அர்த்தம், நான் காதலை செய்கிறேன் அர்த்தம். இதே மேக்கிங் லவ் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி தாண்டி போயிருச்சுனாக்கா அதுக்கு அர்த்தம் வேறு. அதனால மொழி மாற்றத்துலேயும் இலக்கியத்துல இருக்கிற சிக்கல் அதை கலையணும். அது எப்படியோ போய் எல்லாம் சொல்லிலாம் செய்ய முடியாது. கல்ச்சுரல் ஷிஃப்ட் வேணும், அதுக்கு காலம் எடுக்கும் கட்டாயமா. அதை எழுதும் போதும் பேசும்போதும் அதை மாற்ற வேண்டியிருக்கு. இன்னைக்கு நம்ம ஒன்னு கிடையாது, நீ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கு ஹார்ட் விட்டுருப்பியா, இன்னைக்கு ஃபேஸ்புக்ல 100 பேர் கூறல, அதுக்கான அர்த்தம் மாறி இருக்குல்ல. இன்னைக்கு அந்த மாதிரி மாறிடும் காலப்போக்குல. நன்றி நன்றி சிவா தோழர். நன்றி சொல்றது சேதன் தோழர். இது ஒன்றாவது வகுப்புல இருந்து நாங்க எதிர்கொள்கிற பிரச்சனை. ஈஸியா ஒரு ஆர்ட் போட்டு அம்ப வரைஞ்சு தோழிக்கு கொடுக்குற காட்சியை நம்ம பாக்குறோம். இதுக்கு பெரிய மிகப்பெரிய காரணம்னா மீடியா இருக்கும் அப்படிங்கறது கருத்து சரிதானே? ஒன்றாவது பையன் ஐ லவ் யூன்னு எழுதி கூட படிக்கிற ஒரு பொண்ணுக்கு கொடுக்குறான்னா அவனுக்கு எந்த வகையில புரிதல் இருக்கும்? வெளியிருந்து அவனுக்கு அப்படி தெரியுது, அதை கத்துக்கிறான். தொடர்பில் வேற யாரும் கேள்வி கேக்குறீங்களா?
நம்ம அம்மாங்க பேச சொல்லிட்டு முடிச்சோம். தெங்கலன் தலைவர் ஏதோ பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். தெங்கனால் தலைவர் பேசுறீங்களா? இல்ல 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 இல்ல. ரைட் ரைட். நன்றி நன்றி தோழர். ஜெய்கே இருக்காரு பாருங்க, ஜெய்கே இருக்காரு. இல்ல தொடர் அவர் போயிட்டாரு. அம்மா சரி, அம்மா என்ன பேச அம்மா பேசுறீங்களா? அம்மா எனக்கு இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, அவருக்கு நன்றி சொல்றதுதான். அது ரொம்ப ஒரு ஆழமான முடிவில்லாத ஒரு விவாதம் இது. இதுக்கு கேள்விகள் வந்துகிட்டேதான் இருக்கும். ஏன்னா இது வந்து எந்த சமுதாயத்திலயுமே இந்த கேள்விகள் வரக்கூடியதுதான். அதுவும் நம்முடைய சமுதாயத்துல இன்னும் நிறையவே சந்தேகங்கள் கேள்விகள் நம்முடைய ஆழ்மனதுக்குள்ளாக இருந்து வருகின்ற பல பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இத வெளியில நம்ம இத பேச ஆரம்பிச்சிருக்கிறதே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ண நம்முடைய தோழர்களுக்கு நம்ம நான் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இது மாதிரி நம்ம இன்னும் இன்னும் பலமுறை இவரை வைத்தோ அல்லது இவரை போன்ற மற்றவர்களுடைய அவர்களுடைய உடன் உரையாடல் மூலமாக கொஞ்சம் நம்ம இதெல்லாம் வெளியில வெளி மனசு விட்டு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது நம்ம இது அதான் இல்லாத ஒரு விவாதம் இது. இதுக்கு நம்முடைய இந்த கேள்விகளுக்கு நமக்கு முழுமையாக பதில் என்னைக்குமே கிடைக்கும்னு எனக்கு தோணல. ஆனா இவரை போன்ற ஒரு எக்ஸ்பர்ட் பல இடங்கள்ல அவர் இதை பத்தி பல பல கலாச்சாரங்கள்ல இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை பற்றி தெரிந்து கொண்டு அதிகமாக ஆழமாக ரிசர்ச் பண்ணியிருக்கிறவர். அதனால அது மாதிரியான ஒரு ஆழ்ந்த ஈடுபாடும் உடைய ஒரு எக்ஸ்பர்ட், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதனால அவர் ரொம்ப அற்புதமாக இதையெல்லாம் விளக்கினார். இதனுடைய பல பரிமாணங்கள் அதை பற்றியெல்லாம் மிக மிக அருமையாக மிக தெளிவாக சொன்னார்னு நான் நினைக்கிறேன். அதனால அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவரை திரும்பியும் நாம் கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு நம்ம எல்லாம் இதை பத்தி ஆழமாக நம்ம சிந்தித்து விட்டு அதற்கப்புறம் நம்மளே கொஞ்சம் பண்படுத்தி கொண்டு இன்னும் கொஞ்சம் நம்ம அவரை இன்னொரு தடவை சந்திக்கணும், அதுக்கான வாய்ப்பையும் அவர் அளிக்கணும்னு சொல்லி. அதாவது இந்த இதை தொடங்கும் போது பாஸ்கர்ட கேட்ட உடனே அவர் சொன்ன அவர்கிட்ட, ஏக்கா என்ன இதுல மாட்டி விடுற இதுல இழுத்து விடுற அப்படின்னு. இது ஆனா இப்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா போயிடுச்சு நமக்கு. பாருங்க, தேசிய கல்விக் கொள்கை வந்து எதை வலியுறுத்துதுன்னா தொலைதூர ஆன்லைன் வகுப்புகள் அப்படின்னு மீண்டும் 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 டெக்னாலஜியை எந்த அளவுக்கு உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன டெக்னாலஜி 20 பேர் இணைந்திருக்கக்கூடிய இந்த இடத்துலயே நாம இது சார்ந்து பேசும்போது இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்ப நம்ம ஆசிரியர்கள் இன்னும் வகுப்பறைக்குள்ளேயே இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க தயாராகல அப்படிங்கும் போது ஆன்லைனில் வகுப்புகளை எடுக்கும் போது இன்னும் இதை தாண்டிய எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், அதெல்லாம் எப்படி அவங்க எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கறது தெரியாமையே என்இபி ஆனது ஆன்லைன் வகுப்பு அமைந்தது. வணக்கம். ஒரு மிகச்சிறந்த ஏற்பாடை செஞ்சிருக்கோம். அதாவது நம்ம பேசக்கூடிய தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சமூகம் பேச தயங்கக்கூடிய அதை பார்த்து பயப்படக்கூடிய இல்லை அதை வந்து அருவறுப்பாக பார்க்கக்கூடிய இப்படின்னு பல விஷயத்தை நம்ம வந்து அடுக்கிட்டே போகலாம். அந்த மாதிரியான ஒரு தலைப்பு இது. ஆனால் அது வந்து என்ன சமூகத்தில் அன்றாடம் நம்ம வந்து அன்றாடம் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. இப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு முதல் முறையாக நம்மளுடைய பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தில் வந்து இந்த தலைப்பை முன்னெடுத்து நம்ம வந்து வச்சுருக்கோம். அந்த வகையில் வந்து பாஸ்கர் அவர்கள் வந்து திருவண்ணாமலை பாஸ்கர் அவர்கள் மிக சிறப்பான வகையில் அந்த நிகழ்வை வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. பல தலைப்புகள் பல பரிமாணங்கள் எல்லாத்தையும் வந்து வச்சாங்க. அதனால கூட இப்போ அம்மா சொன்னது ஒரு விஷயம்தான். அதாவது என்னென்னா தீர்வு இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. இதை வந்து நம்ம வந்து நிறைய பேச வேண்டியிருக்கு. அதாவது ஒவ்வொரு தலைப்பிலும் ஒவ்வொரு சின்ன சின்ன குறுங்குறு தலைப்பிலும் நிறைய பேச வேண்டியிருக்கு, விவாதிக்க வேண்டியிருக்கு. நம்ம சமூகம் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை உடைத்தெரிந்துகிட்டு நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் எப்போ பேசணும்னா யாரோ பேசும்போது நம்ம தான் பேசி ஆகணும். அது எப்போ பேச இப்போதான் பேசி ஆகணும்.
பேசி நம்ம வந்து அந்த விஷயங்களை வந்து நம்முடைய நமக்காகவும் நம்முடைய சமூகத்துக்காகவும் நம்ம தான் படைக்காகணும். அதுக்கான ஒரு தளத்தை நம்ம விரைவில் ஏற்படுத்தணும் அப்படின்றதையும் முன் வச்சுட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கும் மற்றபடி இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்து கொண்டு மிக சிறப்பாக உரையாற்றிய பாஸ்கர் அவர்களுக்கும் நிகழ்ச்சி நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. சிவகுருநாதன் புடல் மிக சிறப்பான வகையில் நிறைய கருத்துக்களை முன் வச்சாங்க. அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம். நாளைக்கு நிகழ்ச்சி சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் முதல் தேசிய கல்விக் கொள்கையில் ஒவ்வொரு தலைப்பு குறித்தும் வசந்த் தேவி அம்மா அவர்களும் நாடசாமி ஐயா முனைவர் ராமானுஜம் அவர்களும் ஆயிஷா நடராஜன் அவர்களும் என தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்காக உரை நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. மீண்டும் திங்களன்று இதே நேரத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு வழங்கிய தோழர்களுக்கும் ஆசிரியர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி தோழர். வணக்கம் தோழர்.